நோய்களை குணப்படுத்தியதற்கு உங்களிடம் ஆதாரம் ப்ரூஃப் உள்ளதா? ஒரு 6 வருஷமா நடத்திட்டு இருக்கிறாங்க. எந்த ஊர் போனாலும் என்ன கூப்பிட்டு சோறு போடுறாங்க. சோ ப்ரூஃப் இதுதான். ஒருவேளை நோய் ஏதாவது குணமாகாம ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா சட்டை குடிச்சு அடினு அடிச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நான் பேசுறதுதான் கேன்சர், எய்ட்ஸ், டயாலிசிஸ் என்னென்ன வார்த்தை பேசிட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே இதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா என்னால் மறுபடியும் ஒரு ஊருக்குள்ள வரவே முடியாதுங்க. ஏன்னா உயிர் சம்பந்தப்பட்டது. எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, எத்தனை பேர் அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல யாருக்காவது ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் நல்லதா நடக்கிற வரைக்கும் தாங்க போட்டிருப்பீங்க. ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா போதும், இவன் இப்படித்தான் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே நெகட்டிவ், அப்படியே இந்த பொம்பளைகள்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே நெகட்டிவ் பாயிண்டா போட்டு தட்டிடுவாங்க. ஸோ ப்ரூஃப் தேவையில்லை. ஏன்னா 6 வருஷமா நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்க ப்ரூஃப் வேணும்னா ஃபேஸ்புக்ல வந்து இன்டர்நெட்ல வெப்சைட்ல அடிச்சு இல்லை மெயில் மூலமாக இல்லை ஃபேஸ்புக்கில் யாராவது குணமாக்கலாம் கேளுங்க. லட்சக்கணக்கான பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க நான் குணமாக்கி, நான் இதில் ப்ரூஃப் வச்சுக்கிறது இல்லைங்க. ஏன்னா எனது நோக்கம் எல்லா இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரூஃப் வச்சு லிஸ்ட் எடுத்துட்டு அதை சொல்லி சொல்லி எதுக்கு சொல்கிறாங்க, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அவங்க சொல்கிறாங்க எனக்கு யாருக்கும் நான் ப்ரூஃப் தரமாட்டேன், அப்படி ப்ரூஃப் கொடுத்தா தான் நீங்கள் குணப்படுத்திக்கணும்னா நீங்கள் குணப்படுத்திக்க வேண்டாம். இதுதான் சப்ஜெக்ட் சொன்னால் புரியுது, ஃபாலோ பண்ணுறோம். ப்ரூஃப் தேவையில்லை. எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் ரெகக்னேஷன் வேணும், நான் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் யோசிச்சா வேண்டாம். ப்ரூஃப் மெயின்டைன் பண்ணலாம், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. உண்மை எங்கே சொன்னாலும் புரியும், போதும். கண்டிப்பாக நல்லா ப்ரூஃப்ஸ் வச்சுக்கிறது இல்லைங்க. ஆனால் டெய்லி நிறைய மெயில் வரும், இருக்கிற மெயிலே லட்சக்கணக்காக இருக்குங்க. அத்தனை மெயில் வந்திருக்கு. நிறைய எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அவங்க பேர் போட்டு எம்பிபிஎஸ் போட்டு எந்த ஹாஸ்பிட்டல் போட்டு நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு பிபி குணமாச்சு நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் வச்சுருக்காங்க, நிறைய மெயில்ஸ் இருக்குது, லெட்டர்ஸ் இருக்குது. ஆனால் அதை நான் சப்ளை பண்ண விரும்பல, ஏன்னா உண்மை அவ்வளோதான். உங்களுக்கு வருமானம் எப்படி வருகிறது? பிரபஞ்சம் எனக்கு குடிக்கிறது. வரணும் தான் வருங்க. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வருமானத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நிறைய பணம் கிடைச்சா தான் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு. நிறைய பணம் கிடைச்சா ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வீடு வாங்கினாலும் மட்டும்தான் நான் யோசிப்பேன், எனக்கு ஹமாம் சோப்பு வாங்கினா அதில் ப்ரைஸ் கிடைச்சிடும். இப்படி பாருங்க, இது வரைக்கும் பல பேர் வந்து கோடிக்கணக்காக சம்பாதிச்சுட்டு இந்தியாவில் உட்காந்துருக்காங்க. ஒரு முறை மலேசியாவில் வந்து ஊர் சுத்தமே கிடையாது. அப்படி வரதா இருந்தால் கூட 1 லட்சம் 2 லட்சம் பணம் எடுத்துட்டு அது பெரிய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் மலேசியா போகிறேன், ஊர் சுத்த போகிறேன் அப்படின்னு பெரிய பந்தாதான் வாழ்க்கையோட லட்சியம் மாதிரி அப்படி ஜாலியாக வந்து நான் தான் சுற்றிட்டு போகிறாங்களா? நான் மாசமாக சுற்றிட்டு போகிறேன், இவருக்கு எனக்கு பணம் வேணும். நினச்சா சிங்கப்பூர் போகிறோம், நினச்சா எல்லாமே நடக்குது இல்லைங்களா? அப்புறம் எதுக்கு பணம் வேணும்? பணம் இருந்தால் தான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியுங்கிறது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். ஒரு காரியம் சாதிக்கணும்னா அதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்கிறது தான் உண்மைங்க. இதுதான் சீக்கிரம் சொல்லியிருக்கேன். அப்போது நான் என்ன பண்ணுவேன், நான் பணத்தை பற்றி யோசிக்க மாட்டேன், எனக்கு யூஎஸ் போகணும் அதை மட்டும் தான் நினைப்பேன். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரும், அது பணமாக பொருளாக எனக்கு தெரியாது, வரணும் அவ்வளோதான். ஸோ பணத்தை நம்மளுக்கு ஆளவங்க இருந்துச்சுங்க. அப்போ எனக்கு பணம் மட்டும்தான் இருந்துச்சு, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ பணம் மட்டும்தான் இல்லை, ஆனால் எல்லாமே இருக்குது. நான் அங்கங்கே போகிறேன் இல்லைங்களா, அங்கே ப்ரோக்ராம் முடித்தோடனே டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இவ்வளோதான் ஃபீஸுன்னு கேட்கறது இல்லை, அவங்க விருப்பம் டொனேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு அது போதும். ஏன்னா இப்போ எனக்கு தேவையில்லை இல்லைங்களா, ஒரு 15 பேர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த செல்ஃபோன் பில்லு, கார் ஒன்று இருக்குது, பெட்ரோலு, டீசலு, அப்புறம் இன்டர்நெட்டு, வெப்சைட்டு, யூடியூப், இதுக்கான இவ்வளோதான் மொத்த செலவு இவ்வளோதான் இருக்கிறதுனால இதுக்காக ஓடிட்டுருக்கு. எனக்கு எப்போ எது வேணுமோ அதுக்கான விசதி வரும்னு நம்பிக்கை இருக்கிறனால நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அது பிரபஞ்சத்துடைய வேலை, அது பார்த்துக்கணும். உங்கள் ஆசிரமம் எங்கே உள்ளது? எனக்கு ஆசிரமம் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் போக வேண்டியது, அங்கே டெம்பரரியாக ஒரு இடத்துல நடத்த வேண்டியது, அப்படியே டெம்பரரியாக போயிட்டு இருக்க வேண்டியது, அவ்வளோதான். நிரந்தரமான ஆசிரமம் இல்லை. திண்டுக்கல்ல ஒரு ஆசிரமம் ரெடி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அநேகமாக இன்னும் 2-3 மாதம் அது முடிவு பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. இது வரைக்கும் இல்லை. ஏன்னா எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிற பொதுவாக மற்ற இடத்துக்கு போகும்போது ஓவர் ரெண்ட் அதிகமாக இருக்குது, 100 பேர் தங்குற மாதிரி இடம் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம நினச்ச மாதிரி அந்த ஃபெசிலிட்டி கொடுக்க முடிய மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி யூஸ் பண்ண வேண்டியதாக போகுது, ஒரு சில இடத்துல அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம மாற வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோம்னா அந்த இடம் நம்ம டெக்னிக் மாதிரியே இருக்கணும்.
காத்துல மட்டும்தான் படுக்கணும், பாடத்தை இந்த குறிப்பிடி அதை அடாப்ட் பண்ணணும். அப்போ நம்ம பாடம் வாங்கணும், நிறைய வேலையில இருக்குது, யோசிச்சுருக்குறாங்க, திண்டுக்கல்ல ஆரம்பிக்கலாம்னு ஐடியா இருக்குது. கூடி சீக்கிரம் அது சொல்றாங்க. விஐபிகள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவுகிறார்களா? விஐபிகள் யாரும் என் வளர்ச்சிக்கு உதவுறதில்ல, எனக்கு உதவுங்க எல்லாம் விஐபி. அப்படி பல பேர் வருவாங்க, நான் எல்லா விஐபி பார்த்துட்டேங்க, கூப்பிடுவாங்க, ஐயா அவரை பார்க்க சொல்றாரு, நானும் திருத்தம்னு அடிச்சுட்டு ஓடுவேன். இந்த மேயருங்க, எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், எவ்வளோ விஐபி சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துருக்குறேன். அவங்களை பார்க்கறதுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நானும் சரி பெரிய விஐபி தானே ஆரம்பத்தில் போவேன். நான் ரெண்டு நாள் இருக்கிற ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு அவங்க பார்க்க அவங்களுக்கு சொல்லிட்டோம்னா எல்லாம் சொல்லிடுவாங்க, டிவி சேனல்லாம் இருக்குது அது இருந்து போவேன். போனால் உட்காந்துட்டு அப்படியே சொல்லுப்பா என்ன என்னமோ சொன்னாங்க உன்னை பற்றி அப்படின்னு கேட்டுருப்பாரு. புக்கும் படிக்க மாட்டாங்க, டிவிடி பார்க்க மாட்டாங்க, சும்மா 10 நிமிஷம் பேசுவாங்க, சோறு வாங்கி கொடுப்பாங்க, நல்லா திருப்தியாக வாங்கி கொடுத்துட்டு சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. நான் ஒரு 10 டிவி 10 புக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, அது காசு தான் எடுப்பாங்க, எடுத்து நடிப்பாங்க, பணம் தான் வேணுமா நானும் பண்ணுவேன், வேண்டாம் வேண்டாம் வாங்க அனுப்பிச்சிருவாங்க. விஐபி தானே கொடுக்க வேண்டியது தானே, எந்த விஐபியும் விஐபியே கிடையாதுங்க, அவங்க விஐபின்னு அவங்க பிரச்சனை, எனக்கு அது தெரியாது. கிடைச்ச விஷயத்த 100 பேருக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்க விஐபி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஐபிகள் இருக்கிறாங்க, இன்டர்நெட்டில் பாருங்கள், நம்ம வெப்சைட்டில் பாருங்கள், யாரெல்லாம் இது வரைக்கும் ப்ரோக்ராமெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்களோ என்ன பத்திரிக்கை அவங்க அத்தனை பேர் விஐபி. ஏன்னா சில பேர் கையில் காசு இருக்காதுங்க, கடை வாங்கியில் ப்ரோக்ராம் நடத்திருக்கிறாங்க. ஒரு கான்ட்ராக்ட் இருக்காரு, அவர் 2000 பேர்த்து உட்கார வச்சு 3 தூரம் நடத்திருக்காரு ப்ரோக்ராமை, சொந்த காசு டோன் போட்டு. இப்படி பல பேர் தனக்கு கிடைச்ச விஷயத்தை மொத்தம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க அத்தனை பேர் விஐபிங்க. விஐபின்னு சொல்கிற யாருங்க, விஐபி கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது காரியம் நடக்கணும், அவங்க ஃபோன் மட்டும் பண்ணி என் பொண்டாட்டிங்க மூட்டு வலிக்குது அதுக்கு மட்டும் கேட்பாங்க. டிவி சேனல் இருக்கும், புக் இருக்கும், எழுத மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க மற்றவங்களுக்கு. அதனால் எனக்கு விஐபி பற்றிலாம் கவலை இல்லைங்க, பிரபஞ்சத்தை பற்றி மட்டும்தான் கவலை. குழந்தைகளுக்கு இந்த டெக்னிக் எப்படிங்க சொல்லிக் கொடுக்குறது? குழந்தைகள் வளர்க்குறது அம்மா, அம்மா புரிஞ்சா போதும், குழந்தைங்கெல்லாம் புரிய வேண்டாம். பொசுவத்தை பயன்படுத்துறது நீங்க தானே, அதை நீங்க நிறுத்தணும். குழந்தைங்க சாப்பிட கொடுக்குறது நீங்க தானே, எப்படி கொடுக்கணும்? குழந்தை பசி எடுத்தா மட்டும்தான் கொடுக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு அம்மாவும் குழந்தைய வாட்ச் பண்ணணும், ஒவ்வொரு குழந்தையும் பசி எடுத்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குங்க, அது கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு குழந்தை அழுதா அது பசி கழுகுது, பொண்ணுக்கு போயிருக்கும் அப்படி சொல்றீங்களா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், உங்க குழந்தைய நீங்க வாட்ச் பண்ணி பசி வந்தா இந்த குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணணும் முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்ப மட்டும் தான் கொடுக்கணும். இது என்ன பண்றாங்க, இந்த குழந்தைய வளர்த்துற அம்மாக்கள் இவங்க 8 மணிக்கு தூங்கணும் இருக்காங்க, 8 மணிக்கு குழந்தைய பிடிச்சிட்டு வந்து நிறைய பால் கொடுத்து தூங்கு தூங்கு அட்டி ஓதாம தூங்க வச்சிருவாங்க. அப்படின்னா பண்ணக்கூடாது, குழந்தைக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்பதான் தூங்கும், அப்பதான் இந்த வரைக்கும் விளையாடும். நாம என்ன பண்றோம், நம்ம தூங்கணும் இருக்கா குழந்தை தூங்க வைக்கிறோம், நம்ம சில சில குழந்தை தூக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுவாங்க அடிச்சு எழுப்புவாங்க, ஏந்திரி ரொம்ப நேரம் தூக்கிட்டு ஆளு, ஏமா விட வேண்டியதானே, பகல தூங்க நைட்டு முடிச்சிருப்போம், நான் தான் டிஸ்டர்பன்ஸ் இருப்பேன். ஸோ தூங்க குழந்தைகள் தூக்கத்து கெடுக்குறீங்க. குழந்தை பெற்றுக்கிறதா இருந்தால் அந்த விஷயம் சொல்றேன், வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, அந்த குழந்தைக்காக வாழணுங்க, அவ்வளோ அந்த குழந்தைக்காக முழு நேரமாக நீங்கள் இருக்கணும், அது தூங்க நீங்கள் தூங்கிடணும், எந்திரிச்சு நீங்கள் எந்திரிக்கணும், பச்சை சாப்பிட இப்படிதான், பசி எடுத்தால் சாப்பாடு கொடுக்கணும், தாகம் இப்படி. இந்த டெக்னிக்லாம் புரிஞ்சுட்டிங்களா? புரிஞ்சுட்டு அம்மா அப்ளை பண்ணால் போதுங்க, குழந்தை சூப்பராக இருக்கும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குழந்தை விளையாண்டு இருக்கோம் கூப்பிடுவீங்க, வா 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 கூப்பிட்டா அது சாப்பிட வேண்டாம் அப்படிங்கும், வேண்டாம் விட்டுட்டு போங்க, இல்லைங்க அது சாப்பிடவே மாட்டேங்குது, யார் சொன்னால் சாப்பிட மாட்டேங்குதுன்னு விட்டுருங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் எப்ப ஒரு குழந்தைக்கு பசிக்குதோ விளையாடாதுங்க, வந்து காலை சுத்தி சுத்தி ஒரு அழுதுட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கங்க. நாம தாய்ப்பாசம் அக்கறையோட என்ன பண்றோம், 2 மணி நேரம் ஆச்சு நாம தான் பயப்பட்டு சாப்பிட்டு தரோம், எந்த குழந்தைக்கும் பசி எடுத்தா சொல்லுங்க, அழுதும் ஏதாவது பண்ணும், அது சாதாரணமா இருக்காது. அப்படி விளையாடுதா, அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி விளையாண்டுருக்கு, பசி எடுக்காது. நீங்க கூட பாத்துருக்கீங்களா, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வேலையை செஞ்சு பாருங்க, பசி எடுக்காதுங்க, சொல்றோம் இல்லையா, காலையில் வந்து சாப்பிடவே இல்லை, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கோம், ஏன் பசிக்கல, சந்தோஷமா இருந்தா பசிக்காது. நாம கணக்கு போட்டு வச்சிருப்போம், குழந்தை 2 மணிக்கு பால் குடிச்சது, இப்ப 4 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, நம்ம கணக்கு போட்டுருப்போம், நம்ம கணக்கு வேற, உடம்போட கணக்கு வேற. குழந்தைய பொறுத்த வரைக்கும் கண்டுக்காம இருக்கிற குழந்தைகள் நல்லா இருக்குங்க, எந்த அளவுக்கு பாசம் வளர்த்துறீங்களோ எல்லாத்துக்கும் வீசிங் வந்துடும், ஆஸ்மா வந்துடும், சளி பிடிக்கும். ஏன் சளி பிடிக்குது, தேவையெல்லாம் பால் கொடுத்துட்டே இருக்கீங்க, சம்மந்தம் இல்லாம உங்க உங்க திருப்திக்காக கொடுக்குறீங்க, அப்படிதான் வரும்.
நம்ம டெக்னிக்கை குழந்தைக்கு அப்ளை பண்ணுங்க, போதும் ஒன்று சொல்லிதான் தர வேண்டாம், அது கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து அதுக்கு புரிய வச்சா போதும். இன்னொரு விஷயம், குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது, எஜுகேட் பண்ணா பிடிக்கும். அவ்வளவு எந்த குழந்தைக்கும் புக்காக வச்சு உட்கார் கீழே பாஸ்கர் பேசிக்கிற மரியாதை கீழே சொல்லி பாருங்க, அது உலகத்திலேயே பிடிக்காத ஒரே விஷயம் ஆட்டாமிக் திறமையா மட்டும்தான் வெறுமே சார்ந்தாரு. மேல குழந்தை கேட்காதுங்க, நீங்க இந்த வீடியோ போட்டுட்டு குழந்தைக்கு சொல்லாதீங்க, பாரு கேள்வி சொல்லாதீங்க, நீங்க வாட்டி பாத்துக்கோங்க, குழந்தை விளையாட்டு மாதிரி தான் இருக்கும். விளையாடுற குழந்தை காது சூப்பரா அப்சர்வ் பண்ணுங்க, நீங்க சொல்லாம இருந்தா மட்டும் தான் கேட்கும். அதுவே உட்காந்து சாப்பிடும் போது சாப்பிட்டு இருக்கோம், என்ன எப்படி சாப்பிடுற அப்படின்னா, ஏய் நீ உங்களை விரட்டும், நீ ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை அதுவா கத்துக்கிட்டுச்சுன்னா அதுக்கு பெருமை, நீங்க அடிச்சு கத்துக்க வச்சீங்கன்னா அதுக்கு பிடிக்காது. அப்ப என்ன பண்ணுங்க, இந்த ரகசியத்தை எந்த குழந்தைக்கும் நேரடியா சொல்லாதீங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருங்க, குழந்தை கேட்கட்டும், நான் ஒத்துட்டு மூடி சாப்பிட்டப்பா ஆரோக்கியமா இருக்கிறேன், நீங்க பேசிட்டு இருங்க, அதை குழந்தை கேட்கும், அதுதான் ஃபாலோ பண்ணும், நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. நாம் என்ன பண்றோம், எந்த குழந்தைக்கு யாரெல்லாம் அடிச்சு அடிச்சு மிரட்டி மிரட்டி சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த குழந்தைக்கு அது வெறுப்பா போயிருது, அலர்ச்சியா போயிருது. எந்த குழந்தைய படி படின்னு அடிக்கிறீங்களோ அதை படிக்கிறது மட்டும் பிடிக்காது, மற்ற எல்லாமே பிடிக்கும். எங்க அம்மாவோட அப்பா டீச்சர், அவரு ஸ்கூல்ல நிறைய குழந்தைகளை கத்திக்கே வரலாமா, வீட்டுக்கு வந்தாருன்னா இவரு குழந்தையோட சத்தம் கேட்டு கேட்டு வீட்டுல கண்டிஷன் யாரும் பேசவே கூடாது. எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து வீட்டுல பேசுனதே இல்லை, ஏன்னா தாத்தா இருக்கும்பொழுது யாரும் வாய்க்கிறது பேசக்கூடாது, சின்ன சவுண்ட் இருக்கூடாது, ஏன்னா அவரு கோபம் வரும். இப்படி பேசாம இருந்து 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 கல்யாணம் பண்ணிட்டு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தோடனே அப்ப ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரைக்கும் இன்னும் வாய் போடல, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நிறுத்த முடியல. ஒருவேளை வீட்டுக்கு வந்தீங்கன்னா வாங்க உட்காருங்க, நீங்க யாரு என்ன பேர் எல்லாம் கேட்க மாட்டாங்க, வாங்க உட்காருங்க சொல்லிட்டு பாஸ்கர் அங்க போனா இங்க வந்தா அதை பண்ணா இதை பண்ணா தம்பி இங்க போயிடும், நான் அப்படி பண்ண சமையல் பண்ணிட்டு இவங்க அதையே பேசிட்டு இருப்பாங்க. நீங்க எதுக்கு வந்து மறந்துருவீங்க, ரெண்டு மணி நேரம் ஆயிரும் எழுதி சொல்லு, நீங்க போனா போதுட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க, பெரியக்காரர் எங்க பாட்டி சம்பளம் பணம் தர மாட்டாரு, எங்க பாட்டி வீட்டுல இருந்துட்டு சமையல் வீட்டு மிட்டாய் கடை வச்சு அதை வச்சு இதை வச்சு சம்பாரிச்சு காப்பாத்திருக்கிறாங்க. எங்க தாத்தா வருஷத்து பொறுத்தவரை வீட்டுக்கு வந்துட்டு எங்க அப்பாவோட வெளியே போவாராமா, ரோட்ல யாராவது பார்த்துட்டு அப்புறம் விஸ்வநாதன் யாருக்கு பையன் தம்பி பையன் அப்படி பாராமா, பையன் எத்தனாவது படிக்கிறான் அப்படின்னா டே சொல்ற எத்தனை படி கேட்கற சொல்றா என்ன படிக்க கேட்கலாமா, கண்டுகிட்டதே இல்ல பையங்க சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா ஒண்ணுமே தெரியாதுங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு வெறி, என்ன பண்ணுவாரு, என்ன கண்டுகிட்டே இருந்தாரு, அதை எனக்கு பிடிக்காது, பார்த்துட்டே இருப்பாருங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு ஜெயில், வீட்டுல போய் செருப்பு கழட்டினா அவர் சொல்லுவாரு, ஏ செருப்பு அங்க வைக்காத இப்படி வைப்பாரு, நடந்துக்குள்ள போனா உட்கார்ந்தா இப்படி உட்காராது இப்படி உட்காருப்பாரு, முதல்ல மூச்சு கழுவாரு எனக்கு பிடிக்காது, முதல்ல மூச்சு கழுவ வைப்பாரு, கழுவு போனா இப்படி கழுவாரு அப்படி கழுவு இது சோ, ஒவ்வொரு இன்ச்சு போய் இன்ச்சா என்ன பேசிட்டே இருப்பாரு, இப்படி பண்ணா அப்படி இப்படி நடக்காத உட்காரு எல்லாம் அத்தா எனக்கு பிரச்சனை, வீட்டு ஓடி வந்துட்டேன், ரெண்டு பேரும் கொலை தாங்க முடியாது, எங்க அப்பா தாங்குறாரு எங்க அம்மா பேசுறாங்க, இதெல்லாம் பிரச்சனை, இதனால பிரச்சனை, எனக்கு அத்தான் பிரச்சனை.
நீங்க ஒரு மனுஷன் ஒவ்வொரு இன்ச்சு யாராவது பார்த்து வேடிக்கை பார்த்து சொல்லிட்டு இருந்தா சாப்பாடு எடுத்து போட்டா போதுங்க, குழம்பு சாப்பாடு சாப்பிட்டு மோர் ஊத்துனா போதும், ஏய் ரசம் ஊத்தும் பாரு, எங்க இருந்து குறை வரும் தெரியாது, வேடிக்கை பாரு, பொரியல் எடுத்து தட்டுல வச்சாயா குட்டி தட்டுல வைக்கலாம், ஏன்டா அதை பாரு. 24 பேர் வீட்டுக்குள்ள யாராவது வாட்ச் பண்ணா எவ்வளவு கோபம் வரும், ஒரு பக்கம் அம்மா கத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் அப்பா பேசிட்டே இருப்பாரு, ஒரு பக்கம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. இத்தனை பிரச்சனை, இது எனக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் எல்லா பசங்களுக்கும் பையன் பொண்ணுகளுக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த அம்மா அப்பாக்கள் தனக்கு சாதிக்க முடியாத விஷயங்களை இந்த அம்மா பையன்கிட்ட கூட திணிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதாங்க பிரச்சனை. சந்தோ சுப்பிரமணிய படத்தை 7 தடவை பாருங்க, எல்லாமே புரியும், அப்புறம் மாறிடுவீங்க. முனிகளை ரிஷிகளையும் காட்டில் சென்று பார்த்திருக்கிறீர்களா, உங்கள் அனுபவம்? இல்லைங்க, நான் காட்டுக்கு ஒன்றும் போனதில்லை, அவங்க நாள் இருப்பாங்கட்டுருக்கு, நான் போனதில்லை. எனக்கு தெரிஞ்சுங்க, முனிகள் ரிஷிகள் எல்லாம் காட்டுக்குள்ள கிடையாது, ஊருக்குள்ள பேண்ட் சட்டை போட்டு சுத்திட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல சொல்ல மாட்டாங்க, நான் முனி சித்தன்னு சொல்லல மாட்டாங்க. யாருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சோ அவங்க சாதாரணமா கேஷுவலா உள்ள இருப்பாங்க. சும்மா இந்த தக்காளி காட்டுறவங்க முடிக்கிட்டி அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தா காமிச்சுட்டு பாக்குறதுக்கு முனி மாதிரி தெரியும்னு சுத்திட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே ரிஷிகள் முனிகள் ஆயிட்டம்னா சாதாரணமாக ஊர்ல இருப்பாங்க, அந்த மாதிரி காட்டுக்கு போவாங்க. அவங்கள யார் தெரியுங்களா, இந்த இமயமலை பக்கத்துல ரிஷிகேஷ், ஹரித்வார், காசி இங்கெல்லாம் போனீங்கன்னா எல்லாம் காவி காவி போட்டுட்டு உத்தராட்சி படம் குத்திட்டு தாடி வச்சுக்கிட்டு ரொம்ப சுத்திட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே வாழ தெரியாதவங்க, கொண்டாட்டத்தில் தாங்க முடியாம ஓடி போய் சுத்திட்டு இருக்காங்க. வேற ஒண்ணு கேட்டு பாருங்க, எல்லாத்தையும் நானு இந்த மாதிரி கடைக்கு போயிருவேன், ரிஷிகேஷ், ஹரித்வார், காசி எல்லாம் போய் எல்லாம் அவங்க எல்லாம் பேசிட்டு சுத்திட்டு அவங்க படுத்து சுத்திட்டு இருப்பேன், கேட்பேன் என்னாச்சு ஏதாச்சுன்னா, பாக்குறதுக்கு இல்லாம சாமியா சுத்திட்டு இருப்பாங்க, தனியா பார்த்து அழுவாங்க, என் பொண்டாட்டி கொடுவை படுத்துனா ஓடி வந்து அப்படி. இன்னொருத்தர், எங்க அப்பா என்ன வந்து மிரட்டினாரு, எங்க அப்பா என்ன படிக்கவே விடல, கொடுமைப்படுத்தினாரு, அப்ப ஓடி வந்து இங்க மாதிரி மாறிட்டேன், இப்ப நிம்மதியா இருக்கேன்னு கஞ்சா வச்சு சும்மா சுத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒழுங்கா உலகத்துல வாழ தெரியாதவங்க மட்டும் தான் காட்டில் உட்காந்துருப்பாங்க. இங்க உட்காந்துட்டு ஞானம் பேசணும், இங்க உட்காந்துட்டு குழந்தை பத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் சமாளிச்சு ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஞானத்தை பத்தி பேசினீங்கன்னா அதுக்கு தாங்க கெப்பாசிட்டி வேணும். அதனால ரிஷிகள் முனிகள் அத்தனை பேரும் உங்க வீட்டுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க, இது வரைக்கும் நீங்க மதிச்சது இல்லை, அவங்க எழுதுறீங்களா, அவங்க மதிச்சு கேட்டா மட்டும் தான் சொல்லி தருவாங்க, சும்மா கூப்பிட்டு சொல்லி தர மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் அவங்ககிட்ட என்ன சரக்கு இருக்குன்னு பாருங்க, அதை அப்சர்வ் பண்ணுங்க, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு சரக்கு இருக்கும், யாரும் முட்டால் கிடையாது, யாரும் புத்திசாலி கிடையாது, எல்லாரும் ஞானிகள் தான், ஒவ்வொன்றும் ஞானிகள். அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் ரிஷிகள் தான், ஒவ்வொருத்தரும் முனிகள் தான். இதுவரை இதுக்கப்புறம் தேடி பாருங்க, எனக்கு கிடைப்பாங்க எல்லாருமே. நாம முடிவு பண்ணோம்னா நமது குருநாதர் நம்ம வீட்டுக்குள்ள சொல்லி தருவாங்க, தான் உண்மைங்க. எந்த விஷயம் தெரியும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை எரிக்க கேட்டீங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்ச ஒருத்தவங்க பஸ்ல வரும்போது பக்கத்துல போய் சொல்லி கொடுத்து ஓடி போயிடுவாங்க, ட்ரெயின்ல சொல்லி கொடுப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க, ஃப்ரெண்டா வருவாங்க, திடீர் வருவாங்க, யாருமே தெரியாதுங்க. உங்களுக்கு தேவை ரகசியம், எந்த ரகசியம் வேணுமோ கேட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சப்ளை ஆகும். என்கிட்ட பல பேர் வந்து கேட்பாங்க, இப்போ 5 வருஷமா இதை நடத்திட்டு இருக்கேன், இப்ப நேத்து கூட யார் வந்தாலும் முதல் கேள்வி, நீங்க இத்தனை வருஷமா இந்த மாதிரி மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு நாடும் போய் உங்களுக்கு எதுவும் எதிர்ப்பு இல்லையா? அதாவது நான் பண்ணா ஒன்று பண்ணுங்க, வெளிந்திரிச்சு போங்க, பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி தான் என்கிட்ட பேசுங்க, இல்லை பேசாதீங்க. ஏன்னா நானே நினைக்காத ஒரு விஷயத்தை ஏன் நீ தேவையில்லாமல் நினச்சி என்னை ஏன் பயமுறுத்திருக்கீங்க? நானே நினைக்கல, நான் நினைக்காதனால எனக்கு யாரும் எதிர்க்கிறீங்க, என் மனசில் என்னைக்கு நினைக்கிறோம் நினைக்கிறோம், நான் நினச்சி பார்த்ததே கிடையாது, நான் நினைக்கிறதெல்லாம் இது போவேன் பேசுவேன் தெரியும் அவ்வளோ, இது தவிர ஒன்றுமே தெரியாது, எந்த இமிகிரேஷன் ஆகட்டும் எந்த நாடு நான் போவேன், நான் பேசுவேன், நான் வருவேன், அவ்வளோ அதை மட்டும்தான் யோசிக்கிறேன், அது மட்டும் தான் நடக்கும். ஸோ என்ன தான் வாழ்க்கை, அப்போ அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டோம் தான் நடக்கும், நமக்கு என்ன வேணுமோ நினச்சிக்கலாம், நினைக்கிறக்கே முடியாதுக்கு நடக்கும், நினைக்கிறதுக்கு ஒன்றும் காசு பணம் தான் தேவை. ஒரு நீங்கள் ஒரு கார் மெக்கானிக்காக இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு கார் இருக்குது, அதில் ஒரு ஒயர் கலந்து கிடக்கு, வண்டி ஸ்டார்ட் ஆகல, கார் வந்து தராங்க, அந்த ஒயர் கலந்து கிடக்கு, இந்த மெக்கானிக் என்ன பண்ணுறாரு, ஒயர் பார்த்துடுறாரு, இந்த ஒயர் ஜாயின் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகும் தெரியும், அவர் என்ன பண்ணுவார், அவர் வீட்டில் பிரச்சனை வைக்க சொல்லியிருப்பாங்க, வரும்போது 500 வழியில் வந்தாலும் உதவி பண்ணிருப்பாங்க, இவர் என்ன பண்ணுவார், உடனே பார்ப்பார், சார் இது என்ன பிரச்சனை தெரியல, நீங்கள் ஒன்று போயிட்டு வாங்க கழட்டி வைக்கான்னு சொல்லிட்டு, இவருக்கு தெரியும் இந்த ஒயர் மாட்டலாம், அடுத்த செகண்ட் சரி பண்ணி கொடுத்து அனுப்பலாம், இவர் என்ன பண்ணுறாரு, வர்றப்பில் எல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு, சார் இது போச்சு அது போச்சு இது போச்சு நான் எடுத்து பார்த்துட்டேன், எரிஞ்சு போச்சு, ஒரு 790 வெள்ளி செலவாகும், அட்வான்ஸ் கொடுங்க, அங்கே வாங்கிட்டு மறுபடியும் மாட்டி வச்சுட்டு கொடுத்துட்றாரு, இது பண்ணார் இல்லையா, இதுக்கான பலன் அவனுக்கு கர்ம பலன் கிடைக்கும் இல்லைங்களா,
அவருக்கு ஒரு நாள் கால் பிளேடர் லேசாக வலிக்கும். ஒன்று இங்கே வலிக்குது வலிக்குதுன்னு போவார், டாக்டர் என்ன பார்ப்பார், பார்த்துட்டு போயிருக்கோம் ஏதோ கேஸ் டபுள் இருக்கு புரிஞ்சிடும். ஆனால் அவர் கொண்டாட்டி கேட்டிருப்பாங்க, அவர் கால் பிளேடரில் ஆப்ரேஷன் பண்ணோம், இத்தனை பேர் கல் வந்துருச்சு, உடனே ஆப்ரேஷன் பண்ண ஆறு டைம் 5000 வலி கொடுன்னு கேட்பாரு. இவர் இந்த மாதிரி 5 வேதிட்டு பிடுங்கன்னா நீ கூட்டிட்டு வரார். இப்படி எல்லாரும் மாற்றி மாற்றி குடிக்கிறோம், டாக்டர் போட்டு தப்பு பண்ணல, எல்லாரும் இந்த பிஸ்னஸ்னு பேரில் எல்லாம் யாராரும் எப்படி இப்படி எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறோமோ அது டாக்டர்ன்ற பேரில் ஒரு இடத்துல அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்போ அது மட்டும் நான் தப்புன்னு சொல்லலை, வந்து டாக்டர் மட்டும் தான் தப்புன்னு சொல்லலை, எல்லாரும் தான் பண்ணிருக்காங்க, அவங்கவுங்க பண்ண தப்புக்கு ஒரு பலன் கிடைக்கும். அந்த மாதிரி யாரெல்லாம் கார் மெக்கானிக் இந்த மாதிரி தப்பு பண்ணாரோ அவர் இந்த மீட்டிங் வந்து உட்கார முடியாது, உட்கார்ந்தா புரியாது, புரிஞ்சால் ஃபாலோ பண்ண முடியாது, ஃபாலோ பண்ணாலும் குணமாகாது அவருக்கு, அந்த பித்தப்பை வெட்டித்தான் ஆகும். அது எப்போ தெரியும்னா, ஆரோக்கியங்கிறது ஜீரோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, ஜீரோவில் இருக்கீங்க, இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னா, பண்ணலை ஒன்றும் தெரியல, என்ன ஆரோக்கியமாக இருக்கீங்க. ஒருத்தர் அதில் 1000 ரூபாய்க்கு லாஸ் இருக்கார், அதாவது இன்னும் 5 நாளில் உயிர் போயிருந்து சொல்லிட்டாங்க, அவர் ஃபாலோ பண்ணால் -1000 ஒரே நாளில் -500 வரும். அவர் சொல்லுவார், மிக பிரமாதமாக இருக்குங்க, என் கண்ணே அமிஞ்சு போய் கிடந்தது, ஒரு தடவை சாப்பிட்ட கண் பிரகாசமாக தெரியும் அவருக்கு, அதுக்கு 500 ரூபாய்க்கு மதிப்பு, 500 ரூபாய்க்கு நோய் இருந்ததுன்னா ஒரு 250 வரும், ஒன்று பரவாயில்லைங்க கொஞ்சம் தப்பா, அதாவது நோய் எந்தளவுக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் தெரியும். ஏற்கனவே ஆரோக்கியமாக இருக்கிறதும் கேட்டுட்டு கை தட்டிட்டு ரொம்ப நல்லா சொற்பொழிவு பண்ணுங்கம்மா, நோய் இருக்கிறவங்க எனக்கு மருந்து கொடுத்தீங்கம்மா, என் உயிரை காப்பாற்றுனீங்கம்மா, அந்த மாதிரி நமக்கு இருக்கிற நோயை பொறுத்திருக்கு. உடனே தெரியும், மேக்ஸிமம் உடனே தெரியும், நோய் அதிகமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக தெரியும். அப்போ இந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி உடம்புல ஒன்றுமே ஆகலைன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு, ஏற்கனவே ஆரோக்கியமாக இருக்கீங்க, பயப்பட வேண்டாம். இந்த சிகிச்சையை இந்த உலகத்தில் வேற யாரெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்படி ஒரு தனிப்பட்ட சிகிச்சைக்கு பேரோ ஒரு புக்கோ டிவிடியோ ஒரு குருநாதரோ கிடையாது, இது ஒரு தொகுப்பு அவ்வளோதான். ஜப்பானில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாலும் இந்த இடத்துக்கு தான் போக முடியும், எந்த நாட்டில் எந்த ஊரில் யார் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாலும் கடைசியாக இந்த இடத்துக்கு தான் வரணும். அதனால் எல்லா திறனையும் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது, நான் ஒருத்த மட்டும்லாம் கிடையாது, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுங்களா, இந்த மாதிரி பல விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கு பல வருஷம் செலவு பண்ணியிருப்பாங்க, பல கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க, நிறைய செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கிடைச்ச விஷயத்த வெளியே சொல்லாமல் இருக்காங்க அவ்வளோதான், ஒவ்வொரு தெருவில் இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு நிறையா தெரிஞ்சுக்கிச்சு அப்படிங்கிறக்காக யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, யார் நிறையா சொல்லித்தராங்களோ அவங்களால தான் உங்களுக்கு பிரயோஜனம். பல பேர் சொல்லுவாங்க, இவர் பெரிய ஒரு நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காரு, உங்களுக்கு என்ன பிரயோஜனம், இந்த மாதிரி எல்லா தெருவிலும் இருக்கிறாங்க, எல்லா வீட்லேயும் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க, ஒன்று சொல்லிக் கொடுக்குறதில்ல, ரெண்டு சொல்லிக் கொடுக்குறதா இருந்தால் பல லட்சம் ரூபா வாங்கிட்டு பெரிய பெரிய விஐபிக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இது ஒன்றும் ஒரு தனிப்பட்ட மருத்துவம்லாம் கிடையாது, நமக்கு புரிஞ்ச விஷயம் தான். பாருங்கள், நான் சொன்ன எந்த விஷயமே பெருசாக ஒன்றும் டெக்னிக்கலாக ஒன்றும் இருக்காது, ரொம்ப சுலபமாக தான் இருக்கும், உண்மை எப்பவுமே ரொம்ப சுலபம். நாம் இவ்வளோ சுலபமாக இருக்குது கேன்சர் எய்ட்ஸுக்கு இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், நாம் கற்பனை பண்ணி வச்சுருக்குறோம் நோய்கள்லாம் ரொம்ப பெருசு நம்ம குணப்படுத்தவே முடியாது, கற்பனை பண்ணி வச்சுருக்கோம், அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி யாரெல்லாம் நல்ல மருத்துவத்தை கொடுக்க வராங்களோ இவங்களையெல்லாம் எழுதுறீங்க பண்ணுறாங்க, ரவுண்டு கட்டி பிளான் பண்ணுறாங்க, அவட வீக்னஸ் பாயிண்ட் பாக்குறாங்க, ஏதோ ஒரு வழியில சர்டிஃபிகேட் இருக்கா, இவன் வந்து போலி டாக்டரு, இவன்ட சர்டிஃபிகேட் இல்லை, இவன் கிளினிக் போய் பார்க்கும்பொழுது ஒரு ரேப்பர் இருந்துச்சு அதனால வந்து வேற மருந்து பயன்படுத்துறான் அப்படிலாம் சொல்லி போலி டாக்டர்னு அரெஸ்ட் பண்றது இல்லை செக்ஸ் சாமியா சொல்லி உத்தர குத்துறது, ஏதோ ஒன்று பண்றது ஆகமத்தம் எதையாவது பண்ணி அவங்களெல்லாம் இதை நடத்த விடாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் பிஸ்னஸ், பாருங்க நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை கோடி ரூபாய்க்கு வியாபார நஷ்டம் ஏற்பட்டுருக்கு. அந்த மாதிரி இதுக்கு முன்னால் வந்து அத்தனை பேர்த்தையும் முடிச்சுட்டாங்க, இப்போ யாராவது எழுந்திரிச்சா முடிச்சுட்டு இருக்கிறாங்க, இதுக்கு பயந்தே யாரும் வரதில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும், எத்தனையோ பேர்த்துக்கு தெரியும், எத்தனையோ பேர்த்துக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும்,
வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க. அதனால இது வந்து புதுமையான மருத்துவமெல்லாம் கிடையாது, ஏற்கனவே இருந்த இருக்கிற மருத்துவம் தான், இது பெரிய அதிசயமும் கிடையாது. செவிவழி தொடு 72,000 நாடி நரம்புகளுக்கு சக்தி கொடுக்கறதா நோட்டீஸ்ல போட்டிருக்கிறீங்களே, எப்ப கொடுத்தீங்கன்னு பல பேர் கேட்கறாங்க. மீட்டிங் வந்துருவாங்க, முடிச்சுட்டு போயிருவாங்க, நாலு நாளுக்கு அப்புறம் டவுட் வரும், ஏங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏங்க 72,000 நாடி நரம்பு சக்தி கொடுக்கறதா நோட்டீஸ்ல போட்டீங்களே, ஏன் கொடுக்கல? நாலு நாள் ஞாபகம் இருக்காங்க. என்ன தெரியுங்களா, நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்பையும் ஆக்டிவேட் பண்ற இடத்துக்கு பேர் தான் இந்த உச்சந்தலம். இது அத்து பஞ்சல DU20 சொல்லுவாங்க, மருமத்துல கொண்டை கொல்லின்னு சொல்லுவாங்க, சகசிரார சக்கரம் சொல்லுவாங்க, பீனியல் சுரப்பின்னு சொல்லுவாங்க, பீனியல் கிளாண்ட். நம்ம உடம்புல பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற கிளாண்ட் தான், அந்த சுரப்பி தான் ஹைப்போதாலமஸை வேலை செய்ய வைக்கிறது. ஹைப்போதாலமஸ் தான் பிட்யூட்ரி சுரப்பி வேலை செய்யுது. பிட்யூட்ரி சுரப்பி தான் உடம்புல இருக்கிற எல்லா சுரப்பி வேலை செய்ய வைக்கிறது. இந்த இடத்த பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மகா சாம்பவ முத்திரான்னு சொல்லுவாங்க, ஆக்கியான்னு சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்த பார்த்தா எல்லாமே குணமாகுதா? இது பிட்யூட்ரி. நாம் என்ன பண்றோம், பிட்யூட் அப்பா பேர் தான் ஹைப்போதாலமஸ், அவங்க தாத்தா பேர் தான் பீனியல் கிளாண்ட். நாம பீனியல் கிளாண்ட கை வைக்கிறோம். இந்த பீனியல் கிளாண்ட் தமிழ்ல பேர் வந்துறீங்களா, ஆனந்த சுரப்பி. அப்போ நான் ஏன் நிறைய பேசிட்டு உட்கார வச்சு, உங்க மனசுல உடம்பு மேல ஒரு மரியாதை, உடம்பு புத்திசாலி அப்படின்னு நினைச்சு நோயை பார்த்து சே இதெல்லாம் ஒரு நோயா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மனசு சந்தோஷமா இருக்குமா, ஆனந்தமா இருக்குமா? ஆனந்தமா இருந்தா மட்டும்தான் சுரப்பி சுரக்கும், அது சுரந்த எல்லா நோயும் குணமாயிருக்கும். அவ்வளவுதான் அந்த இடத்த கொண்டு வரக்குதா. ஆனா பல வார்த்தைகள் பல உதாரணம் வச்சு ஏன் மறுபடியும் 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 நிறைய பேசிட்டு இருக்குன்னா, இந்த இடத்துல இருக்கிற அந்த பீலிங்லாண்ட சுரக்க வைக்கணும், அவ்வளவுதான். அது எப்படி சொல்ல வைக்க முடியும், மனச நம்பிக்கை வேணும். எப்படி நம்பிக்கை வேணும், நாம எப்படி ஏமாந்து இருக்கிறோமோ அதே வழியில புரிய வைக்கணும். உலக மருத்துவம் என்ன பண்ணுது, பாடி அனாட்டமி எல்லாம் சொல்லி உடம்புல இருக்க உறுப்புகளை பத்தி எல்லாம் பேசி, கிருமிகளை பத்தி பேசி, என்னமோ பேசி பயமுறுத்தி நோய் உண்டு பண்ணிட்டாங்களா? அப்ப அதே சயின்டிபிக்கா குணப்படுத்தணுமா? நான் என்ன பண்றேன், அதே மாதிரி அனாட்டமி எல்லாம் பேசி, நோயை பத்தி எல்லாம் பேசி, உறுப்புகளை பத்தி எல்லாம் பேசி உங்களுக்கு தெளிவு பண்றேன். அவ்வளவுதான், முள்ள முள்ளா எடுக்கிற மாதிரி. அப்போ 72,000 நாடி நரம்பை ஆக்டிவேட் பண்ற கொண்டும் வேற ஒருத்தர் வர வேண்டாம். உங்க மனசுல இருக்கிற அந்த சந்தோஷம், அமைதி, நிம்மதி, ஆனந்தம், நம்பிக்கை. இந்த ஸ்பீச்சை கேட்கும் போது உங்களுக்கு நம்பிக்கை வருது இல்லையா? இந்த நம்பிக்கை ஒண்ணுதாங்க அந்த சுரப்பி வேலை செய்ய வைக்கும். அது வேலை பாருங்க, தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க பாருங்க, ஆனந்த சுரப்பி. எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க பாருங்க, எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க நம்ம ஆளுங்க. பீனியல் கிளாண்ட் வச்சுங்க, ஹாப்பி கிளாண்ட் வைக்கல, அதுக்கு பேரு பீனியல் கிளாண்ட். நாம வச்சிருக்கிறது ஆனந்த சுரப்பி. பல குருநாதர் கிட்ட பல ஆசிரமத்துக்கு போனா, பல கடவுளை நம்பினா ஏந்திரிக்க நோய் குணமாகுது. அந்த நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, ஆனந்தம், அந்த ஆனந்தம் அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருது. இது ஒரு வழி, அவ்வளவுதான். அதனால நான் வந்து உங்களுக்கு 72,000 நாடி நரம்பு ஆக்டிவேட் பண்ணல வருத்தப்படாதீங்க, பேசி ஆக்டிவேட் பண்ணிடுற, அவ்வளவுதான். ஒருத்தர் போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க, என்ன பண்றாங்க, நிக்கிறீங்க, அவர் நிக்கிறாரு, காலில் போய் விழுகிறீங்க, இவங்க என்ன பண்றாரு, நல்லா நல்லாருன்னு கை ஆசீர்வாதம் பண்ணுதா, எங்க போறது, கரெக்டா இந்த இடத்துக்கு போ, செக் பண்ணி பாருங்க. ஆசீர்வாதங்கிறது நம்ம உடம்புல இருக்க 72,000 நாடி நரம்பு அந்த பெயின் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கான ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். நான் யார் சாமியாரும் போய் ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன், தெரியுங்களா, எல்லா சாமியாரும் போய் காலில் விழுந்தா யாரும் கை வச்சு ஆசீர்வாதம் பண்றதில்ல, செல்போன்ல பேசிட்டு இருப்பாங்க, நான் பாட்டு கால விழுந்து வர்றோம், இதுக்கு எதுக்கு போய் விழுகணும், விழுந்தா கையை வச்சு மனசால நல்லாரு அப்படிங்கிற எண்ணத்தோட, நம்ம மனசு நல்லாருன்னு என்ன தோணுச்சுன்னா அந்த கை வைக்கிறோம் இல்லைங்களா, உடம்புல இருக்கிற பிராணசக்தி, பிராணிகளையும் படிச்சுருந்தா புரியும், அந்த பிராணசக்தி உள்ளங்கை வழியா இந்த உச்சந்தல வழியா உள்ள போய் நம்ம உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குணப்படுத்துது, சந்தோஷம் ஆரோக்கியமா வச்சுக்குது. ஏன் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொல்றாங்கன்னா, அவங்கெல்லாம் நம்ம அம்மா அப்பா நம்ம நல்லா தான் நினைப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா இரு அப்படின்னு என்னத்தோட சொல்றாங்க பாத்தீங்களா, அப்போ இதெல்லாம் வேலை செஞ்சிருது. நம்ம வீட்டில் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இல்லை, அதனால இங்கே வந்து உட்காந்து மீட்டிங் வந்து உட்காந்து 72,000 ஏர் ஜாக்கெட் பண்ற வந்துட்டோம். அங்கே வாங்கிட்டோம்னா இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சிகிச்சையில கஷ்டமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம ஈஸியா நோய் குணமாயிருமா அப்படின்னு கேட்கறாங்க, அப்படியெல்லாம் ஆகாது, கஷ்டப்பட்டு தான் குணமாகும். எப்படின்னா ஒவ்வொரு தடவை காய்ச்சல் வரும்போது
மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு அமைக்க அமைக்க வச்சிருக்கிறீங்களா? இந்த டெக்னிக்கலாம் ஃபாலோ பண்ண என்ன ஆகும்? எத்தனை வருஷம் ஒரு தடவை காய்ச்சல் வந்து ரெண்டு நாள் படுக்கணும். வாழ்க்கையில இது வரைக்கும் 20 தடவை காய்ச்சல் வந்திருக்குமா? அப்ப 40 நாள் படுத்தாதான் குணமாகுமா? படுத்தா குணப்படுத்த முடியும். நம்ம டெக்னிக்கலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு என்ன தெரியுமாகும்? கண்ணில் திடீர்னு தண்ணி வரும், ஏன்னு தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? கண்ணு குணமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். திடீர்னு சளியா வரும். 10 நாளைக்கு சிந்திக்கிட்டே இருப்பீங்க, வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? உடம்புக்கு சளி எல்லாம் உடம்புக்கு வெளியே வீசிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மருந்தும் பார்க்கக்கூடாது. திடீர்னு டயர்டா இருக்கும், 10 நாளைக்கு படுத்து தூங்கிட்டே இருப்பீங்க. என்னது ஒழுங்கா இருந்தோ? இது இவரு சொல்ற மாதிரி சாப்பிட்டு டயர்டாயிருச்சு என்ன? தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமா தூக்கம் இல்லாம இருந்திருப்பீங்க. அந்த தூக்கத்துல டேலி பண்ணுது, 10 நாள் அப்படிதான் இருக்கும். திடீர்னு கபகமான பசிக்கும். ஏன் பசிக்குது, எதுக்கு பசிக்குதுன்னு தெரியாது. பேய் மாதிரி திம்பீங்க. எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீர்ணமாயிரும். அப்ப என்ன அர்த்தம்? மண் சக்தி உறுப்புகள்லாம் வேலை செஞ்சு சாப்பாடு கேட்டிருக்குன்னு அர்த்தம். அது தீர்ந்து முடிச்சுன்னு பசி எடுக்காது. கபகமான தண்ணி தான் எடுக்கும். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் கொடுத்தாலும் பத்தாது. குடிங்க. கடைசி எழுதுறீங்களா வரும் ஒரு காய்ச்சல் வரும். இந்த காய்ச்சல் தான் கிளைமேக்ஸ். இந்த டெக்னிக்கெல்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா கிளைமேக்ஸ் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். காய்ச்சல் இன்னும் வரலன்னா இன்னும் சரியா ஃபாலோ பண்ணல, கிளைமேக்ஸ் போகலன்னு அர்த்தம். இவரோட கிளைமேக்ஸே காய்ச்சல் தான். 5 நாள் 4 நாள் படுத்து படுக்கையா போட்டுரும். எந்த ஒரு மருந்து மாதிரி சாப்பிடாம பசி எடுத்தா கஞ்சி, தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சிட்டு கம்பளி போத்தி பேசாம படுத்து உடம்பு உனக்கு அறிவு இருக்கு. இத்தனை வருஷமா நான் சேர்த்தி வச்ச நோயை குணப்படுத்துன்னு சொல்லி விட்டுட்டு 4 நாள் படுத்து எந்திரிச்சு பாருங்க. வாழ்க்கையில 24 மணி நேரமும் ஒரே எனர்ஜியா இருக்கும். சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி இருக்கும், சாப்பிட்டாட்டி ஒரே மாதிரி இருக்கும். 10 மணி நேரம் பேசினாலும் ஒரே மாதிரி இருக்கும், பேசாட்டி ஒரே மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போனோம்னா காய்ச்சல் வரும். காய்ச்சல் வரும்போது படுங்க, அப்பதான் குணமாகும். அதனால இந்த மருத்துவம் களைச்சு போட்டுதான் குணப்படுத்தும். கொழுப்பு கட்டி இருக்குன்னா இவ்வளவு இருக்கும், 1 இன்ச் மேல போய் தான் கீழே வரும். பயப்படாதீங்க, மேல போய் கீழே வந்துடும். அந்த மாதிரி வெயிட் இருக்கும், கடகடன் கம்மியாகும், அப்புறம் அதிகமாகும். இந்த மாதிரி எல்லாமே என்னமோ போட்டு குழப்பம். ஆக மொத்தம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, எது நடந்தாலும் உடம்பு உனக்கு புத்தி இருக்குது. நீ என்னமோ என்ன சரி பண்ற, நான் ஒண்ணு அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்கா குணம். இந்த சிகிச்சை வந்து எத்தனை வயசு வரைக்கும் பயன்படுத்தலாம், இதை செஞ்சுக்கிட்டே இருந்தா உயிரே போகாதா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. 120 வயசு வரைக்கும் செல்லுபடியாகும். இப்போ ஆடு மாடு கோழி பன்னி ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி மனுஷனுக்கு ஒரு வயசு இருக்கு, அதுக்கு பேர் 120. 120 வயசுக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு இருக்கும். அதுக்கப்புறம் என்னதான் டெக்னிக் ஃபாலோ பண்ணாலும் ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு கெட்டு போகும். அறிவு கெட்டு போனதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. வேணா ஒரு பூஸ்டர் போட்டு 150-200 போய்க்கலாம், அது உங்க விருப்பம். ஆனால் இன்னைக்கு இப்போ இருக்கிற காலத்தில் 120 ஒரு ஸ்டாண்டர்ட். அதனால 80-90 ஆனாலும் பயப்படாதீங்க, டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குணமாகும். யோகாவை பற்றி கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம பேசுகிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, இந்த அனாட்டமிக் தெரப்பி, இதுவே யோகா தான். நான் யோகா சொன்னால் வரமாட்டேங்க, அதுக்காக ஒரு பேர் வச்சுருக்கேன், அனாட்டமிக் தெரப்பின்னு. யோகாவில் 8 வகை இருக்குது சரிங்களா, 8 அங்கங்கள். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதுல யமம் என்ன தெரியுங்களா? எதெல்லாம் செய்யக்கூடாது இதுக்கு பேர் யமம். நியமம் என்ன தெரியுங்களா? எதெல்லாம் செய்யணும் நியமம். இது வரைக்கும் அனாட்டமி தெரப்பில நம்ம பார்த்தது எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, எப்படி தண்ணி குடிக்கணும், தண்ணி அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பேர் என்ன? யமம் நியமம் அவ்வளவுதான். என்ன யோகான்னு சொன்னா ஒரு மூத்திர குத்திடுறாங்க, இது ஒரு குறிப்பிட்ட மதம், இது ஒரு சாமி யாராவது பேசிக்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஏன் யோகாங்கிற வார்த்தை விட்டு இந்த விஷயத்தை மட்டும் ஏன் பேசிட்டு அனாட்டமி தெரப்பின்னு பேர் வச்சுக்கோன்னா எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஏன் ஒரு யோகாங்கிற முத்திர குத்தலைன்னா ஒரு குறிப்பிட்ட முத்திரைக்கு மேல பின்னால போயிருது. அது பல பேர் யோகான்னா வரமாட்டேன்னு சங்கல் வச்சிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து யோகால முதல் 2 ஸ்டெப் அவ்வளவுதான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே கேன்சர் ஏஜ் குணமாயிரும், சக்கரை குணமாயிரும், ஆஸ்மா குணமாயிரும். இதுக்கப்புறம் தான் நீங்க போய் ஆசனமே பண்ணணும். அப்புறம் ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தான சமாதி, தியானம் அப்புறம் தான். அதனால இது ஒன்றும் யோகாக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. யோகாவோட முதல் படியே இதுதான், எதை செய்யணும் செய்யக்கூடாது. இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணா யாரால மெலிஞ்சு போயிருவீங்க, உடம்பு வெயிட் கம்மியாயிருக்கும். அது காரணம் என்னன்னா கேட்டீங்கன்னா அது உங்க உடம்பே கிடையாது. அத்தனை களி வச்சிருக்கீங்க உடம்புல, டெய்லி 1 கிலோ களி உள்ள போகுது.
உடம்புல அரை கிலோ வெளியே வீசினா என்னாகும், டெய்லி அரை கிலோ வெயிட் அதிகமாயிட்டே போகும், மாசம் மாசம் பல பல கிலோ கழிவு பல கிலோ உணவு சாப்பிடுறோம், மாசம் மாசம் அரை கிலோ கழிவு உடம்புல தங்கினா அரை கிலோ இருந்தே போகுமா? நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணா என்ன ஆகும், கழிவே உள்ள போகாது. உடம்பு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற கழிவு எல்லாத்துக்கும் வெளியே வீச ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு வெயிட் கம்மியாகிறீங்களோ அவ்வளவு கழிவோட இருந்தீங்கன்னு அர்த்தம், அதுக்காக விட்டுற முடியாது. ரொம்ப வெயிட் கம்மியாகும் டேஞ்சர். வெயிட் கம்மி யார் ஆகுறீங்களோ தயவு செய்து டெய்லி ஒரு வாழைப்பழம் அரை மூடி தேங்காய் பச்சையா சாப்பிட்டு பாருங்க. தேங்காய் பழம் சாப்பிட்டா உடம்பு வெயிட் போகும், சதை எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். என்ன தேய்ச்சி குளிங்க, தேங்காய் பழம் சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, வெயிட் வந்துடும். மச்சையில் இருந்து சுத்த ரத்தம் உற்பத்தி ஆகும் முறையை விளக்கவும். நமது மகரிஷி அவர்கள் உணவு ரசமாகி ரத்தமாகி சதையாகி கொழுப்பாகி எலும்பாகி மச்சையாகி கடைசியில் சுக்லம் ஆகிறது என்று கூறியிருக்கிறார். நீங்கள் சுத்த ரத்தம் உண்டாகிறது என்று கூறுகிறீர்கள், விளக்கவும். அதாவது உணவு ரசமாகுது, ரசம் ரத்தமாகி சதையாகி கொழுப்பாகி இழுப்பாகி மச்சையாகி சொல்றாரு, உண்மைதான். அதுவும் இது ரெண்டும் உண்மைதான், புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், சாப்பிட்ற சாப்பாடு ரசமா மாறி ரத்தமா மாறிடுச்சு இல்லைன்னு சொல்லல, ரத்தமா மாறி பாருங்க. எல்லாத்துக்கும் முட்டையிலிருந்து கோழி வந்துதா, கோழி முட்டை வந்தா மாறி, ரத்தம் தான் எலுமிச்சியா மாறுது, எலுமிச்ச ரத்தம் உருவாக்கி ரத்தம் சதையா மாறுது. இந்த சதையெல்லாம் ஒண்ணு சேர்ந்து புதிரத்தை உருவாக்குது, ஜீரணம் பண்ணுது, எல்லா வேலையும் பண்ணுது. ஆக மொத்தம் இப்படி பிரிச்சுலாம் பார்க்க முடியாது, ஒண்ணு ஒன்னா மாறுது. தண்ணி சாப்பாடு சாப்பிடுறோம், கண்ணுக்கு அது முக்கம் மாறுது இல்ல, இப்படி எப்படி சொல்ல முடியும், பிரிச்சு சொல்ல முடியும்? எதுவும் உள்ள போனாலும் மொத்தமா ரத்தம் தான் ஒரு உறுப்பை உருவாக்குது, ஒரு உறுப்பு தான் ரத்தம் உருவாக்குது, இப்படி பிரிக்கலாம் முடியாது. இது நம்ம டெக்னிக்கை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற ஒரு மெத்தட் இப்படி இருக்குன்னு. இதை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், அதனால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்க எது வேணும் எப்படி வேணாலும் மாறும். ஆக மொத்தம் பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்தா அதை ரத்தம்னு சொல்லலாம், அதை எலும்பு மஞ்சள்னு சொல்லலாம், கண்ணுன்னு சொல்லலாம், என்னவோ சொல்லிக்கலாம். இந்த பாட்டு கூட பஞ்சபூதம் தான், எல்லாமே பஞ்சபூதம் தான். பஞ்சபூதம் அப்படி மாறும் பொழுது ஒரு பொருள் உருவாகுது. ஸோ எது எது வேணா மாறுதுன்னு சொல்லலாம். ஒரு தண்ணி எடுத்து ஒரு சட்டியில் ஊற்றுங்க, தண்ணின்னு சொல்லுவீங்க, சூடு பண்ணால் ஆவியாக போச்சு, இது வந்து ஆவின்னு சொல்லுவீங்க, மேலே போனால் வேகமாக இருக்கு, கீழே வந்தால் மழையாக இருக்கு, ரோட்டில் ஓடிச்சுன்னா தண்ணி ஓடுதுன்னு சொல்கிறோம், அது ஒரு ஆற்றுல போச்சுன்னா ஆறுங்கிறோம், குட்டியில் இருந்தால் குட்டைங்கிறோம், அது கடலை போய் கலக்குது கடலுங்கிறோம், அது மேலே போகுது மறுபடியும் ஆவிங்கிறோம், மறுபடியும் வேகங்கிறோம், மறுபடியும் தண்ணிங்கிறோம், எல்லாம் ஒன்று தான். எது எதுவாக மாறும், எப்போ வேணாலும் எது எப்போ வேணாலும் நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அப்போ கடலை பார்த்து நான் இது கடல் இல்லை, இது வந்து மேகம்னு சொல்லுவேன். நான் டெக்னிக்கலாக மேகம்னு சொல்லலாம், மேகம் கடல் ஒன்று தான், தண்ணி எல்லாம் ஒன்று தான். அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்குது. அப்போது ரத்தம் தான் ஒரு உறுப்பு, ரத்தம் தான் எலும்பு மச்சம், எலும்பு மச்சம் தான் ரத்தம், இப்படி எல்லாமே ஒன்று சேர்ந்து வேலையை பண்ணிருக்குங்க. இப்படி பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறது தான், உள்ளே போக போக ஒன்றும் இல்லைன்னு ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு மச்சை போல் மேலும் இதுதான் சொல்லி உலகில் அனைத்து நோய் குணப்படுத்துகிற மருந்து சுத்தமான எல்லா பொருளும் நல்ல பொருளா இருக்கிற ரத்தம். ரத்தம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துது. அது சுரக்கிற சுரப்பிக்கு பேர் எலும்பு மச்சை போல் மேலும். இதை பத்தி நோட்டீஸ் வச்சிருப்போம். எதுக்கு அந்த மாதிரி சொல்லிருக்குன்னா, யாருக்கு ஒண்ணும் புரியக்கூடாது. அப்பதான் கூட்டம் நான் முதல் முதல் நடத்தும் போது பேர் வச்சேன், ஆச்சாரம் அனுஷ்டானம். எவ்வளவு படி சமைப் பண்ணிருப்பேன், ஆச்சாரம் நல்ல பழக்கம் பேரு, அனுஷ்டானம் கடைபிடிக்கிறது பேரு. ஆச்சாரம் அனுஷ்டானம் தலைப்பு போட்டு வாங்க வாங்க நோட்டீஸ் அடிச்சா யாருமே வரல. அப்புறம் யோகா தமிழ் சென்டர் வச்சு யோகா சென்டர்ல யோகா சொல்லிக் கொடுக்கும்போது சரி சொல்லி கொடுத்துருந்தேன், அப்ப யாரும் வரல. அதுக்கப்புறம் தச மருந்து வித்துட்டு இருந்தேன், ஒண்ணு இல்லை. தச மருந்து நம்ம சமையல் பொருளை எடுத்து ஒரு மருந்து தயாரிக்கலாம், அந்த மருந்து உங்கள் உலகத்துக்கு எல்லாருமே குணப்படுத்தும், அதை கற்றுக் கொடுக்குற வகையில் கூப்பிட்டேன். எல்லாரும் வந்தா இதே மாதிரி பேசிட்டு சாப்பாடு தாங்க எல்லா நோயும் குணப்படுத்துற மருந்து தச மருந்துன்னா தரமான சக்தி வாய்ந்த மருந்து, இப்படி சாப்பிட்டு சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போ யாரும் வரல. ஒரு நாள் இதை மட்டும் என்ன செய்ய தெரியாம நொந்து போய் இந்த பாடி அடைப்பு பார்த்துட்டு படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் நாம பேசுறது டிசீஸ் அனாட்டமி அப்படின்னு மனசுல தோணுச்சு. சரி, இதுக்கு ஒரு பேர் வந்து அனாட்டமிக் தெரப்பின்னு வச்சேன்.
ஏகப்பட்ட கூட்டம், ஏன் தெரியுமா? யாருக்கும் ஒண்ணு புரியல. ஒழுங்கு ஆச்சாரம் சொல்லும் போது வரல, நல்ல குழப்பத்தான் வரமாட்டேங்க, புரியவே கூடாது. அப்புறம்தான் புரிஞ்சுக்கு, யாருக்கும் புரிய கூடாது. அப்பதான் நோட்டீஸ்ல புரியாத மாதிரி இருக்கு. உடம்பு சுரப்பி இருக்கு, சுரத்து அப்படி புரியுது. என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வருவாங்க, சட்டை பிடிச்சி உட்கார வச்சு சொல்லுங்க. உங்களுக்கு எப்பொழுது கல்யாணம்? உங்க கல்யாணத்துக்கு எங்களை அழைப்பீர்களா? இது வரைக்கும் யார பார்த்து பல்ப் எரியல, வெளில அடிக்கல, பல்ப் எரியும் போது நடக்கும். அப்போ கூப்பிடுறேன், நான் கல்யாணம் பண்ணிக்காதனாலதான் ஃப்ரீயா எல்லாம் தூங்கும் பொழுது கனவு காண்றது நல்லதா கெட்டதா? கனவு காண்றது தூங்கும் பொழுது கெட்டது. தூங்கும் போது கனவு வரக்கூடாது, வந்தா நிம்மதியான தூங்க தூக்கம் நடத்தும். ஏன் தெரியுங்களா? தூக்கத்துல ஒரு யானை துரத்துது, கனவு காண்றீங்க, திரும்பி முடிச்சு பாருங்க, நெஞ்சு படப்படுத்தும், வேர்வையெல்லாம் வந்திருக்கும். அந்த சீக்கிரத்துல பாத்தீங்க இல்லைங்களா, ஓடுறப்பா நினைச்சு பார்த்தா ஓரக்கடை சுரப்பிலாம் சுரக்கணும். அப்ப கனவுல என்னென்னலாம் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வருதோ அது உடம்புல மனசுல நடந்து நைட்டு எனர்ஜி வேஸ்ட் தானே. தூக்கத்தில் கனவு வரக்கூடாது. ஏன் கனவு வருது? இந்த புத்தியும் மனசையும் அடுக்கி வைக்காம தூங்குறீங்கல்ல, அது தப்பு தப்பா எந்திரிச்சு ஆட்டம் போடுது. உட்கார்ந்து தூங்குற வேலையை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கனவு வராது. ஆனா இன்டர்நெட் எல்லாம் போய் படிச்சு பாருங்க, கனவு வந்தா நல்லதுன்னு எழுதி வச்சிருப்பாங்க. தப்பு, கனவு வரக்கூடாது. தூக்கும் போது நம்ம ஒழுங்கா புத்தியும் மனசையும் அடுக்கி வைக்காட்டி மட்டும்தான் கனவு வரும். அதனால உட்கார்ந்து தூங்குங்க, கனவு வரவே வராது. வந்தா கவலைப்படாதீங்க, வரக்கூடாது, வந்தா விட்டுருங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க. பீனியல் கிளாண்ட்னா என்ன, அது எங்க இருக்கு, அது என்ன வேலை பண்ணுது? நம்ம உடம்புல நிறைய சுரப்பி இருக்குது, தைராய்டு, அட்ரீனல், இது நிறைய சுரப்பி எல்லாம் இருக்கு இல்லைங்களா. எல்லா சுரப்பையும் கண்ட்ரோல் பண்றது பிட்யூட்ரி, குருவு மத்தியில் இருக்கிறது. இது மாஸ்டர் கிளாண்ட் சொல்லுவாங்க. இந்த கிளாண்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது ஹைப்போதாலமஸ். ஹைப்போதாலமஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது தாலமஸ். தாலமஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது பீனியல். பீனியல்ங்கிறது உச்சந்தலை, சகஸ்ரார சக்கரம் சொல்ல பார்த்தீங்களா, அது கீழே இருக்கிறது.
நமது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் பீனியல் கிளாண்டுங்கிற ஒரு உறுப்பை மட்டும் இது வரைக்கும் யாரும் ஆராய்ச்சி பண்ணல, கண்டுபிடிக்கல. ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியல, அதை எடுத்து பார்க்க முடியாது. செத்த ஒண்ணு அது உடஞ்சிருது, அதை உயிரோடு இருக்கும்போது பார்க்க போனாலும் உடஞ்சிருது. இதுதான் சயின்டிஸ்ட் சொல்ற ரிசல்ட். அந்த உறுப்பை இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல. மண்டபோட உடைச்சா உடச்ச அந்த இடத்துக்கு போறக்குள்ள அங்க இருக்கிற அந்த உறுப்பு அது உடஞ்சிருக்காமா, செத்துக்கு அப்புறம் செத்த அடுத்த நிமிஷம் உடஞ்சிருக்காமா, அது ஆவியா போயிரு காணாம போயிருது, உயிரோடு இருக்க மட்டும் இருக்குது பார்க்க முடியல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த மண்டை ஓட்டையில உடைக்கிற ஒரு டாக்டர் என்று சொன்னார். நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தா இது வரைக்கும் பார்க்க முடியலன்னு சொன்னாரு. ஸோ அதுதான் நமது உடம்புல எல்லா உறுப்பையும் இயக்க வைக்கிற முக்கியமான உறுப்புங்க, பீனியல் கிளாண்ட். இது இங்கிலீஷ்ல, தமிழ் அதுக்கு ஒரு பேர் இருக்குங்க, ஆனந்த சுரப்பி. பாருங்க, ஆனந்தம் இருந்தா உடம்புக்கு எல்லா உறுப்பும் ஒழுங்கா வேலை செய்யும். எதுக்கு அஞ்சு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா, திரும்ப திரும்ப உடம்பு பத்தி கடவுளை பத்தி பிரபஞ்சத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுட்டோம்னா ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா, ஆனந்தம் வருது இல்லைங்களா, ஆனந்தம் வந்து அந்த சுரப்பி வேலை செய்யுங்க. சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு பொண்ணு இருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை நடந்துடும், புருஷன் கிடைச்சிடும், அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே பூரிப்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கு இல்லையா, சந்தோஷமா நிம்மதியா ஆனந்தமா இருக்கீங்கல்ல. ஏன் ஆனந்தமா இருந்தா எல்லா உறுப்பும் ஒழுங்கா இருக்குங்க, ஆரோக்கியம் அமைதி நிம்மதி எல்லாமே கிடைக்கும். நான் ஏன் மனசு பிடிச்ச மாதிரி வாழ்ந்த வாழ்ந்தேன்னு சொல்றேன்னா, மனசு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா மட்டும்தான் அந்த ஆனந்தம் சுரப்பி சுரக்கும். சோ பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான உறுப்பு. இது மனதில் சந்தோஷம் இருந்து மனதில் நிம்மதி அமைதி ஆனந்தம் இருந்தா மட்டும்தான் அது போதுங்க, அது எல்லா உறுப்பையும் அழகா மெயின்டைன் பண்ணி சூப்பரா எல்லாத்தையும் குணப்படுத்திடும். அதனாலதான் சில பேருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தா எல்லாமே குணமாயிடும். நினைச்ச மாதிரி வீடு கிடைச்சிடும், நினைச்ச மாதிரி கல்யாணம் நடந்துடும், நினைச்ச மாதிரி குழந்தை பிறந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம், குழந்தையதான் கஷ்டப்பட்டுருவோம், திடீர் குழந்தை பிறந்துடும், குழந்தை பிறந்தன பாருங்க எல்லாமே குணமா சந்தோஷம் சௌக்கியமா இருப்பாங்க. ஏன் ஆனந்தம். அதனால நம்ம உடம்புல எல்லா உறுப்பையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஆனந்தம் தான் வேணும். அந்த ஆனந்தம் பீனியல் கிளாண்ட் தான் கொடுக்க முடியுங்க. நம்ம ஆனந்தமா இருந்தா பீனியல் கிளாண்ட் வேலை செஞ்சு தைமசை தைமஸ் ஹைபோதைமசை ஹைபோதைமஸ் பிட்யூட்டரி வேலை செஞ்சு உடம்புல எல்லா உறுப்புகளையும் ஹார்மோன் பேலன்ஸ் எல்லாம் சரியா போயிடும். இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா சக்கரா தியானம் பண்ணா போதுங்க, எல்லாம் பேலன்ஸ் ஆகிடும். ஏன்னா எல்லா ஹார்மோனும் இந்த பிட்யூட்டரி இங்க இருக்கிற பீனியல் அப்புறம் நாலு சக்கரம் பார்த்து இல்லைங்களா, மொத்தம் மேல கீழே அஞ்சு மேல நாலு பார்த்து இல்லைங்களா, அதுல மேல இருக்கிற நாளையும் டியூன் பண்ணாவே எப்பேற்பட்ட ஹார்மோன் இன்பேலன்ஸும் சரியா போயிடும். பெண்களுக்கு உண்டான சில ஹார்மோன் இன்பேலன்ஸ் சொல்லுவாங்க, சில பேருக்கு மீசையெல்லாம் வரும், பெண்களுக்கு முடி வரும், இதெல்லாம் ஹார்மோன் இன்பேலன்ஸ். அதுக்கு நீங்க இந்த பிட்யூட்டரி சுரப்பி ஆக்டிவேட் பண்ண போதுங்க. பொட்டு வச்சு முதல்ல பழகணும். பொட்டை வைக்கும் போது ரூல்ஸ் இருக்கு, பொட்டு எடுத்து வச்சுட்டு போக கூடாது. பொட்டு பாருங்க எடுத்து அந்த விரல் நுனியில பொட்டுருக்கு இல்லைங்களா, பாருங்க அதை பார்த்துட்டே வைக்கணும். இப்ப செஞ்சு பாருங்க, சும்மா விரல் நுனியில பொட்டுருக்குதா இந்த கற்பனை பண்ணி மெதுவா பாருங்க, அப்படியே அதை பார்த்துட்டே இருங்க, தொட்டு பாருங்க, என்னமோ உயிர் ஆடுற மாதிரி இருக்கும், உடம்புல சின்ன மாற்றம் நடக்கும். அந்த விரல் நுனியில பொட்டுக்கிறதா கற்பனை பண்ணிட்டு பார்த்துட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க, அப்படியே வந்து தொட்டுங்க, பார்த்துட்டே இருங்க, தொட்டு எடுத்து பாருங்க, இன்னமும் ஒண்ணு உடம்புல ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்கும், பிட்யூட்டரி சுரப்பி ஆக்டிவேட் ஆயிருங்க. இதுக்குதான் என்ன பண்ணாங்க, பொட்டுக்கு பழத்து கொண்டு வந்தாங்க, அது சும்மா இப்படி இப்படி வைக்கிறது கிடையாது, மெதுவாக எடுத்துகிட்டு வைக்கணும், அதை வைக்கணும். பொட்டு வைக்காட்டி பரவாயில்லைங்க, சும்மா கை எடுத்துக்கிட்டு காமிச்சா போதுங்க, பிட்யூட்டரி சுரப்பி ஆக்டிவேட் ஆயிருங்க. இது ஒண்ணு மட்டும் செஞ்சு பாருங்க, ஹார்மோன் இன்பேலன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் 100% சால்வ் ஆகும். இங்க இங்க ரெண்டு இடத்த முட்டையும் மட்டும் இருக்கணும். அடுத்து இன்சூரன்ஸ், முடிஞ்ச வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த டிசீஸ் இன்சூரன்ஸ் எதுவுமே போட்டுறாதீங்க. இந்த சீக்கிரம் சொல்ற மாதிரி வீட்டுக்குள்ள வருவான் ஒருத்தன், வந்து கை விட்டு உட்காந்துட்டு, சார் நீங்க செத்து போனீங்கன்னா உங்க கொண்டாட்டி காசு கொடுப்பேன். ஓகே 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 ஓகே, இது என்னது நெகட்டிவா பேசிட்டு இருக்காரு ஒருத்தர் வந்து, நம்ம வந்து கேட்டுருப்போம் எவ்வளவு கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படி என்ன போதுமா உனக்கு, இல்லைங்க பத்தாவது நீங்க கொஞ்சம் போடுங்க, நீங்க செத்து போனா என்ன பண்ணுங்க ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்கான். நம்ம யாரு நிறைய இன்சூரன்ஸ் இருக்கீங்களோ வந்து நடந்து பார்த்துட்டு இருப்போம், செத்து போனா எவ்வளவு கிடைக்கும்னு நெகட்டிவான எண்ணங்களை உற்பத்தி பண்றது. ஹார்ட் நோய் வந்தா தனி இன்சூரன்ஸ் ஆமா,
கிட்னி ஹெல்த் இப்படி நிறைய இன்சூரன்ஸ் நிறைய வந்துருச்சுங்க. ஒன் இயர் இன்சூரன்ஸ் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவாரு, இன்சூரன்ஸ் போட்டுருவார் ஒன் இயருக்கு, சும்மா 500 ரூபாய் போட்டுருவாரு ஒன் இயர். ஒன் இயர் முடியும் போது கவலைப்படுவாரு, டே ரொம்ப வருத்தமா இருக்கடா என்னடா ஆச்சுன்னு. இல்லடா இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன், ஒன் இயருக்கு போட்டிருந்தேன், அடுத்த மாசத்தோட இன்சூரன்ஸ் முடிய போகுது, எனக்கு எந்த நோயுமே வரலடா, பணம் வேஸ்டா போச்சு அப்படி அழுது. அப்புறம் என்ன தெரியுங்களா, திடீர்னு பார்த்தா ஆஸ்பத்திரி படுத்துருக்கான். என்ன சொல்லி கேட்டா, நீ ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னா போனா நல்லா தாங்க இருந்தா அப்படின்னா, இல்லடா இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன்ல அது முடிய போகுது, என்ன பண்றது தெரியல, சும்மா வந்து காட்டிட்டு காட்டிட்டு டாக்டர் உடம்பு சரி படுத்துட்டே அப்படிங்கிறான். இன்சூரன்ஸ் போட்டுட்டே அப்படிங்கிறக்காக படுத்துருது. இப்ப என்ன தெரியுங்களா, ரீசெண்டா சில கோல்மேல நடந்துட்டு இருக்குங்க, பேஷண்ட்டும் இன்சூரன்ஸ் ஆபீசரும் டாக்டரும் மூணு பேர் ஒன்று சேர்ந்து இன்சூரன்ஸ் கம்மி ஆமாத்திட்டு இருக்காங்க. வேணுமென்னு ஹெவி இன்சூரன்ஸ் போட வேண்டியது, ஒரு டாக்டர் பிடிச்சிக்க வேண்டியது, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இன்சூரன்ஸ் போட்டுட்டு வேணுமென்னே அந்த ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்க வேண்டியது. ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றது இல்லை, சும்மா குளுக்கோஸை பார்த்து மாட்டிட்டு பில் ஃபுல்லாக வந்து அந்த 5 லட்சம் 10 லட்சம் போட்டு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மூணு பேருக்கு லிங்க் ஆமாம், ஆளுக்கு 1 லட்சத்துக்கு வீட்டுக்கு போயிருந்தது. ஐயோ இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டுன்னா எல்லாம் பண்ணிட்டு போறீங்களே, இப்படி எல்லாம் வேற பண்ணுவாங்களா, பண்ணிட்டு இருக்காங்க, தேவையில்லாம போய் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஆபரேஷன் பண்ண 1 லட்சம் கிடைக்குதுன்னு. இன்சூரன்ஸ் தயவு செய்து போடாதீங்க, அந்த பணத்துல ஏதாவது பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க, காய்கறி வாங்கி சாப்பிடுங்க, முடிஞ்சு போச்சு. எப்ப இன்சூரன்ஸ் போட்டு இந்த பேப்பர் வச்சிருக்கீங்க அதை பார்க்கும் போதும் ஞாபகம் வரும். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுங்க, அதுல இன்சூரன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட். இது யாரும் சொல்லி பணம் முடிக்கிட்டு இருக்காங்க. பாம்பு கடிக்குது இல்லைங்களா, பாம்பு ஏன் தெரியுமா கடிக்குது, நீங்க பாம்பை பார்த்து பயப்பட்டதா பாம்பு உங்களை கடிக்கும். பாம்பு ஏன் கொத்துதுன்னா அதை பார்த்து நீங்க பயப்பட்டா மட்டும் தான் கொத்து தெரியுங்களா. நாம பயப்பட்டோம்னா நம்ம உடம்பில் அட்ரினல் சுரப்பி சுரக்கும், பார்த்தீங்களா சுகர் எடுத்துல இருந்து கொட்டுன்னு பாத்தீங்களா, அட்ரினல் சுரப்பி சுரந்துருச்சுன்னா அந்த வாசம் வருது இல்லைங்களா, அந்த வாசம் பாம்பு தெரிஞ்சிடும். பாம்பு அங்க போயிட்டு இருக்கோம், இந்த ரூம்ல தனியா எல்லாம் பாத்துருக்கீங்க, பாம்பு இப்படி போகுது, இந்த வழி இப்படி நடந்து போகுது, நீங்க என்ன பண்றீங்க, ஊருக்கு போகுது, நீங்க பாக்குறீங்க, திரும்பி நடந்து பாக்குறீங்க, பாம்பு சொன்ன உங்க மனசுல பயம் வந்துருச்சா, மனதில் உள்ள பயம் அட்ரினல் சுரப்பி ஆக்டிவேட் பண்ணதா, குளுக்கோஸ் சுரந்துருச்சா, உடனே அந்த பாம்பு என்ன பண்ணும், இந்த வாசம் கண்டுபிடிச்சோம். அப்ப இந்த பாம்பு என்ன பண்ணது, யாரோ நம்மள பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லி அது வந்து சேஃப்டியா கொத்திட்டு போயிடு. இதே நீங்க அமைதியே கண்ண மூடி தியானம் பண்ணிருக்கீங்க, ஒரு பாம்பு நீங்க பார்க்கவே இல்லை, அந்த பாம்புக்கு ஒரு மனிதன் இங்க உட்கார்ந்துருக்காருன்னு தெரியவே தெரியாது, அதை கண்டுக்க அது வாட்டுக்கு அது போயிட்டு ஏறு, அது வாட்டு போயிட்டு இருக்கும். நாம பயந்தா மட்டும்தாங்க பாம்பு கொத்தும். எதுக்கு சொல்றேன்னா, காட்டுக்குள்ள தியானம் பண்றாங்க ஞானிகள் ரிஷிகள்லாம், ஏன் ஒண்ணு பண்றதுன்னா புள்ளி சிங்கி எதா இருந்தாலும் சரிங்க ஒண்ணும் பண்ணாது. நாம தியானம் பண்ணும் பொழுது நம்மள நாமே அறியாம உட்கார்ந்துருக்கு இல்லைங்களா, எந்த மிருகங்களும் அது வாட்டுக்கு வரும், பாம்பு மேல ஏறி அப்படியே போயிட்டு இருக்கும், சிங்கங்க போயிட்டு இருக்கும், எதுவும் ஒண்ணும் பண்ணாதுங்க. உங்களை மறந்த நிலையில உட்கார்ந்துருக்கிற வரைக்கும், அதை பார்த்து நீங்க பயப்படாத வரைக்கும் உங்களை ஒண்ணும் பண்ணாது. நாம எந்த மிருகத்தை பார்த்து பயப்படுறோமோ அந்த வாசம் அதுக்கு புரிஞ்சு அது நம்மள எதிரியா ட்ரீட் பண்ணும். அது எது தெரியுமா ட்ரீட் பண்ணுது, பயத்துல நாம ஏதாவது அதை பண்ணிடுவோம்னு பயந்து அதை நம்மளை போட்டு. எதுக்கு சொல்றேன்னா, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்கேயாவது எப்பாவது ஏதாவது மிருகங்கள் பாம்புகள் பார்த்தீங்கன்னா மனசை மட்டும் ஒழுங்கா வச்சுக்கோங்க, அதுல தப்பிச்சுக்கலாம். சாமியார்கள் ஏன் தாடி வச்சிருக்காங்க, ஏன் முடி வச்சிருக்காங்கன்னா, அதாவது முடி சேவிங் பண்றோம் இல்லைங்களா, முடி வளருது, முடி வெட்டுறோம், முடி வளருது இல்லைங்களா, முடிங்கிறது புரோட்டீன், எந்த அளவுக்கு சேவிங் பண்ணிட்டே இருக்கிறீங்களோ முடி வளர்ந்துகிட்டே இருக்குதோ அப்ப என்ன ஆகுது, புரோட்டீன் உடம்புல வந்து செலவாயிட்டு இருக்கு எனர்ஜி சக்தி. முடி அடிக்கடி வெட்டிட்டு சில பேருக்கு அடிக்கடி ஒரு 1 வீக் வரைக்கும் வெட்டிட்டே இருப்பாங்க, எல்லாமே வெட்ட வெட்ட எல்லாமே ஸ்பீடா வளரும், உடம்புக்கு சக்தி செலவாகுதுங்க. சேவிங் பண்ண சேவிங் பண்ண மறுபடி மறுபடி வளருதா, ஸோ சக்தி செலவாயிட்டு இருக்கு, ஸ்பீடு அதிகமா இருக்கும். இதே தாடி அப்படியே விட்டாச்சு, முடி வெட்டல, என்ன தெரியுமா, ஆரம்பம் ஸ்பீடா வளரும், போக போக என்ன ஆகும், அப்புறம் வளரவே வளராது, அது மெதுவாக வளரும். அப்போ உடம்புல இருக்க சக்தி சேவ் பண்ணப்படுது, முடிக்காக செலவாகிறது. அதனாலதான் இந்த சாமியார்கள்லாம் முடி தாடி எல்லாம் வச்சுக்கிறாங்க.
நகம் வச்சிருக்க மாட்டாங்க. அது சில பேர் வச்சிருப்பாங்க, பொதுவாக நகை வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ முடி வச்சுட்டு அதான் காரணங்க, அது கட்ட மாட்டாங்க. ஆனா அந்த சாமியாரு அந்த சாமியாரோட ஆசிரமத்துக்கு வராங்க இல்லைங்களா, அத்தனை பேருக்கு மொட்டை போட்டே இருப்பாங்க பாத்துருக்கீங்களா. ஏன் அவனுக்கு மட்டும் தெம்பு போயிட்டே இருக்கணும், சாமியார் மட்டும் தாடி மீசி வச்சிருக்காரு இல்ல, அப்ப அவர் என்ன பண்ணணும், வர அத்தனை பேருக்கு தாடி மீசி வச்சுக்கணும் சொல்லணும் இல்லையா. ஏன் தெரியுமா, மொட்டை போட்டே இருந்து சேவிங் பண்ணிட்டே இருந்தோம்னா எழுந்து லாஸ் ஆகிட்டே இருக்குமா, சொன்னபடி கேட்டு அவன் கூடவே இருப்பாங்க. மௌனம்னா என்ன, பல பேர் இந்த மௌனம் விரதம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது பாத்தீங்கன்னா அப்படிம்பாங்க, என்ன சொல்ற அப்படிம்பாங்க, என்ன சொல்ற, இதுக்கு பேச பேசிட்டே போயிடலாம். கேட்டா மௌனம் விரதம் கேட்டு ஜாலியை காமிச்சிட்டே இருப்பாங்க, ஜானி வீடு எங்கே அப்படிங்கிற மாதிரி ஜாலி காமிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேச பேசிட்டு போயிடலாம். மௌனம் என்ன தெரியுமா, எதுவுமே பண்ணக்கூடாது, சாட காட்டக்கூடாது. விவாச்சலாம் சொல்ல பார்த்தீங்களா, சாட காட்டக்கூடாது, பேனா தெரிஞ்ச சில பேர் மௌனத்தில் பார்த்து எழுதிட்டு இருப்பாங்க, புக்கு படிச்சு டீ பார்த்துட்டு இருப்பாங்க, அதை பண்ணக்கூடாது. எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. மௌனங்கிறது எல்லாத்துக்கும் மௌனம், செயலுக்கு மௌனம், வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் மௌனம். வாரத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல ஒரு நாள், ஒரே ஒரு நாள்ங்க. நாமெல்லாம் இது வரைக்கும் தனிமையில மௌனமா இருந்ததே இல்லைங்க. இதுதான் ஏன் எல்லாரும் ஆசைப்படுறோம், என்ன நமக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஆசைப்படுறோம், ஏன் மௌனமா அமைதியா இருந்ததே இல்லை. நீங்க எல்லாம் பெரிய புஸ்தகங்களை படிக்க வேண்டாம், பெரிய பெரிய கோர்ஸ் கலப்பாங்க, நாமளே ஒரு கோர்ஸ் தான். தனியா இருந்தா போதும், அமைதியா இருந்தா போதும். எப்போ டைம் கிடைக்குதா எங்கேயாவது கிளம்பிடுங்க, போயிட்டு எங்கேயாவது ஊருக்கு போறது போயிட்டு இதையோ போயிட்டு லாஜ் போய் ரூம் எடுத்தாலும் சும்மாவா இருங்க, எங்கேயாவது போயிருங்க, சொந்த ஊருக்கு எங்கேயாவது போயிட்டு 24 hours கலந்து வச்சுக்கங்க. 24 hours யார்ட்டையும் பேசாம எதையும் மனம் சும்மா இருந்து பாருங்க, பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க, எல்லாமே புரியும். தூங்கக்கூடாது, இல்ல படுத்துக்கலாம், தூங்கக்கூடாது, படுத்தா தூங்கிடுவோம். எப்ப தூங்குவோம், தூக்கம் டிபிஷியன்சி இருந்தா தூங்குவோம், தூக்கம் டிபிஷியன்சி இல்லைன்னா சும்மா தான் படுத்திருப்போம். படுத்தா தூக்கம் வருங்க, அதான் படுக்கூடாது, சும்மா உட்கார்ந்து இருக்கணும். கண்ண மூடி உட்காருங்க, உட்கார்ந்தா ஒண்ணாது, கண்ண போல கண்ண மூடி உட்காருங்க, அவ்வளவுதான், இப்படியே உட்காந்துட்டு இருங்க 24 hours. 24 hours உட்கார வேண்டாங்க, ஒரு 1 hour உட்காருங்க. அப்போ எழுந்திரிச்சு நடந்து போயிட்டு டீ சாப்பிட்டு டீ சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க, யூரின் பகல் எட்டு பகல் எல்லாம் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் உட்காருங்க சொல்றாங்க. 24 hours இல்லைங்க, முதல்ல ஒரு ஹாஃப் டே இருந்து பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ மௌனம் ரொம்ப ரொம்ப நல்லது, மௌனத்தில் தான் நமக்கு எல்லாமே புரியும். இதுக்கு சைலண்ட்னு சொல்லுவாங்க, இதுக்கு நிறைய கோர்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. எங்கேயாவது சைலண்ட் மௌனம்னு 1 நாள் 2 நாள் கோர்ஸ் இருந்தால் போயிட்டு வாங்க, வீட்லேயும் சும்மா உட்காருங்க. சும்மா இருந்தால் தான் எல்லாம் புரியுங்கிறது புரிஞ்சுக்கிட்டா போதும். பிரமீடு உள்ளே அமர்ந்து தியானம் செய்தால் சக்தி பெருகும் என்கிறார்கள், கருத்து. ஆமாங்க, பிரமீடுக்குள்ள உட்கார்ந்தா நல்ல பவர் கிடைக்கும். பிரமீட், இந்த பிரமீடு இருக்கு இல்லைங்களா, முக்கோணமா இருக்கிற மாதிரி, அது இதுல அதுக்கு நடுவுல உட்கார்ந்து தியானம் பண்ணா நிறைய பவர் கிடைக்கும். இந்த மம்மிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எகிப்துல எல்லாம் பிரமீடு வச்சு அதுக்குள்ள பிணங்கு, அந்த செத்து போன ராஜா ராணி எல்லாம் வச்சிருப்பாங்க, ரொம்ப வருஷம் கெடாம இருப்போம். ஸோ அதுக்கு அருமையான பவர் இருக்கு. பிரமீடு சம்பந்தமா நிறைய புஸ்தகங்கள் வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி பாருங்க. ஒருவேளை வாய்ப்பு இருந்தா உங்க வீட்டுல ஒரு ரூம் வந்து பிரமீடு மாதிரி கட்டுங்க, செலவு பண்ணி கட்டி அதுல உங்க நீங்க தியானம் பண்றதுக்கான அந்த கரெக்டாக அந்த முக்கோணமா இருக்கிற இடத்துல சென்டர்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி அங்க போய் உட்காந்து தியானம் பண்ணுங்க, ரொம்ப அருமையா இருக்கும், மிக நல்லது. விரதம்னா என்ன, விரதத்துக்கும் பட்டினிக்கும் என்ன வித்தியாசம், மத்தியானம் வீட்டுக்கு போறீங்க சாப்பிட்றதுக்காக, போய் பாக்குறீங்க ஒண்ணுமே இல்லை சாப்பாடு, போன் பண்றீங்க ஏமா எங்கம்மா அழகானோ சாப்பாடு இல்லை என்ன, ஐயோ சாரிங்க நான் அர்ஜென்டா வந்துட்டேங்க, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க சாப்பாடு இல்லையா, சரி 9:12 வீட்டுக்கு போறீங்க சாப்பாடு இல்லை, ஹோட்டல் சாத்திட்டாங்க, என்ன பண்ணுவீங்க, பேசாம படுப்பீங்களா, இதுக்கு பேர் பட்டினி. சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு உடம்புல எல்லா சுரப்பையும் சுரந்ததுக்கு அப்புறமா சோறு கிடைக்கலன்னா பட்னி. நீங்க முதல்லயே முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு நமக்கு சோறே கிடைக்காது நான் சாப்பிட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு பேர் விரதம். நம்ம நினைப்புல மத்தியானம் சாப்பிடுவோம்னு நினைக்கலன்னா ஜீர்ண சுரப்பி சுரக்காதுங்க,
ஜீர்ணசனி சுரக்காம இருந்தா அதுக்கு பேரு விரதம். ஜீர்ண சுரப்பி சுரந்து சாப்பிடாம இருந்தா பட்னி. மாசத்துல ஒரு நாள் விரதம் இருங்க. எப்படி தெரியுமா? நைட்டு சாப்பிடுறீங்க இல்லையா, நைட்டு சாப்பிட்டு தூங்க போகும்போது முடிவு பண்ணிக்கங்க, நான் இனி நாளைக்கு நைட்டு நாளைக்கு சாயந்தரம் 6-7 மணிக்கு தான் சாப்பிடுவேன். 24 hours விரதம். நைட்டு ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு சாப்பிடுறீங்களா, நாளைக்கு நான் 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன் ஒரு விரதம் இருக்கு. 24 hours விரதம். தண்ணி மட்டும் குடிக்கணும், விரதம் குடிக்கணும், எவ்வளவு தண்ணி குடிச்சுக்கலாம். வாட்டர் ஃபாஸ்டிங். என்ன பண்ணணும், நாளைக்கு நைட்டு நான் 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு ஒருவேளை முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பகல் ஃபுல்லா ஜீர்ண சுரப்பியே சுரக்காது, உங்களுக்கு பசியே எடுக்காதுங்க. ஆனா கரெக்டா 7:30 மணிக்கு பசி. ஏன் தெரியுமா, இந்த அலாரம் இல்லைங்களா, இது முடிவு பண்ணிடும். கரெக்டா 7:30 மணிக்கு அதே பசி சுரப்பியெல்லாம் சுரக்க வச்சுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்றோம். ஒருவேளை நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணீங்கன்னா, 4:30 மணிக்கு ஜீர்ண சுரப்பில சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி இருங்க, சொன்னா செய்ய உடம்பு. நான் சொல்றது பேசிக்கா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் போது 24 hours வைங்க. அடுத்த முறை என்ன பண்ணுங்கன்னா, இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டா அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் காலையில சாப்பிடறதா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. இல்லையா முதல்ல காலையில சாப்பிட மாட்டேன், மத்தியானம் சாப்பிட முதல்ல ஆரம்பிங்க. அதுவே பல பேருக்கு அப்படியா ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கணும்னு யோசிப்பீங்க. முதல்ல காலையில சாப்பிடாம இருங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க. எது தெரியுமா, சாப்பிடாம இருந்தா என்னங்க நோய் தலை வரும் சொல்லுவீங்க இல்லையா, சாப்பிடாம இருந்தா நோய் குணமாகுங்க. காய்ச்சலா இருக்கும் பொழுது திடீர்னு எடுத்து சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்கன்னா காய்ச்சல் ஸ்டாப் ஆயிடும், ஃப்ரெஷ்ஷா கண்ணு தெரியும். அப்புறம் ஜீர்ணமாய் முடிச்சு காய்ச்சல் வரும். அப்ப என்ன அர்த்தம், வயிற்றுல சாப்பாடு இருந்தா ஜீர்ணம் மட்டுக்கு தான் சக்தி வரும், நோயை குணப்படுத்துறதுக்கு சக்தி போகாது. வயிறு எம்டியா இருந்தா மட்டும்தான் நோய்களை குணப்படுத்துறவளே பார்க்கும். உண்மையிலே சொல்ல போனா யாரும் விரதம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. பசி எடுத்து சாப்பிட்டா விரதமே தேவையில்லை. ஆனா எல்லா நேரம் பசி எடுத்து சாப்பிட முடியல இல்லையா, அதனால நம்ம நிறைய தப்பு தப்பா சாப்பிடறோம் இல்லையா. அதனால மாசத்துல ஒரு நாளாவது ஒரு நாள் விரதம் இருந்தோம்னா அந்த மாசம் ஃபுல்லா செஞ்ச தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால், ஒவ்வொரு விரதம் வேற வேறமா இருக்கும். ஒரு சில நேரத்துல ஒண்ணுமே தண்ணி கூட குடிக்கூடாது ஒரு விரதம். பேசிக்கா முதல்ல தண்ணி மட்டும் குடிக்கிற விரதத்தை பண்ணுங்க, அதான் வந்து சேஃப்டியா இருக்கும், எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும். அட்வான்ஸ் வரல மற்ற விரதத்தையெல்லாம் நீங்க வேற ஏதாவது புக்கில் படிச்சு அது மாதிரி இருந்துருங்க. அதனால விரதம் கண்டிப்பா மாசத்துல இல்ல 3 மாசத்துல ஒரு நாளாவது ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்தாலும் உடம்பு அப்பதான் எல்லாம் கரெக்ட் பண்ணும். எப்ப பார்த்தாலும் வயிற்றுல சாப்பாடே போட்டிருக்கிறதுனால நம்ம உடம்பு எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது. விரதம் அவசியம், அடிக்கடி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு முறை வேண்டாங்க. வேலை செய்யறவங்க இல்லைங்க, வேலை செய்யறவங்களும் விரதம் இருக்கணும். அன்னைக்கு லீவ் போட்டு இருக்கணும், வேலை செய்யக்கூடாது. இருக்கலாம், இது என்ன இருக்கலாம். How to remove fear of driving a car. ரெண்டு கார் இடிச்சிங்கன்னா சரியா போயிடும். எதையுமே முதல்ல தப்பு தப்பா பண்ணாதான் சரி பண்ண முடியும். ஒரு விஷயத்தை செய்யணுமா, முதல்ல ஆரம்பிச்சிருங்க. யாருக்காவது டான்ஸ் ஆடுற ஆசை இருக்கா, இப்ப வாங்க இங்க இருந்து ஆடுங்க. தப்பு தப்பா ஆடுவீங்களா, அது பழகிடும் அவ்வளவுதான். ஒரு முறை தப்பா ஒரு விஷயத்தை பண்ணிட்டா முதல்ல என்ன பண்றீங்களா, தெரிஞ்ச வரைக்கும் ஆரம்பிக்கணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட்டிட்டு போவோம். பாட்டு பாடணுமா, முதல்ல வாங்க. சங்கீத கிளாஸ்க்கு போக வேண்டாம், பைக் பிடிச்சிட்டு எதையாவது பாருங்க. அப்ப என்னாகும், முதல்ல ஸ்டேஜ் தீர்வு போயிடும். அப்புறம் என்னாகும், 4 பேர் பார்த்துட்டு ஏன் பாது இப்படி பாடப்படாது அவங்களே கரெக்ட் பண்ணுவாங்க, நீங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் அப்படித்தான் டெவலப் போனேன், முதல்ல தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு மீட்டிங் முடிஞ்சாலும் சில பேர் வருவாங்க, நீ பேச தப்பு அப்படிப்பாங்க. நான் சொல்லுவேன் என்ன தப்பு அப்படிப்பேன், சண்டை போட மாட்டேன், என்ன தப்பு சொல்லுவேன், சொல்லி கொடுப்பாங்களா இது தப்பு வாங்களா, நான் யோசிச்சு பார்ப்பேன். ஓகே அடுத்த நாள் மீட்டிங் மாத்திக்க முடிஞ்சு போச்சு. முதல்ல ஒரு காரியத்தை ஆரம்பிங்க, அது தப்பு சரிங்கிறது அதுவே கரெக்ட் பண்ணி அது முடிச்சிடும். பழக்கம் வழக்கமா மாறும். அதனால முதல்ல கார் எடுத்து ஓட்டுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பழகிடும்.
பதினஞ்சு வருஷமா காரை பார்த்துட்டு இருக்கிறத விட அஞ்சு நிமிஷம் கார் எடுத்து ஓட்டினா சரியா போயிடும். நான் எப்படி கார் ஓட்ட கத்துக்கிறீங்களா? கார் வாங்கினேன், எனக்கு கார் ஓட்ட தெரியாது, டிரைவர் வச்சிருந்தேன், ஒன்றரை வருஷமா ஓட்டிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் திருநெல்வேலிருந்து மதுரைக்கு வந்து திருப்பதிக்கு போய் சென்னைக்கு போய் பட்டுக்கோட்டை போகணும், லாங் டிரைவ். டிரைவர் திடீர்னு மதுரையில் வந்து இறங்கி சாப்பிட்டுட்டு, சார் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னு, இல்லை சார் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பார்த்த முடியல, என்னைக்கு இவ்வளோ ப்ரோக்ராம் இருக்கு, தெரியும் சார் நான் முடியல சார், பயக்கரமாக இருக்கு, காரில் இடிச்சு சரி கிளம்புங்க, என்ன பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் கிளம்பிட்டு, வேற வழியே இல்லை, ஏன்னா அடுத்த செகண்ட்ல நான் வண்டி எடுத்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அன்னைக்கு ஓட்டினு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டினாங்க காரு, ஹைவேஸில் கண்டினியூஸாக ஓட்டணும், அங்கிருந்து சென்னை திருப்பதி போய் திருப்பதி மலைமேலேருந்து கீழே வந்து சென்னைக்கு போய் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பட்டுக்கோட்டை வந்து மீட்டிங் பேசி கருவிலேயே குழந்தை போது நிறுத்தினா எனக்கு அவ்வளோதான் கற்றுக்கிட்டேன். நைட்டு ஓட்டிட்டேன், பகல்லையும் ஓட்டிட்டேன், நைட்டு தூங்க முடிச்சு ஓட்டிட்டேன், சிட்டிக்குள்ளே சென்னையில் ஓட்டிட்டேன், 24 hours அவ்வளோதான். இப்போ இந்த கார் கொடுத்தா ஒழுங்காக ஓட்டுறேன், ஏன்னா நாயை தோற்றினாதாங்க நமக்கு ஓடவே தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆள் நீங்கள் கற்றுக்கலாம், அதுக்கிட்ட பயம் வேண்டாம். How to cure mental illness? இது இப்போ சிறு சம்பந்தமாக நிறைய நம்ம பேசியிருக்கிறாங்க. மனசுன்னா என்ன, புத்தின்னு என்ன, சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன, சீக்ரெட், இது என்ன ஃபாலோ பண்ணால் போதும், சீக்கிரமாக உங்கள் மென்டல் இல்னஸ் சரியாக போனோம்னா இந்த விபாச்சனம்னு சொன்ன பார்த்தீங்களா, 10 நாள் பயிற்சி, அதுக்கு மட்டும் போயிட்டு வந்துருங்க. வந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு மென்டல் இல்னஸ் கிடையவே கிடையாது. நீங்கள் போயிட்டு வந்தோடனே ஒரு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுவீங்க, ஏன்னா பிரபஞ்சமே புரிஞ்சிடும், எல்லாம் புரிஞ்சிருங்க. நான் ஏன் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, அந்த ஆசிரமத்தில் காசே வாங்குறது இல்லைங்க, 10 நாளும் ஃப்ரீ, தனி ரூம் தராங்க, எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க. அவங்க ஒன்றும் இந்த கடவுளை கும்பிடுன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை, இந்த பொருளை வாங்கணும்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் கிடையாது. குருநாதர் வந்து கால் ஒழுங்க சொல்லி ஒன்றுமே கிடையாதுங்க, பொழைச்சி போன்னு துரத்தி விடுறாங்க. இதுதான் உலகம், போல் துரத்தி விடுறாங்க, ஆச்சரியமாக இருக்குது. நான் கூடி சீக்கிரம் அந்த 10 டேஸ் கிளாஸ் நான் நடத்த போகிறேங்க சொந்தமாக. நான் வந்து உடம்பு மனசு புத்தி ஆள் மனசு இது சம்பந்தமாக கேட்டீங்கன்னா எனக்கு தெரியுது, என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனால் உயிர் ஆன்மான்னு யாராவது கேட்டீங்கன்னா என்னால் விளக்க சொல்ல முடியல, ஏன்னா எனக்கு இன்னும் சரியாக புரியல. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சால்தான் அதை தெளிவாக சொல்ல முடியும். எனக்கு இன்னும் புரியல, உயிர்னு என்ன, ஆன்மான என்ன, அது எங்கே இருக்குது, பரமாத்மான்னு என்ன, அதெல்லாம் எனக்கு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. எதுவுமே தெளிவாக தெரிஞ்சதான் பேச முடியும். அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பீனியல் கிளாண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து ஆன்மா உயிர் எல்லாமே அங்கே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பீனியலுக்கு கன்ஃபர்மேஷன் அது என்ன புரியல. அது சம்மந்தம் இப்போ நான் 24 மணி நேரம் தவம் இருக்கிறேன். தவங்கிறது காட்டுக்கு போய் உட்கார வேண்டியது இல்லைங்க, எந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அதை மனசுக்குள்ளே போட்டு எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், அந்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு 24 hours ஆசைப்பட்டுருந்து அதுவே இயங்குனீங்கன்னா அது வேறு தவம். இப்போ நான் 24 மணி நேரமும் காரில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, தூங்கும்போது எப்பவுமே ஆன்மானா என்ன, உயிர்னு என்ன, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டே இருக்கிறேன், நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். கூடி சீக்கிரமாக எனக்கு அது கிளியராக தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க, எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது தான் அங்கே தான் உயிர் சக்தி ஆன்மா எல்லாமே இருக்கிறதா நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியலைங்க, ஆனால் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. சபாசனம் பண்ணும்பொழுது இல்லை தியானம் பண்ணும்பொழுது குரூப்பாக எல்லாரும் பண்ணும்பொழுது மற்றவருடைய கெட்ட எண்ணங்கள் வைப்ரேஷன்ஸ் வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுமா பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. உண்மை பண்ணும். நீங்கள் யாராவது டென்ஷனாக இருக்கிற ஆள் பக்கத்தில் வந்தா வச்சிங்களேன், நமக்கு டென்ஷன் ஆகும், பக்கத்தில் வந்தோடனே தெரியுங்க அவங்க நிம்மதியே இல்லைங்கிறது முதலே தெரியும். அவங்க வந்து பேசும்போதே நமக்கு வீட்டில் ஓடலாமா தோணும். ஒரு சில பேர் பக்கத்தில் வந்தால் அமைதியாக இருக்கும், ஒரு சில வீட்டுக்குள்ள போனால் நமக்கே போகும், அந்த வீடே நமக்கு பிடிக்காது. ஒரு சில வீட்டுக்கு போய் பாருங்க அமைதியா இருக்கும். ஸோ வைப்ரேஷன் இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா குரூப்பா நிறைய பேர் உட்கார்ந்து வைப்ரேட் தியானம் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் அதிகமா இருக்குங்க. ஏன்னா அந்த எண்ணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே வருவாங்க, நமக்கு அமைதி வேணும் நிம்மதி வேணும், அவங்க மட்டும்தான் தியானம் பண்ணுவாங்க. 100 பேர் தியானம் பண்றாங்கன்னா ஒரு 5 பேர் உட்கார்ந்துட்டு கெட்ட விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கலாம், வைப்ரேஷன் இல்லை இல்லைன்னு சொல்லல, பட் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இல்லை ஷேர் பண்ணிக்கிறோம் அந்த வைப்ரேஷன் ஷேர் பண்ணிக்கிறோம், நம்ம கம்மியா இருக்கோம் மத்தவங்க கொடுப்போம் அதிகமா இருக்கும் வாங்கிக்கும், எப்படி குரூப் பண்ணும்பொழுது நமது எண்ணம் இன்னும் நல்லா இருக்குங்க. ஆனா அதை விட தனியா பண்ணீங்கன்னா அது பெனிஃபிட்டே வேறங்க, ஏன்னா 100% உங்களுக்கு தனியா உட்காருங்க. வீட்டில் தியானம் பண்றதுக்கு மட்டும் தனியா ஒரு இடம் வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாது, பெட்ரூம்ல தான் தியானம் பண்ணக்கூடாது. தியானம் பண்றதுக்கு யோகா பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கணும், அந்த ரூம்ல யாரும் போகக்கூடாது.
அது அங்க போய் எந்த காரியம் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள ரூம் வச்சுக்கிட்டு செஞ்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் பவர் அதிகமாகும். ஏன் தெரியுமா? அந்த வைப்ரேஷன் மெயின்டைன் ஆகும். யாராவது ஒரு வீட்டுல தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டுல போய் பாருங்க, நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். சொல்றாங்க இல்லையா, பேய் இருக்கு பிசாசு இருக்கு. பேய் பிசாசு இல்ல, யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் சாகும் பொழுது அவங்க மனதில் எண்ணங்கள் இருக்கீங்களா? எண்ணங்கள் அப்படியே தெரிச்சிருக்கும். மனசு செத்து போறாங்க, ஆசைப்பட்டுதான் தற்கொலை பண்ணிக்குவாங்க. இருந்தாலும் அந்த சாக ஒரு செகண்ட் முன்னால அந்த பயம் வருமா? மரண பயம், அந்த எண்ணம் அங்க படர்ந்து இருக்குங்க. நம்ம போனா அது நம்மளை நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணும். அதனாலதான் ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது கெட்ட காலம் நடந்திருந்ததுன்னா கணபதி யோகம் இதெல்லாம் பண்ணி அந்த சாண்டிங் எல்லாம் நிறைய சொல்லி எண்ணெய் ஊத்தி நெய் ஊத்தி எல்லாம் எரிச்சு யோகம் யாகம் எல்லாம் பண்ணி அந்த இடத்த நல்லா வைப்ரேஷன் பண்றாங்க. நாம தினமும் எந்த வீட்டுல இருந்தாலும் உங்க வீட்டுல உட்காந்து ஓம் சாண்டிங், ஆ ஊ இம் சாண்டிங், இப்படி சாண்டிங் நிறைய செஞ்சு செஞ்சு உங்க வீட்டை வந்து அட்மாஸ்பியரை மாத்தி வைக்கலாங்க. அருமையா இருக்கும். ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் தியானம் பண்ணா போதும், மத்தவங்க சௌக்கியமா இருப்பாங்க. அதனால பெண்கள் வீட்டுல சும்மா இருக்கும் பொழுது வெட்டியா உட்கார்ந்துட்டு உதிரி பூக்கள் அத்தி பூக்கள் உட்கார்ந்து பாக்கிட்டு உட்கார்ந்து ஆ ஊ இம்னு தியானம் பண்ணி பாருங்க. வீடு வைப்ரேஷன் நல்லா இருக்கும். உதாரணமாக ஜாதகத்தில் நம் ஆயுள் 70 வயது என்று வைத்துக் கொள்வோம். இந்த சாப்பிடு வழிமுறைகளை யோகாவை கடைபிடித்தால் நமக்கு 70 வயதை தாண்டி நீண்ட ஆயுள் கிட்டுமா? கண்டிப்பா கிட்டும். அதாவது ஜாதகத்தை மாத்தலாங்க. ஜாதகத்தை மாற்றுவது எப்படின்னு புக் இருக்குது, அதை முழுசா படிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஏகப்பட்ட டெக்னிக் கொடுத்துருக்காங்க அதுல. கண்டிப்பா மாத்த முடியும். எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. நாம நினைச்சா எதை வேணாலும் மாத்தலாம். நினைக்கணும், அந்த மாதிரி நடந்துக்கணும். ரெண்டு விஷயம் முக்கியம். பில்லி சூன்யம் எல்லாம் வைக்க முடியுங்க, வைக்கலாம். அது மூலமாவும் நோய் வரும். ஆனா இப்போ பில்லி சூன்யம் வைக்கிற அளவுக்கு எல்லாம் யாருக்கும் கெப்பாசிட்டி கிடையாது. ரேக்கி இருக்கீங்களா? ரேக்கியில் ஒரு படிப்பு இருக்குது. உங்க போட்டோ கொடுத்தா உட்கார்ந்து உங்க போட்டோவை பார்த்துட்டு நான் உட்கார்ந்து கற்பனை பண்ணி உங்க போட்டோவை நினைச்சு இவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும், இவங்களுக்கு சுகர் குணமாகணும், ஆரோக்கியமா இருக்கணும் நான் நினைச்சேன்னா இந்த என்னுடைய மனதினுடைய எண்ணம் இந்த பிரபஞ்சத்தை தேடும். செல்போன்ல எடுத்து ஒருத்தருக்கு டாக் டிக் 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 ரிங் ஆகுதா? அந்த 5 டிக்கு ஏன் வருது பாத்துக்கீங்களா? தேடுது இந்த செல்போன் எந்த டவர்ல இருக்குன்னு. அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற மனசுல இருக்கிற அது எது தேடும். எந்த நாட்டில் இந்த போட்டோ இருக்கிற உருவம் அவ்வளோ பவர் இருக்குங்க. இந்த போட்டோ இருக்க உருவம் எங்க இருக்குன்னு தேடி நான் நினைச்சேன்னா அந்த உருவத்துக்கு சக்தி கொடுக்க முடியும். இதுக்கு பேர் தான் ரேக்கின் பேர். அதை படிச்சவனு தெரியும். அப்போ இது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துறாங்க. பில்லிஷுனிங்கிறது என்னன்னா அவங்க யூஸ் பண்ணன ஒரு செருப்பு, ஒரு துணி, அவங்க வாசம், அவங்க போட்டோ, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எப்படி ரேக்கிங்கிறது பாசிட்டிவோ பில்லி சுனி நெகட்டிவ் அவ்வளோதான். இவன் உட்காந்துட்டு அவங்க நாசமா போகணும், அவங்க செத்து போகணும், அவங்க காலராக போகணும்னு இங்கிருந்து நினைச்சா அது நடக்கும், ஒத்துக்கிறேன். ஆனா நமக்கு தெரிஞ்ச கலையை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா அந்த கலையுடைய பவர் அதிகமாயிட்டே போகும். கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினா நமக்கு பவர் கம்மியாயிட்டு வரும். அவங்க ஆரம்பத்தில் வேணா செஞ்சிருக்கலாம். யார் ஒருத்தர் மற்றவங்களை கெடுக்கிறதுக்காக பில்லி சுனி வைக்க ஆரம்பிக்கிறாங்களோ முதல்ல 5 பேர் 10 பேருக்கு சூப்பராக வைப்பாங்க. அருமையாக ஒர்க் அவுட் ஆகும், ஃபேமஸ் ஆயிடுவாங்க. இந்த ஃபேமஸ் வந்து அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர அப்புறம் அவங்களுக்கு பவர் கம்மியாக போயிட்டு இருக்கோம். எல்லாரும் நம்பி நம்பி கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், ஜாதகத்தையே மாற்ற முடியும் நமக்கு. பில்லி சுனியும் நம்ம டெக்னிக் பிரகாரம் இந்த எல்லா விஷயத்தையும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணா யாராலையும் உங்களுக்கு பில்லி சுனி வைக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் உட்காந்து நீங்க உங்களுக்கு எடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க 24 மணி நேரம் உங்களை ஆரோக்கியம் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி எடுக்க முடியும்? எண்ணம் போல் வாழ்க்கை. நாம பில்லி சுனியை நம்பிட்டோம். நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தங்க பில்லி சுனி வச்சுட்டு வந்துட்டுதா ஒருத்தர் நம்ம சொல்றாரு, ஏ உனக்கு நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா உனக்கு வந்து பில்லி சுனி வச்சுட்டு சொல்லிட்டாரு. நீங்க நம்பிட்டீங்கன்னா நம்பி நீங்களே நோய் வந்துடும். எண்ணம் போல் வாழ்க்கை. என் பங்காளி எனக்கு பில்லி சுனி வச்சுட்டானாமா, பவர்ஃபுல் சாமியாராமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த நினைப்பு தான் உங்களை நோய் உண்டு பண்ணுது. இதெல்லாம் நம்மள ஒண்ணும் பண்ணாது. நான் 24 மணி நேரம் நான் யாரையும் ஆரோக்கியத்தை கவலைப்பட்டிருக்கேன். எவ்வளவு ஒருத்த வைக்க முடியாது, நீங்க என்ன பொறுத்த வைக்க முடியாதுங்க. பில்லி சூன்யம் உண்மை நம்ம மனசை பொறுத்திருக்கு. நம்ம மனசு ஸ்ட்ராங்கா இருந்தா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது.
ஒருவேளை பில்லி சூனிய ரொம்ப உண்மைன்னா இந்நேரம் கருணாநிதி கோடிக்கணக்கா படம் கொடுத்து ஜெயலலிதா வச்சுட்டு இருப்பாரு. ஜெயலலிதா கோடிக்கணக்கா படம் வச்சாரா வச்சுட்டு இருப்பாங்க, ரெண்டு பேரும் செத்து போயிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கா படம் வச்சுக்க எத்தனையோ பேர் சண்டை போட்டு கேஸ் போட்டு தான் இருக்காங்க. ஏன் பில்லி சூனிய வச்சு போக வேண்டியதானே? நாம ஸ்ட்ராங்கா இருந்தா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இறந்து போவீர்கள் என்று டாக்டர் சொன்னாலும் சிலர் நோய் குணமெடுத்து ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள் எப்படி? சீக்ரெட் பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த சந்தேகம் வந்துருச்சு. சீக்ரெட் படத்தை வீட்டுல போய் 21 முறை திரும்ப திரும்ப பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்களுக்கு ஏதோ இந்த உலகத்துல சாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு, அது முடியாம சாக மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க வாழ்க்கையோட லட்சியத்தை பெருசா வைங்க, சும்மா சிம்பிளா அல்லக்கா பண்ண வைக்காதீங்க. சும்மா நினைச்சாவே போதும், எனக்கு 100 கோடி வேணும், 10,000 கோடி வேணும், பிச்சைக்காரமா கேட்க வேண்டியது அப்படின்னு கேட்காதீங்க. நிறைய பெருசா வைங்க, அப்ப உயிர் போகாது. அது நடக்கிற வரைக்கும் நடந்துருச்சா? இன்னொரு வச்சிருக்க முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுவேன், அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு பக்கத்துல போற போதே புது டார்கெட் பிக்ஸ் பண்ணி கேட்குறீங்களா? முடிஞ்சு செத்து போயிட்டு வந்த போயிடும். 5 நாட்கள் ஆகியும் பசி எடுக்கவில்லை, என்ன செய்வது? சாப்பிடாதீங்க, செலவு மிச்சம். பசி எடுத்தா சாப்பிடணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, மனதுல சந்தோஷம் அதிகமா இருந்தா, நிம்மதி இருந்தா, ஆரோக்கியம் இருந்தா பசிக்காது. சில நேரத்தில் பாத்தீங்கன்னா லவ்வர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்? பசி தோணாது. காதலும் காதலி உட்காந்து பேசும்பொழுது என்னைக்கு பசி இருக்கு? அதாவது இன்னொரு விஷயம் போச்சுங்க, நிம்மதி மனதில் வந்துச்சுன்னா முதல்ல பசி எடுக்கும், முதல்ல பசி எடுக்கும். ரொம்ப வருஷமா சாப்பிடாம இருந்து உடம்பு தெம்பில்லைன்னா ஆரோக்கியம் அமைதி நிம்மதி கிடைச்சோட நல்லா பசிக்கும். பசி எடுத்து எல்லா உடம்பும் ஆரோக்கியம் அடுத்த சக்கிறது, அப்புறம் பசிக்கே பசிக்காது. பசிக்கல கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. கனவுகள் நோயை குணமாக்குமா? கனவுல குணமாகற மாதிரி நினைச்சு பார்த்தா குணமாகும், அது ஒரு சப்கான்சியஸ் ரெக்கார்ட் தான். நீங்க கனவுல கெட்ட கனவே காண்றீங்கன்னா அது பதிவாயிடும். இது இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு கனவா நினைவா தெரியாது, அது பதிவு பண்ணிக்கும். ஸோ கனவுல உங்களுக்கு கேன்சர் இருந்து கனவுல கேன்சர் குணமாயிருச்சு ரிப்போர்ட் பாக்குற மாதிரி கனவு காண்டீங்கன்னா அது பதிவு பண்ணிட்டு நம்பிடும். ஒருவேளை கேன்சர் இல்லாத நீங்க கேன்சர் வர்ற மாதிரி கனவு காண்டீங்கன்னா அது பதிவாகி கேன்சர் விட்டு பண்ணிடும். ஆக மொத்தம் என்ன பொறுத்த வரைக்கும் கனவு வர்றதே கூடாதுங்க, கனவு வர்றது நல்லதே கிடையாது, அதுல ஒண்ணு பெனிஃபிட் இல்லை. அதனால உட்கார்ந்து தூங்குற வேலையை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கனவு வராது, வரக்கூடாது. சாப்பிடுவதால் உயிர் வாழ்கிறோமா, உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுகிறோமா? நல்ல கேள்வி. சாப்பிட்றதுனாலதான் பசிக்குது, சாப்பிடாட்டி பசிக்காது. உண்மை, பசிக்காக சாப்பிடலீங்க, சாப்பிட்றதுனால பசி வருது. தெரியுங்களா உங்களுக்கு? நமக்கெல்லாம் பொதுவாக 3 நேரம் பசிக்குதா? காலையில, மத்தியானம், சாயந்தரம். உங்களை விட ஜெயிலில் போட்டுடலாம், அந்த ரூல் சொல்லிடுறாங்க. காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு இட்லி கொடுப்போம், அதை விட்டா நைட்டு 7 மணிக்கு தான் சாப்பாடு தருவோம், மத்தியானம் சாப்பாடு கிடையாது சொல்லிட்டாங்க முதல்லையே. என்ன தெரியுமா, உங்களுக்கு அந்த 2-3 நாள் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த காலையில் 7 மணிக்கும் சாயந்தரம் மணிக்கு மட்டும்தான் பசிக்கும். ஏன் நம்பிட்டீங்க? அதை கொடுக்க மாட்டாங்க, மாறி இன்னைக்கு ஃபுல்லா சாப்பாடே கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா பசி எடுக்கவே எடுக்காது. ஒரு இடத்துல மாட்டிட்டீங்க, ஒரு கூட்டுல அரைச்சி வச்சுட்டாங்க உங்களை, அரைச்சி வச்சுட்டு ஒருத்தர் வில்ல வந்து என்ன பண்ணுறா, அவங்கள ஒரு காட்டுல கொண்டு போய் ஒரு டப்பால போட்டு பூட்டி வச்சுட்டு ஜெயில போய் பூட்டி வச்சுட்டு இங்கே செத்து போ அப்படின்னு போயிட்டான். அரைச்சி வச்சுட்டு நமக்கு வாழ்க்கை லட்சியம் இருக்கு, மிகப்பெரிய லட்சியம் இருக்கு. என்ன பண்ணணும், உட்காந்துட்டு நம்மளை காட்டுக்குள்ள விட்டுட்டான், நம்ம உயிர் தப்பிக்கணும், யாராவது வந்தா என்ன காப்பாத்து, வெயிட் பண்ணுவீங்களா? சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைங்க, மயக்கெல்லாம் வராது, பசியெல்லாம் இருக்காது. ஏன்னா எண்ணம் ரெடி டியூன் ஆயிரும். ஓகே, உடம்பு நீ உஷாரா இருக்கணும், என்ன பண்ண உடனே அப்பா யோ யோசிப்பீங்க, என்ன பண்ணலாம், மூச்சு பூச்சு பண்ணலாம், தியானம் பண்ணலாம், சக்கரம் அன்னைக்கு தான் எல்லா வேலையும் நடக்கும். உள்ள பார்த்துட்டு எல்லாம் நல்லா முடிவு பண்ணுவீங்க, 10 நாள் பண்ணிட்டே இருப்பீங்க, பசியே இருக்காது. 10 நாள் ஒரு யாராவது வருவாங்க சார் கொஞ்சம் காப்பாத்தி வெளியே வந்துருவீங்க. தேவை இருந்தா எல்லாமே உடம்பு பண்ணுங்க, மனசு பண்ணுங்க, நமக்கு தேவையில்லை அவ்வளோதான். ஸோ நம்ம நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றதுனால தான் நமக்கு நேரத்துக்கு ஒழுங்காக பசிக்குது. சாப்பிடாமல் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒருத்தர் வராரு, ஒரு பெரிய போலீஸ் வராரு, வந்துட்டு ஒன்று பெட்டு கட்டுறாரு, இங்கே பாரு
நீ 30 நாள் சாப்பிடாம இருந்தா உனக்கு 50 கோடி ரூபாய் என்ன பண்ணுவீங்க? ட்ரை பண்ணுவீங்களா? கண்டிப்பா முடியுங்க. நம்மளால அந்த 50 கோடிக்காக தான் ட்ரை பண்ணுவோம். ஆனா உண்மையை நமக்கு முடியும். 50 கோடி 30 நாள் ஆன உடனே 50 கோடி வாங்கிட்டு மொழி சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அவ்வளவுதான். சோ நமக்கு தேவையில்லா எல்லாமே பண்ணுவோம். உண்மையிலேயே சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லைங்க. யாருக்கும் பசிக்காது. எப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த திருப்பதியில் ஒரு அம்மா இருந்தாங்கன்னு, அந்த மாதிரிதான் எண்ணம் சுத்தமானது. மனதில் எண்ணங்கள் இல்லாம இயல்பா சாதாரணமா அன்பா ஆரோக்கியமா நிம்மதியா இருக்கும் பொழுது நமக்கு உடம்புக்கு பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா சக்தியை கொடுத்துரும். சாப்பாடு தண்ணி மூலமா கிடைக்கணும் அவசியம் கிடையாது. உயிர் ஆன்மா நம்மை விட்டு போன பிறகு நாம் செல்கள் அனைத்தும் இறந்து போகிறதா? 6 செல்கள் எல்லாம் இறந்து போன பிறகு நாம் உயிர் போகிறதா? இல்லைங்க. செல்கள் எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறமா ஆன்மா வெளியே போறது கிடையாது. ஆன்மா போனதுக்கு அப்புறம் தான் செல்கள் இறக்குது. ஏன்னா ஆன்மா வெளியே போனது அது வரைக்கும் நல்லா இருக்கா? இந்த செகண்ட் ஒரு செத்துட்டாரு, எல்லா ஊருக்கும் ஒழுங்கா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா டீக்கே ஆகும். அதுக்கப்புறம் தான் கழுகி போகுது, கெட்டு போகுது. ஸோ ஆன்மா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் செல்கள் சாக ஆரம்பிக்கும். ஆனா முக்கியமான செல்கள் செத்தனால்தான் ஆன்மா வெளியே போகுது. இனிமேலும் இந்த உடம்பை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி அதை டிசைட் பண்ணிட்டு வெளியே போகுது. ஆனா கோடிக்கணக்கான செல்கள்ல எல்லா செல்லும் ஆரோக்கியமா தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கோடி செல்கள் இறந்த உடனே அழுகி போன உடனே இது முடிவு பண்ணுது, இனிமேலும் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஒன்று பண்ண விட முடிவு பண்ண உடனே போகுது. அப்போ கால் நல்லா இருக்கும், கை நல்லா இருக்கும், மூக்கு நல்லா இருக்கும், அந்த செல்கள் பாதிப்பு இல்லை. இருதயம் மூளை போன்ற பீனி கிளாண்ட் இருக்கிற முக்கியமான உறுப்புகள் இருக்கிற செல்கள் செத்து போன உடனே ஆன்மா வெளியே போயிடும். தெய்வீகம் ஆன்மீகம் டிஃப்ரென்ஸ் என்ன? இல்லை, தெய்வீகம் ஆன்மீகம்னா எனக்கு இது வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுங்க. ஆன்மீகம்னா என்ன? எப்படி சொன்ன பார்த்தீங்களா, கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் நாலு ஒன்று வந்துருச்சுன்னா நமக்கு ஆன்மீக பாதையில் போற நடத்தும். ஆன்மீகங்கிறது ஒரு கடலை கும்புறது மட்டும் இல்லை, நானும் சேர்த்துக்கணும். எனக்கு தெய்வீகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் தெரியுங்க. ஒருவேளை தெய்வீகம்னா கடவுள் கும்புறது பக்தி யோகமாக இருக்கும், ஆன்மீகம்னா நாலு யோகம் சேர்ந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். கர்மா நமக்கு இருக்கும் பொழுது சீக்கிரம் எப்படி வேலை செய்யணும்னு கேட்குறாங்களா? ஓகே, சீக்ரெட்டி பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு கர்மா இருந்திருக்கு. சீக்ரெட்டி பார்க்கணும் கர்மா இருக்கு, அப்ப திருந்துவீங்க. முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஒருவேளை இந்த சீக்ரெட் விஷயம் தெரியாம இருக்கணும் கர்மா இருந்தா யாரும் வந்திருக்கவே மாட்டீங்க. அப்ப சீக்ரெட்டி பார்க்குற கர்மா இருந்திருக்கா? பார்த்துட்டீங்களா? இப்போ பாசிட்டிவ், அப்பதான் அப்ளை பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு, அது ஒரு கர்மா தான். நமக்கு சீக்ரெட்டி பார்க்கணுங்கிற ஒரு கர்மா இருந்திருக்கு. இல்லைன்னா சில பேர் நீங்களே இருப்பீங்க, 10 பேர் மீட்டிங் வந்து வரீங்க, வரக்கா பிளான் பண்ணிருப்பீங்க, 2 பேர் வந்து 8 பேர் வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கர்மா இல்லை, வேலை செய்யல. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நமக்கு எப்போ அந்த பிராப்தம் வந்துருச்சோ அது நம்மளை தேடி வந்துடும். ஸோ சீக்ரெட்டை பாவிக்கணுங்கிற ஒரு பிராப்தம் உங்களுக்கு இருந்தனால அது உங்களுக்கு காட்டப்பட்டுருச்சு, புரியுச்சு. இதே டிவிடிய நானுங்க ஒரு 8 வருஷத்துக்குனாலே கையில் கழிச்சிருச்சு. நான் வாங்கி வச்சிருந்தேன், நான் பார்க்கல, எனக்கு தெரியல, போட்டோன்னு டமாண்டுமே என்னவோ போயிட்டு இருந்துச்சு, எனக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறம் நான் அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அதை பார்த்தேன். எல்லாரும் சொல்ற மாதிரி அப்படிதான், அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நேரம் வரும், அப்போதான் பார்க்க முடியும். சூட்சம பாடி, ஸ்தூல பாடி, சூட்சம பாடி. ஸ்தூலங்கிறது இந்த உடம்பு, பிசிக்கல் உடம்பு. மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தெரியற அத்தனையும் ஸ்தூலம், மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தெரியாத சூட்சமம். இந்த பிராணம், பிராணிக்கு உடம்பு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் மேல இருக்கும். ஸோ அதுல இருந்து அந்த அளவுக்கு டீப்பான தெரியாதுங்க. அது ஆறான்னு சொல்லுவாங்க, சூட்சம் உடம்பு சொல்லுவாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா பாடி, பிராண உடம்பு. இதை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு டீப்பாக தெரியாது. சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது, நான் பிறக்கும் போது எனக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒண்ணுமே இல்லை. அது எப்படி சப்கான்சியஸ் மைண்ட் என்னன்னா, இந்த பிரபஞ்சம்தான் வந்து, பிரபஞ்சத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்டு தான் சப்கான்சியஸ் மைண்ட். எப்படின்னு சொல்றதுன்னா, ஒரு கம்ப்யூட்டரில் 220 GB இருக்குது கம்ப்யூட்டர் கெப்பாசிட்டி. ஒரு ஃபோல்டர் வைக்கும், ஒரு ஒரு தனியாக ட்ரைவ், ஒரு ஃபோல்டர் வைக்கும். அந்த ஃபோல்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரைவ். அந்த 220 5 பிரிச்சிங்கன்னா 5 பார்ட்டாக பிரிச்சுட்டு வைக்கிறேன். அப்போ இதில் ஒரு 500 வச்சிங்களேன், 100 5 பிரிக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு 1 கோடி GB வச்சிங்களேன், நமக்கு 1 GB ஒதுக்கி கொடுத்துட்டு வர கடவுள். இதுக்குள்ளே என்னால் ரெஜிஸ்டர் பண்ணிக்க நடந்துக்கணும். அந்த ஒரு மெமரி, ஒரு கெப்பாசிட்டிக்கு பேர் தான் சப்கான்சியஸ் மைண்ட்.
அப்போ நான் 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 யாருன்னா பாஸ்கருங்கிற யாருன்னா நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் சப்கான்சியஸ் மைண்டில் என்னென்னமெல்லாம் நல்லது கெட்டது நல்லது கெட்டது நல்லது கெட்டது அப்படின்னு பதிவு பண்ணி வச்சுனோம் அந்த மொத்தத்தையும் சேர்த்து நான் அவ்வளோ ஒன்றுமே கிடையாது அந்த சப்கான்சியஸ் எம்டி ஆச்சுன்னா நான் குழந்தை நீங்கள் வந்து நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் ரிஜிஸ்டர் பண்ண அத்தனையும் சேர்த்துனது நீங்களோட கேரக்டர் அவ்வளோதான் இப்போ என்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னீங்கன்னா நான் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் வேறு உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா உடம்பால் பஞ்சபோதம் மனசால் மனசு தான் மற்ற எல்லாம் ஒன்று தான் அப்போ உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசமே சப்கான்சியஸ் மைண்டில் செஞ்சப்பட்ட பதிவுகள் ஒருத்தர் வந்து 1000 ரூபா கேட்குறாருன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவர் யார் என்ன தெரிவித்து நிறைய விஷயம் யோசிச்சு கொடுப்பீங்க இன்னொருத்தர் ஒன்று வேறு உடனே கொடுத்துருவார் இன்னொருத்தர் கொடுக்கவே மாட்டார் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னால் நிறையா பேர்த்து கொடுத்த அனுபவத்தில் நாம் முடிவு பண்ணி வச்சுக்கிறோம் இப்படி தான் கொடுக்கணும் இப்படி தான் நடந்துக்கணும் ஒரு பையன்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் அம்மாட்ட எல்லாமே ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தான் டோட்டலாக நாம அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை மாற்றுறது வித்தை தெரிஞ்சு போச்சுன்னா நாம் எப்போ வேணாலும் என்ன வேணால் மாறிக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த 110 மாடி பில்டிங்கை அமெரிக்காவில் போய் ஒருத்தன் போய் ஃப்ளைட்டில் உடச்சு செத்தான் யோசிச்சு பாருங்கள் நம்ம பார்க்கும்போது இவன் எப்படி தான் உயிரை விட்டுட்டு போய் எப்படி சாவான்னா அவன் சப்கான்சியஸ் மைண்டில் அந்த 110 மாடியை போய் இடித்து விழுகிறதா டார்கெட் அதை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டான் இதுதான் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு பதிவு பண்ணி வச்சுட்டா அதுதான் நடக்கும் அது செய்யறது சந்தோஷம் செத்து போகிறத பற்றி சப்கான்சியஸ் மைண்டு எதை பற்றி கவலைப்படாது அது சொன்னால் செய்யும் அவ்வளோதான் அது ஒரு விதை அது வந்து ஒரு நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காது எந்த விதையை போடுறமோ அது மரமாக மாற்றி கொடுத்துருவோம் ஸோ இப்போ ஒரு 25 வயசு பையன் முஸ்லீம் பையனை போயிட்டு கடவுள் பேர் யாருன்னு கேட்டால் அல்லான்னு சொல்கிறார் அதே 25 வயசு ஒரு கிறிஸ்டின் பையன்கிட்ட போய் கேட்டால் ஏசுன்னு சொல்கிறார் ஒருத்தர் சிவான்னு சொல்கிறார் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா கடவுள் யாருன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்லுவீங்க அதுவே முதல்ல தப்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்து மதத்தில் பிறந்தனால தான் நீங்கள் சிவான்னு சொல்கிறீங்க இதே முஸ்லீம் போது நல்லா சொல்லியிருப்பீங்க அப்போ நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிங்களா இல்லை யாரும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்களா சின்ன வயசுலேருந்து இதான் கடவுள் இதான் கடவுள்னு 1000 தடவை சொன்னால ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அதனால சிவான் சொல்லிட்டுருக்குறோம் அப்போ அவங்களுக்கு ஏசுன்னு பழைய கொடுத்துட்டாங்க அப்போ ஒரு விஷயம் திரும்ப சொல்லும்போது சப்பை ரெஜிஸ்டர் ஆயிடுது அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை மாற்றிட்டோம்னா நம்ம யாருக்கும் புரிஞ்சிடும் அப்போ அந்த ரிஜிஸ்டர் மாற்ற முடியாது பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றிட்டீங்கன்னா வாழ முடியாது ரிஜிஸ்டர் ஒன்றுமே வாழ முடியாது இப்போ எனக்கு காரோட தெரியும் என் சப்கான்சியஸ் மைண்டில் காரை எப்படி ஓட்டுறதுன்னு பல அனுபவத்தில் கற்று வச்சுருக்கேன் அது கை கால் கரெக்டாக கிளச்சு அமைச்சு ஓடிட்டுருக்கு சப்கான்சியஸ் மைண்ட் ஜீரோ பண்ணிட்டோம்னா எனக்கு காரோட தெரியாது ஸோ சப்கான்சியஸ் மைண்டை ஃபுல்லாக பிளாக் பண்ண முடியாது அழிக்க முடியாது அதை பாசிட்டிவாக பார்க்கணும் அதில் இருக்கிற நெகட்டிவ் தான் நம்மளுடைய கெட்ட எண்ணம் சப்கான்சியஸ் மைண்ட் அத்தனையும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய எந்த ஒரு செயல்லையும் எந்த ஒரு சின்ன ஒரு எதுவுமே இருக்காது நம்மளால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது அப்போ மற்ற நாள் நமக்கு பாதிப்பு ஏற்படும் ஸோ சப்கான்சியஸ் மைண்ட் அழிக்கலாம் முடியாது அதை பாசிட்டிவாக மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நாம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஆன்மா ஆன்மாங்கிறது சொன்னீங்களா மொத்தம் வந்து பிரபஞ்சங்கிறது மொத்த எனர்ஜி ஒரு 1 கோடி GP கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கெப்பாசிட்டி அந்த கெப்பாசிட்டியில் நம்மளுடைய ஆன்மாக்குன்னு ஒரு கேபி கொடுத்துருக்கு அந்த ஒரு கேபி தான் நம்மளோட மெமரி அந்த மெமரியும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த ஆன்மாங்கிறதுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட் இருக்குது அதாவது ஆழ்மான பதிவுகள் இருக்குது அப்புறம் புத்தி இருக்குது அப்புறம் மனசு இருக்குது தூங்கும்போது மனசு தூங்கிடுது யாருக்கும் மனசே கிடையாது தூங்கும்போது புத்தியும் தூங்கிடும் புத்தியும் கிடையாது புத்தியும் மனசும் தூங்க தூக்கம் புத்தி ஆஃப் ஆகி மனசு ஆஃப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தூக்கம் ஆன்மா தூங்காது சப்கான்சியஸ் மைண்ட் தூங்காது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 24 மணி நேரமும் நான் ஒரு ஆன்மா புத்தி தேவையே இல்லை மனசுனால பிரயோஜனமும் இல்லை சப்கான்சியஸ் மைண்டில் பாசிட்டிவ் தான் இருக்கணும் இப்படின்னு 24 நினச்சிட்டே இருக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போதெல்லாம் நான் ஒரு ஆன்மா என்னோடய புத்தி என்ன பண்ணுது தேவையில்லாமல் கண்டதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கு ஏன்னா புத்தியில் நல்ல எண்ணம் மட்டும்தான் வரணும் என் மனசு எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக ஃபீலிங்கில் இருக்குது அதில் நல்ல ஃபீலிங் மட்டும்தான் வரணும் என் சப்கான்சியஸ் மைண்டில் நிறைய நெகட்டிவ்லாம் இருக்குது அதெல்லாம் போய் எனக்கு வந்து நல்ல பதிவுகள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆன்மா நல்லா இருக்கும் ஆன்மா கொண்டு நல்லா தான் இருக்கும் இந்த ஆன்மாவை கெடுக்கிறது இந்த சப்கான்சியஸ் மைண்ட் உங்கள் ஆன்மாக்கும் இவரோட ஆன்மாக்கும் என்ன வித்தியாசம் சொல்கிறாங்க இவங்க நல்ல ஆன்மாங்கிறாங்க கெட்ட ஆன்மாங்கிறாங்க ஆன்மா நல்லது அது இருக்கிற சப்கான்சியஸ் மைண்டு தான் கெட்டது அதை நம்ம பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் 24 மணி நேரம் இனிமேல் பிரார்த்தனை பண்ணும்போதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்கலாம் தப்பு இல்லை கடவுள் நல்லது ஒரு சக்திக்கிட்ட கேட்குறோம் கேட்குறக்கே டைம் இல்லைங்கும்போது கிடைக்காது
எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ, சும்மா காடியில் போகும்போது பேசும்போது எப்பப்பெல்லாம் நமக்கு தோணுதோ அப்போல்லாம் ஒரு 5 செகண்ட் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, நான் ஒரு ஆன்மா, என் சப்கான்சியஸ் மேலே பதிவு பண்ணி வச்ச விஷயம்தான் நல்ல விஷயமா மட்டுமே இருக்கணும், அப்போ தான் நான் வந்து ஒழுங்காக இருப்பேன். என் மனசு வந்து தேவையில்லாமல் ஒன்று பழசை பற்றி யோசிச்சுட்டு இருக்கு, இல்லை வரப்போகிறத பற்றி யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அது இனிமேல் பழசை பற்றி யோசிச்சு கவலைப்படக்கூடாது, ஃபியூச்சர் பற்றி யோசிச்சு கவலைப்படக்கூடாது. ப்ரெசன்ட் டைமில் மட்டும்தான் மனசு இருக்கணும் அப்படின்னு மனசை ப்ரெசன்ட் கொண்டு வந்து ஆள் மனசு பதவியில் பாசிட்டிவ் பண்ணி புத்தியை ஒழுங்காக வச்சுக்கணும். புத்தி ஒழுங்காக வச்சுக்கோனா ஒரு ஒன்று பார்க்கும்போது நமக்கு தெரியணும் இது வந்து நமக்கு கெட்டது நல்லதுன்னு. என்ன பண்ணுறோம், யார் எது சொன்னாலும் நம்புகிறோம், அதான் பிரச்சனை. அதாவது ஒருத்தவங்க வந்து நிறையா படித்தவங்க சொல்லிட்டா நம்புகிறோம், ஒரு பெரிய சாமியார் சொன்னால் நம்புகிறோம், யார் சொன்னாலும் நம்புகிறோம். இனிமேல் யார் சொன்னாலும் அது எனக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நம்புவேன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பற்றி ஒழுங்காக மட்டும்தான் இருக்கும். சார், இங்கே வள்ளலார் வந்து தண்ணி வந்து 1 லிட்டர் சுண்டை வச்சு பிடிக்குன்னு எழுதியிருக்காரு. நான் அதையே ஒத்துக்க மாட்டேன். பலர் கேட்பாங்க வள்ளலார் சொன்னால் தப்பாக இருக்குமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு புரியல அவ்வளோதான். எனக்கு என்னைக்கு வந்து தண்ணியை ஒரு 1 லிட்டர் சுட வச்சா நல்லதுன்னு எனக்கு புரிஞ்சா நான் சரின்னு சொல்லுவேன். வளரா சொன்னால் சொல்ல மாட்டேன். அதுக்காக உள்ள ஏன் வளராகவே தப்பு சொல்லி கேட்பாங்க, தப்பு சொல்லல, எனக்கு புரியல. திருவள்ளுவருக்கு புரிஞ்சுது, அவர் எழுதி வச்சுட்டாரு. எனக்கு புரிஞ்சாத திருவள்ளுவரோட எடுத்து சொல்லுவேன் நான், திருக்குறளில் எல்லாமே எடுத்து சொல்ல மாட்டேன். எந்த திருக்குறள் நான் அப்ளை பண்ணி எனக்கு புரியுதோ அதனால் இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு சொல்லுவேன். சும்மா யார் வேட்டில் பண்ணுறாங்க, மேடையில் பேசும்போது திருவள்ளுவர் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னாருன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு கேட்பேன், அவருக்கு புரியல. இதில் இவர் சொன்னார், ஒரு மலேசியக்காரர் தான் ஒருத்தர் இருக்காங்க, சொன்னார், ஒரு இந்தியாவில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொன்னார், வள்ளுவன் வாசிக்கும் போல் எல்லாம் வாழ வேண்டும் சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும் மேடலேறி வள்ளுவன் போல் வாசிக்கும் போல் எல்லாரும் வாழ வேண்டும்னு இவர் வந்துச்சு கேட்டாராமா, ஏன் உங்களை மாதிரி வாழக்கூடாதான்னு யாருமே தன்னை சொல்ல முடியல. ஏன் நானும் என் ஒய்ஃப் மாதிரி யாரும் வாழுதுன்னு சொல்ல முடியல, ஏன்னா தப்பாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், வள்ளுவ வாசி கூப்பிட்டுருக்கோம், சொல்லுவார் நீங்கள் ஒழுங்காக இருந்தால் என்ன சொல்லுங்கள் மேடையில் வந்து என்னை என் பொண்டாடி மாதிரி ஒழுங்காக இருங்கன்னு சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். அப்போ நமக்கு புரிஞ்சதான் சொல்லுவோம், நம்ம எதை பற்றி யோசிக்கிறோமோ அது வரும். அப்போ நம்ம 24 hours உட்காந்து என்ன பண்ணுறோம், நம்ம நம்பர் நாமளே சொல்லிக்கிறோம், ஒருத்தர் ஸ்பீடாக வேலை செய்வார், கேட்டால் ஏன் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ஏன் இப்போ 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு வந்து தான் எனக்கு படுத்துட விடணும். அப்போ முடிவு பண்ணிட்டீங்க படுத்துருவேன், அப்போ நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, அப்போ படுத்து போகிறீங்க. இப்போ வாயில் சும்மாவது சொல்லணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவிடியெல்லாம் இப்போ வந்து சிங்கப்பூர் கொண்டு போகும்போது அவர் சொன்னார், பார்த்து ஜாக்கிரதையாக அந்த பக்கம் போய் கண்டத்தை தாண்டி கண்டத்தை தாண்டிட்டீங்கன்னா ஃபோன் பண்ணுங்க. அப்போ நாமே கண்டத்து முடிவு பண்ணோம், சிங்கப்பூர் போயிட்டு ஃபோன் பண்ணுங்கன்னா முடிஞ்சு போச்சு, பார்த்து கண்டை தாண்டி முடிவு. அப்போ அது கண்டன் முடிவு பண்ணும்போது அது நடுங்காயம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கொண்டு போக அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாமே அதுக்கு நினச்சா நடக்கும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ இருந்து எப்பப்பெல்லாம் நெகட்டிவாக நினைக்கிறப்போ யோசிக்கணும், நெகட்டிவாக நினச்சிக்கணும்னு, இனிமேல் இப்போ இருந்து மாற்றி மாற்றி பை ப்ராக்டிஸ் மூலமாக வருமே தவிர ஒரு நாள் 1 செகண்ட்ல வராது. எனக்கு இன்றைக்கி விதை போட்டால் அது என்றைக்காவது வரும். ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா எனக்கு இன்றைக்கி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தேன், இன்னும் அது இன்னும் வர முடியல. இப்போ நான் சும்மா பேசுகிறனே தவிர நானும் இன்னும் வரலன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நான் வந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பர்சன்டேஜ், பட் அந்த இடத்துக்கு போகணும்னு தோணுது, அதுக்கான முயற்சி தான் பண்ணிருக்கிறேன் தவிர இன்னும் போகலை. ஒரு நாள் அங்கே போகும்போது அந்த பவர் நமக்கு கிடைக்கும். பட் இப்போ போயிட்டுருக்கோம், கொஞ்சம் நல்லா தெரியுது, ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், எப்போவுமே நான் ஒரு ஆன்மா, இந்த உடம்பு வேற நான் வேற, அந்த ஆன்மாக்குள்ளே தான் இந்த புத்தி இருக்குது, இந்த புத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை, மனசுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, மனசில் இந்த பழசை நினச்சா பிரயோஜனம் இல்லை, ஃபியூச்சர் நினச்சா பிரயோஜனம் இல்லை, அதனால் மனசு வந்து நான் கூப்பிட்டா வரணும், கூப்பிட்டா போகணும், ஏன் கண்ட்ரோலில் மனசு இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா டெய்லி நினச்சிட்டே இருக்குன்னு வந்துடும். அதே மாதிரி புத்தி வந்து நினச்சா வரணும், நினச்சா போகணும், இது தப்பாலாம் யோசிக்கணும். புத்தியை பற்றி நாமளே என்ன பண்ணணும், நல்ல புத்தி தான் இருக்கணும்னு வேண்டிக்கணும். அப்புறம் சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். இப்படி டெய்லி 10 முறை 20 முறை சும்மா அந்த 1 செகண்ட் 10 செகண்ட் அந்த நினச்சி பார்த்தா நினைக்க அந்த இடத்துக்கு வந்துடும், நினச்சாவே வந்துடும், நினச்சா போதும், எல்லாமே அப்படி தான். உண்மையிலே பார்த்தா நாம் என்னமோ நினைக்கிறோமோ அதை நடந்துட்டுருக்கோம். பல பேர் சொல்லுவாங்க, நான் நினைச்சேன் நீ பண்ணிட்டேமா, ஏன் நினைச்சேன்னு கேட்பேன். எல்லாமே பாருங்க, நினைச்சதான் நடந்துட்டு. யார் யாருடைய எந்தெந்த கொண்டாட்டியெல்லாம் என் புருஷன் என்னை மட்டும் ஓடி போகிறார் நினைச்சு பார்க்குறாங்களோ ஓடி போயிடுறாங்க. கடைசியாக சொல்லுவாங்க, நினைச்ச ஆரம்பத்தில் நினைச்சேன், எதுக்கு நினைச்சிக்கன்னு கேட்பேன். அம்பானியுடைய லைஃப் பற்றி, அம்பானியுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா அம்பானி வந்து சொல்லுவாராமா, யாராவது போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால, இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் பையன்
அடிபடமா இந்த பாஞ்சிட்டு பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டம் என்ன சொன்ன அடிமரம் 100 தடவை சொல்லுவாராமா பண்ணலாம்னு சொன்ன பண்ணுன்னு போயிட்டே இருப்பாராம் யாராவது பண்ண முடியாது ஆகாது நடக்காது சொன்னா என்ன சொன்னீங்க மறுபடி சொல்லுங்க காது கேட்கல அப்படிமாறாம 1000 ரூபா சொன்னாலும் காது கேட்கல காது கேட்கலன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி கண்டிப்பா பண்ண முடியும் சொல்லும்போது பண்ண முடியுமோ போய் பண்ணுவாங்க அவ்வளவுதான் காதுலயே கேட்கக்கூடாது இப்போ நான் ஏன் பாசிட்டிவா இவ்வளவு பேசிட்டு இருக்கேன்னா நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை இப்போ நோயோடு இருந்த நான் நோயில ஆரோக்கியத்தை பத்தி பேசுறேன் நான் இப்போ அவ்வளவு நெகட்டிவா இருந்தேன் நான் இருந்த எல்லா நெகட்டிவ் நடந்துருச்சு நான் உடனே வந்து பாசிட்டிவா ஆன் கிடையாது இப்போ என்ன பாத்தீங்கன்னா இப்போ நான் பாக்குறதுக்கு என்னவோ ரொம்ப நல்லவா நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம் அவ்வளோ அடி இல்லை மனசால உடம்பால அப்போ அவ்வளோ நெகட்டிவா நினைச்சு நினைச்சு எல்லாம் நடந்து நடந்து வந்து போய் தான் இப்போ நானே மாத்தி வச்சிருக்கேன் ஸோ உடனே 1 செகண்ட்லாம் வரல ஃபியூச்சர் ஃபாஸ்ட்டு யோசிச்சு பார்க்குறோம் நாம் நினச்சதான் நடந்திருக்கு நாம் நினச்சதான் நடந்திருக்கு எல்லாமே சொல்ல நம்ப மாட்டீங்க ரொம்ப 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 அதுக்காக தான் இந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஏன் உதாரணம் சொல்லணும் அது சொன்னால் தான் புரியும் நம்ம ஒய்ஃப் நம்ம கூட இருக்கணுமா இல்லைங்கிறது நாம் நினச்சா தான் நடக்கணும்னு நடக்கணும் எல்லோரும் சொல்லுவாங்க திமுறை ஓடி போயிட்டேன் திமுறையில் ஓடி போயிட்டேன் நீ நினச்சிங்க ஓடி போயிட்டேன் இருக்கும் நினச்சி அந்த இருக்கும்னு நினச்சிட்டா ஒவ்வொரு மூமெண்ட்டும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருப்பாங்க இப்போ நாம தான் முடிவு பண்ணுறோம் பாருங்கள் ஒருத்தருக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து நான் நாளைக்கு வந்து சிங்கப்பூருக்கு டூர் போகிறேன் வரையான்னு கேட்டு பாருங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நான் வரலம்மாங்க அப்படியா வரலையா ஓகே தேங்க்யூ வச்சுருவோம் அப்போ என்ன உங்களுக்கு கூப்பிட்டு போகணும்னு விருப்பமே இல்லை உங்களுக்கு இது ஒருத்தர் வந்த அவங்க எடுக்கப்படுவோம் இங்கே பாரு சிங்கப்பூரில் நாளைக்கு நான் போகிறேன் 4 நாள் சூப்பராக இருக்கும் இந்த பேச்சு பார்த்தீங்கன்னா மாறும் வரணும் அப்படின்னு நினச்சி பேசணும்னு நினச்சோம்னா வருவாங்க வரக்கூடாதுன்னு நினச்சி பேசினா வரமாட்டாங்க அப்போது என்ன யாராவது இப்போ இந்த மீட்டிங் சக்ஸஸாக போயிட்டு காரணம்னா எனக்கு கூப்பிட்டு ஒருத்தர் பேசும்போது அவர் மே அது அவருடைய அந்த உள்ள ஆள் மனசோட எண்ணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்ட் நான் ஆமாம் வேண்டாம் இல்லைன்னு போயிட்டு ஏற்பாடு செய்யணும் அவங்க ஒருத்தர் வந்து உங்கள் மீட்டிங் நடத்துறாங்க அங்கே ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னா சரிங்க டேட் தராங்க அப்படின்னு சொல்லுங்கள் வாழ்க்கைகளும் கொடுக்கவே மாட்டேன் அந்த அந்த பேச்சில் வார்த்தையிலே தெரிஞ்சிடும் இது எப்படிப்பட்ட வரும் ஒருத்தர் கேட்ட அடுத்த நிமிஷம் இந்த டேட் எடுத்த மாதிரி எல்லாமே அதுக்கு இப்போ டேட் இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க மாதிரி அந்த 5 நிமிஷம் பேச்சுலேயே அவங்களோட வார்த்தையிலே தெரியும் ஆள் மனசை பற்றியெல்லாம் வெளியெல்லாம் அது தெரியாதவங்களும் தெரியாது இந்த 10 நிமிஷம் பேசினா போதும் உங்களுக்கு டோட்டல் இது சொல்லிடுவோம் என்ன என்ன தடவை என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம் 40 வயசு ஆச்சுன்னா கண்ணில் பார்வை கம்மியாகுது புற வருது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்குறாரு நான் கேட்குறேன் முதல்ல 40 வயசு ஆனால் வருங்கிறதே முதல்ல தப்பு 20 வயசுலேயே வரும் நாம் கெடுக்கிறத பொறுத்து இருக்குது 80 வயசு வராது ஒழுங்காக வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது ஸோ வயசுக்கும் நோய்க்கும் எப்பவுமே சம்மந்தம் இல்லை இந்த மருத்துவ உலகம் என்ன பண்ணுது வேணுமென்னு 20-40 வயசு ஆனால் பிபி வரும் 30 சுகர் வரும் வேணுமென்னு நம்மளை சைக்காலஜிக்கலாக நம்ம மனசில் 40 வயசு ஆயிடுச்சு வந்துருச்சுன்னு வேணுமென்னு என்ன பண்ணுறாங்க கிரியேட் பண்ணுறாங்க என்னோடய குருநாதர் அத்தனை பேரும் 70 வயசு 80 வயசு நல்லா தான் இருக்கிறாங்க யாருக்கும் எந்த நோயும் இல்லை காணி கூட மாட்டல யோசிச்சு பாருங்கள் வயசு வித்தியாசம் கிடையாது வயசு முக்கியம் இல்லை நம்ம ஒழுங்காக வச்சுக்கிட்டோமா இல்லையா அதனால் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணாவே போதும் கிட்ட பார்வை தூர பார்வை குணமாகும் எத்தனையோ பேர் காணி கழட்டியிருக்கிறாங்க எத்தனையோ பேர் புற குணமாக இருக்குது இந்த டிவிடி வாங்கினீங்கன்னா இதில் வந்து 4 யோகான ஒரு யோகா இருக்கும் இந்த யோகா 1.5 மணி நேரம் ஓடும் இந்த 1.5 மணி நேரம் நீங்கள் டிவி போட்டுட்டீங்கன்னா நான் வந்து சொல்லித்தர மாதிரி இருக்கும் நில்லுங்க உட்காருங்க கையாட்டுங்க காலாட்டுங்க படுத்துக்கணும் நான் சொல்றது மட்டும் இது பண்ண நீங்க நான் என்ன சொல்லணும் அது மட்டுமே செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்களும் ஆள் மனசு ஒன்று சேர்ந்துருவீங்க அந்த மாதிரி டிசைட் பண்ணிருக்கீங்க இது எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் கேட்டதெல்லாம் சொல்றாரு அப்போ 1.5 மணி நேரத்துல நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவேன் இப்ப நீங்க உங்க ஆள் மனசோட நெருக்கமா இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையுடைய மிகப்பெரிய லட்சியத்தை 3 முறை திட மனதிலும் நம்பிக்கையிலும் சொல்லிக்கீங்கன்னு சொல்லியிருக்கோம் இது பாசிட்டிவாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க அதை பயன்படுத்தி டெய்லி இந்த யோகா பண்ணி 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு விஷயம் இல்லை அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்துட்டீங்கன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி பதிவாகி நெகட்டிவ் எல்லாம் போயிடும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பாசிட்டிவ் வேணுமோ அதை ரெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் எது ரெஸ்ட் பண்ணாலும் நடக்கும் கெட்டது பண்ணாலும் நடக்கும் நல்லது கூட நடக்கும் அதனால நீங்க ரெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லதா என் பொண்ணு ஓடி போக கூடாதுன்னு பதிவு பண்ணிச்சுன்னா ஓடி போயிடுவாங்க என் பொண்ணு என் கூடவே இருக்கு சொல்லப்படுறாங்க புரிஞ்சுங்களா பாசிட்டிவ் நெகட்டிவ்
சொல்ற விதத்திலேயே பாசிட்டிவ் அதுக்கு அந்த மாதிரி தியானம் பண்றீங்கல்ல, யோகா தியானம் ஏதாவது பண்ற பயிற்சி பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணிருந்தீங்கன்னா, ஒரு மணி நேரம் யோகா தியானம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பொதுவாக என்ன பண்ணுவோம், ரொம்ப அமைதியா நிலைமையில இருப்போம். இந்த மாதிரி எப்போ யோகா பயிற்சி முடிக்கிறோமோ அப்ப நாம நம்ம மைண்டும் ஆள் மனசும் ரெண்டு ஒன்னா இருக்கும். நீங்க ஒரு மணி நேரம் யோகா எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி தியானம் ஏதாவது செஞ்சு முடிச்சீங்கன்னா, முடிச்ச உடனே கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்டு உங்க ஆள் மனசுல ஒரு பதிவு ஏற்படுத்துங்க, அது மாத்திக்கணும். ஆனா பதிவுகள் ரெண்டு வகையா பண்ணலாம். ரெண்டு பேர் போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, ஒருத்தர் ஒரு பையன், ரெண்டு பசங்க, பத்தாம் படிக்கிற பசங்க, கடவுளே நான் வந்து இந்த டென்த்ல கண்டிப்பா பாஸ் ஆயிடணும், எனக்கு பாஸ் ஆகணும்னா எனக்கு வந்து மதிப்பு மரியாதை அப்படின்னு கேட்கிறாரு, எனக்கு கண்டிப்பா நீ பாஸ் பண்ணி விட்டுரு. இன்னொரு பையன் போய் வேண்டாம், கடவுளே டென்த்ல வந்து நான் ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆனால் மாணவர்களெல்லாம் போயிடும், நான் உயிர் தாங்க மாட்டேன், செத்தே போயிடணும், எனக்கு அவமானம், அதனால என்ன பாஸ் பண்ணி விட்டுருக்கேன். ரெண்டு பேர் பிரார்த்தனை பண்ணாங்கல்ல, பாஸ் ஆகணும்னு வேண்டத ஒருத்தனுக்கு பாஸ் ஆவான், ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு வேண்டத ஒருத்தன் ஃபெயில் தான். எது வேண்டாம்னு பிரார்த்தனை நடக்கும். பல பேர் பாருங்க அவங்க பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா, என்னோட கம்பெனி திவாலா கூடாது, திவாலா என்னோட காரு ஆக்சிடென்ட் ஆக கூடாது. அதாவது எது வேண்டாம் நடக்கும், நாங்க எதுக்கு அதை வந்து நெகட்டிவா எதுக்கு பதிவு பண்றீங்க, பாசிட்டிவ் பதிவு இருக்கணும். எது நடக்கணும் முடிஞ்சு போச்சா, நான் எதாச்சும் தோக்க கூடாது, தோத்துருவீங்க, எதாச்சும் ஜெயிக்கணும், அந்த பாசிட்டிவான மைண்ட் இருக்குல்ல. அப்புறம் என்ன பாருங்க, தமிழ்ல தான் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு. சுத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் என்ன, அசுத்தம். அசுத்தம் கூட சுத்தமா சொல்லணும், எதுவுமே ஆசத்தி அதை மாத்தி பேசுவாங்க. தமிழ்ல அதே மாதிரி எதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஆப்போசிட் வேற வார்த்தை இருக்கு, நல்லது கெட்டது, ஆச்சாரம் அனுஷ்டம் அபச்சாரம், சாரம்ங்கிறது நல்லது அவங்கிறது கெட்டது, இப்படி என்ன பண்ணுவாங்க. தமிழ்ல மட்டும்தான் நல்ல விஷயத்தைய ஒரு சின்ன முன்னால ஒரு ஆ அப்படின்னு மாத்தி அதே நல்லதான் சொல்லணும். ஆனா நம்ம இப்ப வளர்க்க என்ன ஆச்சுன்னா, ஒரு கெட்டதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அதை பயன்படுத்தாலும் ஆரம்பிச்சு நாற்றம், நாற்றம்னா வாசல் அர்த்தம், துர்நாற்றம். இந்த மாதிரி அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா புரியும். அப்போ நம்ம பேசுற வார்த்தை பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் நடக்கும். உங்க மைண்ட்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல எந்த நோயா இருந்தாலும் அந்த மூடி உட்கார்ந்து அந்த நோய் எனக்கு குணமாகணும்னு வேண்டிக்காதீங்க, புரிஞ்சுக்கங்க, குணம் ஆகணும்னு வேண்டாம், ரிக்வெஸ்ட், குணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு, கற்பனை பண்ணி பாருங்க, எனக்கு நோய் குணம் ஆயிடுச்சு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி குணம் ஆயிடுச்சு ஆயிரும். இப்போ குணமாகும் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் கிடைக்கல, மனசை ஏமாத்துங்க, குணம் மாறி சொல்லி பாருங்க, அதை நம்பிடும், குணப்படுத்தி கொடுத்துரும். முதல் விஷயங்க, நோய்க்கான காரணம் நிறைய சொன்னீங்களா, இப்போ எல்லா நோய்க்கும் காரணம் நான் சொல்லிட்டாலும் நான் ஆரோக்கியம் இருக்க முடியாது, புரிஞ்சுக்கங்க, அதை செய்யணும், அதுக்கு எனக்கு பிராப்தம் வேணும். ரெண்டாவது, நான் பண்ற இந்த ஜென்மத்துல பண்ற பாவம் புண்ணியம் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, மொத்தம் எல்லாமே சேர்ந்துதான் ஒரு ஆரோக்கியம் இருக்க வைக்கும். எல்லாமே ஒழுங்கா இருந்தும் மனசு கெட்டு போனா போதும், ஒரு செகண்ட் தான், எல்லாம் கரெக்டா இருக்குங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு, நான் பெரிய ஞானிதான், விஷயம் எல்லாம் ஓகே. நான் ஒருவேளை என்னோட குழந்தை மேல அனுபவிச்சிருக்கேன், உயிரை வச்சிருக்கிறேன், அந்த குழந்தைக்கு ஒண்ணு ஆச்சுன்னா இறந்து போச்சுன்னா தாங்க முடியல, அந்த மன வருத்தம் போதும், எனக்கு நோய் பண்ணிட்டு சொல்றது ஈஸி, சும்மா சொல்லிடலாம். இப்ப என்ன குருநாதர் எத்தனை பேர் சொல்லி கொடுத்தாங்க, பட் அவரோட நல்லா இருக்க என்னோட கட்டு போயிருப்பாங்க ஒரு சில குருநாதர், அதுக்காக குருநாதர் இல்ல, பல பேர் மகரிஷி அவர்கிட்ட கத்துக்கிட்டாங்க, இப்போ நல்லா இருப்பாங்க, 80 வயசு 70 வயசு இருக்காங்க. உதாரணம் சொல்ல முடியும், சென்னையில கண்ணன் ஐயா ஒருத்தர் இருக்கிறார், திருவான்மை சாரி திருவெற்றியூர்ல ஒரு திருவெற்றியூர் பஸ் டிப்போக்கு நேரத்துல ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு, ஒரு 60-65 வயசு இருக்கும், அவர் முடி கரு கரு இருக்கு, பார்த்தா டை போட்ட மாதிரியே இருக்கும், ஆனா ஒரிஜினல் முடி, 60 வயசு இப்படி இருக்காரு,
டெய்லி மீஞ்சூர்ல இருந்து ஓடி வராரு கம்பெனிக்கு, சைக்கிள் பஸ் எல்லாம் கிடையாது, ஓடியே வராரு, ஓடியே போறாரு. அவரு அது ஒரு நாள் அவரு பிரவேசி கத்துருக்காரு. அவரு வேதாந்தின் மகரிசி ஐயாவுடைய ஒரு ஃபாலோவர். அவர் எல்லாருமே சொல்லிருக்காரு, அவர் சொல்லி கொடுத்து ஃபாலோ பண்ணார், நல்லா இருக்கிறாரு. ஸோ சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்தே சிலபத்துக்கு நோய் வந்து பிராணம் போகணும் வச்சுங்க சொல்றாரு. அவங்கள்ட்ட பேசி பேசி பிராணம் போகுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக சொன்னாங்க, இந்த மீட்டிங் பேசுறது அவ்வளோ சந்தோஷங்க. ஏன்னா இந்த மனசு பிடிச்ச மாதிரி பேசுகிறேன். ஆனால் யாராவது இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, தப்பாக வச்சுக்காதீங்க, எனக்கு எனர்ஜி லாஸ். ஏன்னா ஒரே கேள்விக்கு நான் 5 வருஷம் பதில் சொல்லுவேன். அதே கேள்வி தான் நீங்கள் ஆளும் காரணம், எனக்கு அதே கேள்வி தான். ஆள் மட்டும் மாறி மாறி கேள்வி வைக்கிறீங்க, நான் ஒரே பதில் சொல்லிருப்போம். அப்படி என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுல சொல்லி சொல்லியே அந்த கோபம் அந்த இதுலேயே வந்து உயிர் போயிடுறாங்க. பாரதியாரெல்லாம் பாருங்க, கொஞ்ச நாளாக இருக்காரு, கற்று போயிட்டார். ஏன்னா அந்த அன்பு, அதாவது எல்லாரும் நல்லா இருந்து சொல்லி பாடி 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 அது ஒரு வெறி வச்சுங்களேன், அந்த வெறியை சப்ஜெக்ட் கொடுத்துது, அந்த வெறிதான் உயிரி போக்கும். இருந்தாலும் அதுக்கு மேலே நல்லா இருக்கலாம், நல்லாவும் இருந்துட்டு சொல்லி கொடுக்க முடியும். இது எல்லாத்துக்கும் அமையாது, அதாவது அவங்க வீட்டுக்கு ஒரு பாக்கியம் இருக்கும், அது சிறப்பாக கிடைக்கும். அதனால ரிஷிகள் ஞானிகள் வந்து என்ன சொல்றாங்களோ அதான் ஃபாலோ பண்ணுங்க, அவங்கள ஃபாலோ. ஒவ்வொரு குருநாதத்தையும் ஒன்று கிடைக்குங்க, அதை மட்டும் பிடிச்சிக்கங்க. இப்போ நான் பேசுறது பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு கிடைச்ச விஷயம் ஒரு குருநாதர் இல்லை, நான் எல்லா ஆசிரமும் போவேன், எல்லா புக்கையும் படிப்பேன், எல்லாத்தையும் கற்றுக்குவேன். ஆனால் எங்கே போனாலும் அங்கிருந்து நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை பற்றி பேசவே மாட்டேன். அது சப்ஜெக்ட் தேவையே இல்லை, டைம் வேஸ்ட். எல்லா இடத்துக்கும் நல்லதெல்லாம் ஒன்று சேர்த்துட்டே போனால் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்தில் ஓப்பனாக சொல்கிறேன், வேதாந்திரி மகரிஷி ஐயாவுடைய அந்த சப்ஜெக்ட் தவிர வேற யாருமே மற்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எல்லா ஆசிரமத்திலையும் போய் பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குருநாதர் மட்டும்தான் உலகத்திலேயே புத்திசாலி, மற்றவங்கள்லாம் முட்டான்னு சொல்லுவாங்க. உண்மை, அதை தவிர அவர் யாரும் நம்ப மாட்டாங்க. எங்க குருநாதர் மட்டும்தாங்க உலகத்தில் யாருமே ஒழுங்கா இல்லைங்கப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும், எல்லாத்துக்கிட்டையும் விஷயம் இருக்கு, எல்லாத்துக்கும் தப்பு இருக்கு, மைனஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேதாந்திரி மகரிஷியை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் நல்ல விஷயம், எங்கிருந்தாலும் வித்தியாசம். அந்த விஷயத்தில் எனக்கு இன்னும் வேதாந்திரி மகரிஷியை நேரில் காசு அனுப்பி பண்ணல, அவரை பார்த்தது இல்லை, கோர்ஸ் பண்ணது இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று புரியுது, அவருடைய ஃபாலோ பண்ணுறவங்க பலர் எடுத்து பார்த்து அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு தோணும். அவ்வளோ, ஏன்னா அவருடைய சாரநிலைகள் அவருக்கும். அதனால மகரிஷிகள் ஞானிகள் யோகிகள் அவங்க பர்சனலை பெற்றாங்க, அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோ. ஒரு சினிமா படம் போய் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பாலா இருக்காருனா படம் எடுத்தாருனா படத்தில் கருத்து இருக்கா பார்த்து வந்தே இருக்கும். அவரை பற்றி பசுமை பேருந்தா நம்ம உண்மை வரும். மனசு கெட்டு போனால் நோய் எப்படி தெரியுங்களா, உங்க இறுதியத்தில் ஓட்டையே இல்லை. ஆஸ்பத்திரி போறீங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்றாரு, இறுதி வலிக்குது, ஆஸ்பத்திரி போறீங்க, ஸ்கேன் பண்ண சொல்றாரு, ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டை கிடக்குது, அதுல ஓட்டையெல்லாம் ஒன்றும் இல்லை. நர்ஸ் என்ன பண்றாங்க, வேற ஏதோ ஞாபகத்துல உங்க ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கற போதுவா, ஏற்கனவே ஓட்ட இருக்கிற ரிப்போர்ட் வேற ஒருத்தருக்கு இருந்துருக்கு ஓட்டை, அதை எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த டாக்டர் பாக்குறாரு, பார்த்துட்டு சார் உங்க இறுதியில் ஓட்டை இருக்கு, நீங்க உடனே 6 மாசம் ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிர் போது சொல்றாரு. இப்படி சொல்லிட்டா உண்மையிலே ஓட்டை இல்லை, ஆனா ஓட்டை நினைச்சிட்டீங்க. நீங்க ஆஸ்பத்திரி இருந்து வெளியே கால் வச்சு வீட்டுல பாத்ரூம்ல ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது வேலைக்கு போகும்போது சமைக்கும் போது எல்லா நேரத்துலயும் யோசிச்சுட்டே இருப்பீங்களா, ஐயோ இறுதியில் ஓட்டம் வந்துருச்சு. இப்படி யோசிச்சுட்டே நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே ஓட்டம் வந்திருக்கும். மனசு என்ன பண்ணும், ஓட்டை உண்டு பண்ணிடும். மனசுதான் உடம்புக்குள்ள ஒரு நோயை உண்டு பண்ணுது, மனசுதான் குணப்படுத்துது. இது ஒரு தனி டாபிக். யாராவது உங்க மனசுல ஒரு நோய் வந்துருச்சு இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி நம்பிட்டீங்களோ, நீங்க நம்பிட்டீங்க நோய் குணப்படுத்த முடியாது நம்பிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும், என்ன நம்ப மாட்டியா நீ, எவ்வளோ பைத்தியகாரம் சொல்றது நம்பறியே சொல்லிட்டு உடம்பு என்ன பண்ணும், உங்க நோய் குணப்படுத்தாது. உங்க மனசும் உடம்பு சேரணும், அப்பதான் குணப்படுத்தும். ஒரு மைசூர் பார்த்தோன்னு எச்சில் ஊறுது இல்லைங்களா, அப்ப மனசு ஐ அடி சாப்பிடக்கூடிய பொருள் சொன்ன உடனே எச்சில் ஊறிச்சா. இப்ப யாருக்காவது யூரின் வருதா,
பாத்ரூம் போனா மட்டும் யூரின் வருது இல்ல, சுச்சு வச்சிருக்கீங்களா இல்ல நினைக்கிறீங்க? யூரின் வாள் வந்துச்சா? அப்ப நினைச்சா யூரின் பிளாடர் பிளாடர் ஓபன் ஆகுது இல்ல, அப்ப நினைச்சா உடம்புல எல்லா நோயை குணப்படுத்துற மருந்தும் ஆக்டிவேஷன் ஆகும். நினைக்கணும், கடவுள் திட்டுவாரு. நினைக்கிறதுக்கு காசுப்படுமா? அதை கூட பண்ண முடியல, நான் ஏன் குணப்படுத்த திட்டுவேன்? நான் தப்பு நினைச்சுக்காதீங்க. நான் என்ன நினைச்சு தெரியுமா, டெய்லி பார்த்து கடவுள் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன், நடக்கும் உண்மையை நடக்குங்க. நான் சும்மா கற்பனை பண்ணுவேன், நாளைக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு நாள் போய் இந்த ஒபாமா போய் உட்கார்ந்து எப்படி உதைக்கணும் அப்படின்னு போய் சில விஷயங்கள்லாம் பேசணும். ஜப்பான்ல போய் இவ்வளோ பேர் பார்க்கணும், ஒன் ஹவர்ஸ் கிட்ட சில பிரச்சனை பற்றி பேசணும். சும்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பேன், காசா பணமா ஏன் யோசிக்கூடாது, நான் யோசிப்பேன். நடக்கும், முதல்ல நட ஐநா சபையில நான் முக்கியமா போய் பல விஷயங்கள் மாற்றணும். நினைச்சு பார்க்க வேண்டியதுதான், ஏன் பார்க்க வேண்டியதானே, காசா பணமா? இப்படி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஒரு பத்து படத்துல ஹீரோ நடிக்கணும், ஒரு ஒருத்தர் சிஎம்மா இருக்கும், ஒரு ஒருத்தர் கொஞ்சம் பிஎம்மா இருக்கும், ஜனாதிபதியா இருக்கும், விரத ஆசிரியர்கள் ஆசைலாம் கிடையாது. அப்புறம் ஐநா சபையில முக்கியமான பொறுப்பு இருக்கு, எல்லாத்தையும் சட்டத்தில் மாற்றணும். அப்புறம் அமெரிக்காவில எல்லாம் வந்து முதல்ல நடுமண்டலாம் தூக்கி குப்பையில போடணும். இப்படி சின்ன சின்ன ஆசைகள் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். நடக்கும், நினைச்சு பாக்குறதுக்கே காசு வேணுப்பா, நினைச்சு பார்த்து போக வேண்டியது. அப்போ நோய் எல்லாம் பாருங்க, இதுவே நடக்கும் போது நோய் எல்லாம் நோய் தானே, குணப்படுத்து குணப்படுத்து நினைச்சு பாருங்க. நினைச்சு பாக்குறதுக்கு என்ன செலவு இருக்கு, யார்ட்டு போய் கேட்கணும்? இதுவே முடியாதப்போ நோய் எப்படிதான் இருக்கும். அதனால மனசு கெடுத்துக்கிட்டாவே நோய், இந்த மனசை பத்தி யாரும் யோசிக்கிறதே கிடையாது. இது அஞ்சாவது காலம், ஏற்கனவே நாலு காலம் டிவியில பாத்துருக்கீங்க, மனசு கெட்டா நோய் அஞ்சாவது காலம். ஆறாவது காரணம், நம்ம புத்தியை கெடுத்துக்கிட்டா நோய். ஒருத்தர் இருக்கிறார், ஒரு கூலி வேலை செய்யறவர், ரோட்ல போற அவர்கெல்லாம் ஒண்ணு படிப்பவர்கள் கிடையாது, டிவி எல்லாம் பார்க்க மாட்டார், ஒண்ணும் கிடையாது. அவரை கூப்பிட்டு திடீர்னு உட்கார வச்சுட்டு பிளட் செக் பண்ணி, சார் உங்களுக்கு சுகர் 400 இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படிங்களாங்க. 400 இருக்கா, ஓகே தேங்க்ஸ் போயிட்டே இருப்பாரு. ஹலோ 400 இருக்குன்னா, அப்படிங்களா 400 தான் இருக்கு எனக்கு, சரி சரி போய். அவருக்கு 400 சுகர் இருந்தா நோயும் தெரியாது, அவர் புத்தி யாருக்கு எடுக்கல. நீங்க இந்த இன்டர்நெட்ல டிவி டாக்டரு புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க, 400 இருந்தா போவான் மயக்க வரும், அது வரைக்கும் மயக்க வராது, ஆஸ்பத்திரி போயிட்டு சுகர் செக் பண்ணுவீங்க. 400 சொல்லுவாங்க, சொன்னவங்க மயக்கம். அப்ப ஏன் மயக்கம் வந்துச்சு, புத்தி கெட்டு போச்சு. நம்ம புத்தி என்ன வந்தது, 400 சுகர் இருந்தா மயக்க வரும் அப்படின்னு புத்தியில தப்பா பதிவு. அந்த புத்தி என்ன பண்ணுது, உடனே நம்ம உடம்புக்குள்ள ஆப்ரேட் பண்ணி மயக்கத்தை போட வைக்குது. ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க வீட்டுல போயிட்டு, திருப்தியா சாப்பிடுறீங்க, அந்த வீட்டுல அந்த அம்மா இல்ல, அந்த ஐயா தான் இருக்காரு, ஐயா உடல் பரிமாறாரு, நல்லா சாப்பிட்டு திருப்தியா உட்காந்துருக்கீங்க. டீ பார்த்துட்டு சாப்பாடு பிரமாதங்க, ஒய்ஃப் நல்லா சமைக்கிறாங்க, உட்காந்துருக்கீங்க, ஒய்ஃப் வராங்க, வந்துட்டு எங்க சாப்பிட்டீங்களா, ஆமா இங்க வச்சு நல்லா சாப்பிட்டீங்களா, ஆமா எங்க அதுல வள்ளி கொடுத்துருக்கு தனியா வச்சிருக்கேன், அடுத்த செகண்ட் பாத்துருக்கீங்களா போய் நல்லா இருந்தவங்க சூப்பர் சாப்பாடு சொன்ன உங்களுக்கு திடீர்னு ஏன் வாந்தி வந்துச்சு. அதாவது உடம்பே வயிறே வாந்தி எடுத்துருந்தா அது கெட்ட சாப்பாடு, உண்மையிலே பள்ளி முடிஞ்சு வந்து ஒத்துக்கு இல்லைன்னு சொல்லு. ஆனா அது விஷம் கிடையாது, உடம்பு அக்செப்ட் பண்ணிச்சு, நல்லா தான் இருக்கு. நம்ம புத்தி கெடுத்து வச்சுட்டோம், பள்ளி உடந்த சாப்பாட சாப்பிட்டா நோய் வரும்னு நம்ம புத்தி கெடுத்து வச்சனால அந்த புத்தி என்ன பண்ணுது, உடனே உடம்புக்குள்ள போய் வாந்தி சொல்லி ஆக்டிவ் பண்ணி புத்தி கெளிச்சிச்சு. சோ நம்ம புத்தி கெட்டு போனாலும் நோய். எனக்கு தெரிஞ்சு நிறைய மருத்துவ சம்பந்தப்பட்ட படிச்சவங்கள குணப்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், எல்லாம் தப்பு தப்பா படிச்சு வச்சிருப்பாங்க. 40 வயசு ஆகணும் அப்படின்னு இது படிச்சு வச்சிருப்பாங்க, 40 வயசு ஆகும் பிபி வரும், 40 வயசு ஆகணும் பிபி வரும் ஏன் நினைக்கணும், ஏன் 80 வயசு வரைக்கும் நல்லா சந்தோஷம் பண்ண முடியாதா, 100 வயசு சந்தோஷம் பண்ண முடியாதா, நினைச்சு பார்க்க வேண்டியதானே. மருத்துவ உலகம் என்ன பண்ணுது, மருத்துவ மாத்திரை கம்பெனி என்ன பண்ணுது, டிவி பேப்பர் இன்டர்நெட் மூலமா நம்மள என்ன பண்றாங்க, சைக்காலஜிக்கலா நம்ம புத்தியை கெடுத்துட்டு இருக்காங்க. 20 வயசுக்கு மேல சுகர் செக் பண்ணுங்க நோய், 40 வயசு ஆனா பிபி வந்துடும் நோய், எல்லா பெண்களும் மார்பக புற்றுநோய் வந்துடும் செக் பண்ணி பாத்துக்கங்க. நான் கேக்குறேன், ஏற்கனவே செக் பண்ணி பார்த்தவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செத்து போயிட்டு இருக்காங்க, செத்து போகணும் செக் பண்ணுவோம். சரி சுகர் செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க சொல்றாங்கல்ல, செக் பண்ணி என்ன பண்ண போறீங்க, பார்க்கும்போது மாத்திரை சாப்பிட போறீங்க, அட்லீஸ்ட் அது வரைக்கும் இனிப்பா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நோய் இருக்கான்னு செக் பண்ண போனீங்கன்னா அந்த நோய் இருக்கும். நீங்க நினைச்சிட்டீங்க, எங்க எனக்கு சுகர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க, செக் பண்ண சுகர் இருக்கும் நினைச்சிட்டீங்க, இருக்கும் அவ்வளவுதான்.
நினைக்காது நடக்காது. கடந்த ஒரு 5 வருஷமா இந்த ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் என்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, 5 வருஷமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கலே, இது வரைக்கும் உனக்கு எதிர்ப்பு வரலையா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இது வரைக்கும் எனக்கு வரல, இனி வராது. ஏன்னா நான் நினைச்சு கூட பாக்குறேன். நாம எதை நினைக்கிறோமோ அது நடக்கும் சொல்றாங்க இல்லைங்களா? நினைச்சேன் தெரியும், எனக்கு தெரியும், என்னவெல்லாம் பண்ணுவே தெரியும், நினைச்சேன். நீங்க நினைச்சீங்க அப்பதான் நடக்கும். எல்லா விஷயம் யோசிச்சு பாருங்க, நீங்க நினைச்சது மட்டும் தான் நடந்திருக்கு. ஏன்னா நினைச்சா நடந்திருக்கு. நம்ம புத்தியை சன்ஸ்கார் ஆள் மனசுல சில பதிவுகள் இருக்கும். இந்த பதிவுகள் நோய், இது ரொம்ப வருஷமா என்ன ஆகும் நமக்கே தெரியாம நிறைய பதிவுகள் பதிவுகள் வச்சிருக்கோம். ஒன்று இல்லை கிடையாது, நிறைய பதிவுகள் வச்சிருக்கோம். ஒரு சில பேரு ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் ஒரு சைக்காலஜிக்கலா எனக்கு இது மட்டும் எனக்கு பிடிக்காதியா மாறும், அது அலர்ஜி மாறும், அந்த கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க எதுவும். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த கத்திரிக்காய் பத்தி யாராவது தப்பா பேசி, இல்லை ஏதாவது கத்திரிக்காய் கண்ணுல யாராவது சாப்பிட்டு அவங்களுக்கு அறிவிப்பு இந்த மாதிரி ஏதாவது அப்படி பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு ஷார்பனாகவும் ஒரு விஷயத்தை பார்க்கும், அப்படியே உள்ள போய் ஆல்மோஸ்ட் பதிவு பண்ணிடும். அந்த பதிவு பண்ண விஷயத்த மறுபடியும் அதே மாதிரி ஆள் மனசுல போய் எடுத்தா மட்டும்தான் குணமாகுமே தவிர இந்த நம்ம டெக்னிக் ஒதுட்டு மூடி சாப்பிட்டால குணமாகும். ஏன்னா ஆள் மனசுல பதிவு பண்ணியாச்சு, அவருக்கு சர்க்கரை நோய் இருக்கு, இதை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு ஆள் மனசுல ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் ஆள் மனசுல எடுக்கணும். நிறைய பேருக்கு பாருங்க, அவங்க வீட்டுல அவங்க அப்பா அப்பா அம்மா அப்பா யாருக்கோ ஏதாவது ஒரு சப்போஸ் ஒரு யாரும் இறந்துருப்பாங்க, டாக்டர் வந்து சொல்லியிருப்பாரு சுகர்ல இறந்துட்டாருங்க. எப்படி இருக்கு, நம்ம வீட்டுல ஒருத்தர் இறந்து சுகர்னாலதான் இறந்தாருன்னு சொல்லி நம்ம ஆள் மனசுல பதிவு பண்ணோம்னா நான் போய் மைக்கு பிடிச்சி உட்காந்து சுகர் என்பது நோயே இல்லைன்னு சொன்னா என்ன பண்றாங்க, போறா ஏற்கனவே சுகர் எங்க அப்பா இறந்துட்டாரு மாத்த நிறுத்தவே மாட்டாங்க. ஏன்னா ஆள் மனசுல பதிவு சுகர்னால இறந்து போயிட்டாருங்க, பொருள் உயிர் போயிடுச்சுன்னா. இப்படி ஆள் மனசுல நிறைய பதிவுகளை வச்சு நம்ம என்ன பண்றோம், நோயை உண்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆள் மனசுல பதிவுகள் இருந்தா அது நோய். இப்படி யார வேணா கேட்டு பாருங்க, வேகமா வேலை செய்வாங்க, 30 வயசுல நிறைய சம்பாரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. யாராவது போய் கேட்டு பாருங்க, ஏங்க இவ்வளவு அவசர அவசரமா ஓடுறீங்கன்னா அவங்க டக்குன்னு பதில் சொல்லுவாங்க பாருங்க, இந்த வயசுல சம்பாதிச்சாதான் ஒண்ணு, அப்புறம் 50 வயசுக்கு அப்புறம் நோய் வந்து பார்த்துட்டா வரும் நினைக்கிறீங்களா இல்லையா? அப்போ நானே இப்ப நான் என்ன கேட்பாங்க, என்ன சம்பாதிச்சிருக்கேன், ஏன் எனக்கு என்ன இப்போ நான் 70 வயசு சம்பாதிப்பேன், 70 வயசுல ஒரு நாளைக்கு 50 கோடி சம்பாதிப்பேன், ஏன் முடியும், ஏன் 50 வயசுக்கு அப்புறம் சம்பாதிக்க முடியாது ஓட முடியாது, இப்ப ஏன் முடிவு பண்ணிக்கிறீங்க, ஏன் நோய் முடிவு அப்புறம் நோய் வரும், இதெல்லாம் ஆள் மனசு பதிவு. ஏன்னா பக்கத்தில் பார்த்துட்டோம் நம்ம குடும்பத்தை அத்தனை பேர் 50 வயசு செத்து போயிடுறாங்க, அதுவே ஒரு பதிவு தான். அப்ப நாம 150 வயசு உயிரோடு இருப்போம்னு நினைச்சா பதிவை மாத்த முடியும், ஏன் எல்லாரும் செத்து போனாலும் செத்து போடுவா. இப்படி பாருங்க, ஆழ்மனதுல பதிவுகள் இருந்தா ஆன்ம சக்தி, நம்ம ஆன்மாவுக்கு சக்தி இருக்கு. இந்த சக்தி தான் உடம்புக்குள்ள ஆபரேட் பண்ணிட்டு ஆறான்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு சூட்சமா ஒரு உடம்பு, அதோடைய மொத்தத்தோட அந்த கரு தான் ஆன்மா. அது என்ன பண்ணுது, நம்ம மொத்த ஆறா அப்படிங்கிற அந்த பவர் மூலமா நம்ம உடம்பு இயக்கிட்டு இருக்கு. இந்த ஆறாங்கிற பவர் கம்மியாக கம்மியாக நோய் வரும், அதிகமான சக்தி வரும். இது எப்படின்னு கேட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி, உடம்பு தான் புருஷன், ஆன்மா தான் பொண்டாட்டி, அப்படி வச்சுக்கோங்க ஈஸியா புரியும். பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் தண்ணி அடிச்சு சொல்லுவாரு, என்ன அழுவாங்க நாங்க தண்ணி சொல்லிட்டீங்க, அப்புறம் கேட்க மாட்டாரு, சரி போனா போதும் வீட்டுக்காக அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் தம் அடிச்சு சொல்லுவாரு, அப்புறம் சம்பளத்தை கிட்ட கொடுக்க மாட்டாரு, அப்புறம் போட்டு அடிப்பாரு, குழந்தைங்க வந்து பாத்துக்க மாட்டேன். இப்படி இந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த பொண்டாட்டிக்கு செய்யற துரோகம் கெட்ட விஷயம் இல்லைங்களா, இது போனா என்ன பண்ணுவாங்க, கூட தான் இருப்பாங்க, சகிச்சுக்குவாங்க, சரி போனா போது வீட்டு யோசிச்சு பாருங்க, 30 வருஷமா இல்ல 20 வருஷமா கூடவே இருப்பாங்க, எவ்வளவோ படம் நடக்கும் அப்பெல்லாம் போக மாட்டாங்க, திடீர்னு ஒரு நாள் சி போன்ற விட்டு போயிடுவாங்க.
கூப்பிட்டு வரமாட்டாங்க. இனிமேல் வரமாட்டேன் போ, ஏன் வெறுத்து போச்சு, இனிமேல் வர பிடிக்கல. அந்த மாதிரி நம்ம உடம்புங்கிற புருஷனுக்கு நம்ம புருஷனும் நிறைய துரோகம் பண்ணுவார். இவரு கெட்ட கெட்ட பொருள் சாப்பிடுவாரு, தண்ணடிப்பாரு, தம்மடிப்பாரு, கெட்ட எண்ணி நம்ம உடம்புங்கிற ஒரு புருஷன் தப்பு தான் பண்ண பண்ண இந்த ஆண்காக கொண்டாடி பார்த்துட்டே இருக்கும். திட்டம் கெஞ்சும் அழுகும் கூடவே இருக்கும். முதல் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவோம், திருத்த பார்க்கணும், எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இனிமேல் இவன் கூட கொடுமை நடத்த முடியாதுன்னு ஓடி போச்சுன்னா உயிர் போச்சு. அப்போ நம்ம கொண்டாடி நம்ம கொடுக்கணும்னா கவனிக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவங்களே கவனிக்கணும், அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அதை செய்யணும், அவங்கள கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் பார்த்துக்கணும், அவங்க மனசுலாம் பார்த்துட்டு அவங்களுக்கு எவ்வளவு கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அந்த உயிர்ங்கிற அந்த ஆன்மாவுக்கு நம்ம கவனிக்கணும், அதுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, எப்போ வந்து கோவப்படுது, எப்போ டென்ஷன் ஆகுது, எப்படி சமாளிக்கிறது, எப்படி கண்ணே முடியன்னு சொல்றது, எப்படி சினிமா கூட்டிட்டு போறது, பூவாய் கொடுக்கறது, அல்லாய் கூட்டி யோசிச்சது, அதை எல்லாமே கவனிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம கூடவே இருக்கும். அவங்க விட்டு போகாது, ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும், நல்லா சமைச்சு கொடுக்கும், நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம். அவ்வளவுதாங்க. நாம என்ன பண்றோம், நம்ம ஆன்மாக்கு ஒண்ணுமே பண்றது இல்லை. வாடி சுத்திட்டு இருக்கிற வாங்க வாங்க வாங்கன்னு சம்பாதிக்கிறோம், சுத்தமா ரொம்ப பண்றோம். ஆன்மான்னு என்ன, அது என்ன நினைச்சது, என்ன பிடிச்சது, யார் யோசிக்கிறது கிடையாது. இந்த ஆன்மாவுக்கு ஆன்மாவை கவனிச்சுக்கிட்டா அது நம்மளை கவனிச்சு, இதுவும் நோய். ஆன்ம சக்தி கம்மியாக கம்மியாக அது நம்மளுக்கு போயிருக்கு, இதுவும் நோய். நம்முடைய மனம் புத்தி ஆன்மா பதிவுகளுக்கு நம்முடைய யதார்த்த வாழ்க்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்கும் பொழுது நான் கடவுள் என்னும் வார்த்தையை எப்படி உணர்வது, நம்புவது? அதாவது அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள். ஒரு கம்ப்யூட்டர் தான் கடவுள் வச்சுக்கங்களேன். ஒரு கம்ப்யூட்டர்ல, இது எனக்கு வேற வழியும் சொல்ல தெரியல, ஒரு கம்ப்யூட்டர்ல 500 GB மெமரி கெப்பாசிட்டி இருக்கு, இதுதான் கடவுள். ஒரு சின்ன ஃபோல்டர் ஓபன் பண்ணா அதுக்கு 1 GB கெப்பாசிட்டி கொடுத்தோம்னா இது ஒரு மனுஷன் வச்சுக்கணும். டோட்டல் பிரபஞ்சம் தான் கடவுள். அந்த பிரபஞ்சத்துல ஒரு சின்ன ஒரு மெமரி கெப்பாசிட்டியை நம்ம கொடுத்துருக்கோம். கடவுள்ல ஒரு பாகம் தான் அது. நமக்குன்னு சில பதிவு இல்லைங்களா, அதுதான் நாம. நம்ம ஆழ்மன பதிவுல எதுவுமே இல்லைன்னா நான் கடவுள். அது ஏதாவது இருந்துச்சுன்னா நான். அப்போ என்னுடைய ஆழ்மனத்துல இதெல்லாம் பதிஞ்சிருக்கோம், அது என்னோடது, நான். உங்களுக்கு பிடிச்சது நீங்க, உங்க ஆளுநர் பதவி எல்லாம் தூக்கிட்டா நீ கடவுள். எழுதினா கடவுள் ஒண்ணுமே இல்லாம இருந்தா கடவுள், அதான் உண்மை. ஏதாவது போட்டா ஒரு சின்ன விளையாட்டு, அந்த விளையாட்டு முடிக்கிறதுக்காக ஒரு வாழ்க்கை, ஒரு டிராமா. அதனால நான் கடவுள்ங்கிறது உண்மை. நம்ம கிட்ட எந்த பதிவு இல்லைன்னா, பதிவு இருந்தா நான் நான் தான். அதுக்கான பலன் நம்ம செய்யணும். உண்மையிலேயே இந்த நோயை, நோய்க்கான காரணம் 4 டிகிரி சொல்லியிருப்பாங்க. ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போயிருந்தான், ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போயிருந்தான், ரத்தத்தின் அளவு கம்மியா போயிருந்தா, அறிவு கெட்டு போயிருந்தா டிவிட்ட பேசியிருப்பேன். ஆனா உண்மையிலேயே 9 தான். இது சும்மா பேசி, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போயிருந்தா, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போயிருந்தா, ரத்தத்தின் அளவு கம்மியா போனா, அடுத்து மனசு கெட்டு போனா நோய். அறிவு கெட்டு போனவங்க நான் சொல்றது நம்ம உடம்புக்குள்ள அறிவு கெட்டு போனா நோய். அடுத்தது நம்ம அறிவு கெட்டு போனா நோய், இது 7-6. அடுத்தது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கண்ணுக்கே தெரியாத சம்ஸ்காரம் சொல்லுவாங்க, ஆழ்மன பதிவுகள், இதனால நோய். இது ஒரு டாபிக். அப்புறம் நம்ம உடம்புல ஆன்மா இருக்கு, ஆன்மாவுக்கு ஒரு சக்தி இருக்கு, ஆன்மாவுடைய சக்தி கம்மியா போச்சுன்னா நோய். அப்புறம் வெளியே இருக்கிற பஞ்சபூதம், காத்து கெட்டு போச்சுன்னா நோய், தண்ணி விஷம் இருந்தா நோய், சாப்பாடு கெட்டு போச்சு, இப்படி வெளியே இருக்கிற பஞ்சபூதம் கெட்டு போனால் நோய். இப்படி நிறைய காரணம் இருக்கு. நான் சொல்றது 4 மட்டும் காரணம், இது வந்து பேசிக்கா. இப்ப வந்து நிறைய தப்பு நடக்கிறது 4, ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மள யாராவது நல்லா இருன்னு சொன்னாங்கன்னா போதும், அந்த எண்ணம் நம்ம நோய் குணப்படுத்தும். நம்மளை யாராவது நாசமாதான் போவீங்கன்னு சாபம் கொடுத்தா நோய் குணமாக. எல்லா இடத்துலையும் நாலு கொண்டு உட்காந்துருப்பீங்க, எல்லாத்தையும் கெடு பண்ணிருப்பீங்க, 4 பேர் உட்காந்துருப்பீங்க, நாசமாதான் போகணும் என்ன நினைச்சாங்க பாத்தீங்களா, அந்த நினைப்பு அங்க வேலை செய்யும். ஒண்ணும் பண்ண முடியாது,
இப்படி நோய்க்கான காரணம் நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த நாளை பத்தி நான் பார்த்துருந்தோம், இப்ப அடிஷனலா பாக்கலாம். அதாவது கேன்சர் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு ஒரு டேட் கொடுத்தா கரெக்டா உயிர் போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. நல்லா கரெக்டா டேட் பிக்ஸ் பண்றாங்களே, எப்படி சூப்பர் சயின்டிஸ்டா கேட்கறாங்க. இது ஒரு கதை சொல்றாங்க. எது நினைக்கிறோமோ அது நடக்கும். முதல்ல சொன்னாங்களா, இப்ப உங்ககிட்ட வந்து நானு இன்னும் 50 நாளுக்கு அப்புறம் உயிர் போகும்னு சொல்லிட்டா, நான் ஒண்ணு சொல்லல, நீங்க நம்பிட்டா நீங்க அப்ப செத்து போயிருக்கீங்க. அவ்வளவு உங்க மனசு சாமிச்சிருக்கு. அதாவது எப்படின்னா, இயற்கை மருத்துவத்துக்கு போனா சாயந்தரம் வாழைப்பழம் நிறைய கொடுப்பாங்க. கொடுத்து சொல்லுவாங்க, சார் இயற்கை மருத்துவத்துக்கு வந்திருக்கீங்க, நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு எதுவுமே சாப்பாடு கொடுக்க மாட்டோம், காலையில இருந்து கிளம்பும் தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம், நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் நல்ல ஒரு ஃப்ரூட் ஒரு ஜூஸ் கொடுப்போம், அது வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. உள்ள போகும்போதே உங்க பேக்ல முறுக்கு மிச்சம் வச்சிருந்தேன் எடுத்து வச்சிருப்பாங்க, காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க, வாட்ச்மேன் இருப்பாங்க, உள்ள ஒண்ணும் கிடைக்காது. இப்ப என்ன உங்களுக்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என்னது நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் நம்ம சாப்பிட முடியும்னு செக் பண்ணி பாருங்க. அடுத்த நாள் காலையில பசியே எடுக்காது, நினைச்சாலும் பசிக்கு தெரியுங்களா. உண்மையே பார்த்தா சாப்பாடு கிடைக்கிறதுனால பசிக்குது, சாப்பாடுன்னு இல்லைன்னா பசி எடுக்கணும். ஒரு ரெண்டு குரு சொல்லுவாரு, சாப்பிட்றதுனால பசிக்குதா, பசிக்கிறதுனால சாப்பிட்றனால, சாப்பிட்றதுனால பசிக்குது. ஒரு இருட்டு ரூம்ல கொண்டு உங்களை உட்கார வச்சுட்டு டைமும் பார்க்க முடியாம ஒரு வேலையை கொடுத்துட்டா பசி எடுத்தா சாப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க சாப்பிட டைம் எடுத்து இருக்கும், அன் டைமா இருக்கும், சாப்பிடவே மாட்டீங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்ருப்பீங்க, அப்புறம் பசிக்காது. நம்ம இந்த டைம் பார்த்து என்ன பண்றோம், இந்த வேலையை பார்த்து டைம் பார்த்து சைக்காலஜியா சாப்பிட்டுருக்கோம். அப்போ உங்களுக்கு நைட்டே வந்து நாளைக்கு 6 மணிக்கு தான் சாப்பிட முடியும்னு சொன்னனால உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லா பசிக்காது. ஆனா கரெக்டா 4 மணி ஆனா போதும் பசி ஆரம்பிச்சிடும். காலையில இருந்து இல்லாத பசி 4 மணிக்கு எப்படி ஆரம்பிச்சது, ஏன்னா 5 மணிக்கு சாப்பிட போறோம்னு நேரத்தை முடிவு விட்டீங்க. 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு ஜீரோ சொர்க்க ஆரம்பிக்கணும். ஒரு நாட்டில் ஒரு ட்ரெயின் கண்டுபிடிச்சாங்க. அந்த ட்ரெயின் ஒரு மோனோ ட்ரெயின், சிங்கிள் ட்ரெயின், ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இது கதையை உபயோகமாக தெரியல. அந்த ட்ரெயின் ரொம்ப வேகமாக போக முடியுது, ஒரு காட்டு வழியாக போகும், ரொம்ப ஸ்பீடு. ஒருவேளை காட்டு வழியாக வேகமாக போகும்போது மிஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னா வெறும் பாறையாக இருக்குது, மலையாக இருக்குது, உடஞ்சி சேதாரமாக சொல்லி புல்லட் ஃப்ரூட் நல்லா ஸ்ட்ராங்கான கண்ணாடி மூலமாக அந்த டிசைன் பண்ணி எதுபட்டாலும் உடையாத பண்ணிட்டாங்க. எதுவுமே உடையாத பண்ண நடந்துச்சு, காத்தே உள்ள போக முடியாம வச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, உள்ள டிசைன் பண்றாங்க, ஒருவேளை இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடையாது, ஆனா உள்ள இருக்கும் காத்து வேணும் இல்ல, அதுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு சிஸ்டம் வைக்கிறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல 24 மணி நேரமும் ஒருவேளை அந்த ட்ரெயின் போய்விட்டு சேரது சேராம ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு 24 மணி நேரத்துக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்றதுக்கு ஒரு ஒரு சிஸ்டம் வச்சுட்டாங்க, ஒரு கண்டெய்னர் வச்சுட்டாங்க, வச்சு எழுதி வச்சுட்டாங்க. இப்ப அந்த ட்ரெயின் போகுது, ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட்னா தவறி விழுந்துருச்சு, எங்கேயும் மழை மேல விழுந்துருச்சு. இவருக்கு என்னன்னா எப்படியும் 24 மணி நேரத்துல இதுக்காக கூட கண்டுபிடிச்சிடலாம், சாத்தியத்தில் இருக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஆகும்பொழுது ஏகப்பட்ட மழை வெள்ளம் அந்த ட்ரெயினை கண்டுபிடிக்க முடியல, தெளிவிக்கிறாங்க. உள்ளிருக்கிறவங்க என்ன பண்றாங்க, பயந்துட்டாங்க, ஐயோ நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வெளியே போறதும் முடியல, உடைக்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கான கண்ணாடி உள்ள மாட்டிட்டு. என்ன பண்றது, பார்க்கும்போது ஒருத்தர் பாக்குறாரு, ஒரு பார்க்கும்போது எழுதியிருக்கு, யாரும் பயப்படாதீங்க, நாங்க சேட்டலைட் ஹெலிகாப்டர் வச்சிருக்கோம், எப்படி கண்டுபிடிச்சிருவோம், ஆக்சிடென்ட்னா எழுதி வச்சிருக்கல. ஆனா நீங்க பயப்படாதீங்க, இந்த ரூம்குள்ள இந்த பட்டனை தட்டினோம்னா 24 மணி நேரத்துக்கும் ஆக்சிஜன் சப்ளை ஆகும், உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அமைதியா இருங்க. அதாண்டி ஒரு தள்ளிவிடாச்சு இப்ப இருக்கிறாங்க. ஆனா அந்த ட்ரெயினை போய் காப்பாத்துறதுக்கு 28 மணி நேரம் ஆயிடுச்சு. 28வது மணி நேரத்துல போய் அந்த ட்ரெயினை காப்பாத்தி உடைச்சு பார்க்கும்போது அத்தனை பேர் செத்து கிடக்காங்க, உயிர் இல்ல. ஆனா அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, இவங்க கண்டிப்பா காற்று இல்லாம ஆக்சிஜன் இல்லாம யாருமே சாகல, வேற ஏதோ காரணம் சொல்றாரு. அப்போ என்ன நடந்திருக்கு கேட்டீங்கன்னா, ஆச்சரியப்படுவீங்க, என்னன்னா அந்த ட்ரெயின்ல 200 பேர் உட்காரலாம், அன்னைக்கு இருந்தது 20 பேர் தான், 200 பேர்த்துக்கு 24 நேரத்துக்கு ஆக்சிஜன் வச்சிருக்காங்க,
அப்ப 20 பேருக்கு ஒரு 40 மணி நேரம் ஆகுமா தீர்ப்பு இருக்கு. ஆனா அங்க இருக்க அத்தனை பேருமே படிச்சிட்டாங்களா, இன்னும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆஜும் தீர்ந்து போயிடும், நாம செத்து போயிடும் நம்பிக்கை. அப்ப டைம் ஆயிட்டே இருக்கு, பயம் இல்ல, எப்படி காப்பாத்திடுவாங்க? அந்த 23 மணி நேரம் போகும்போது பயம், இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு, ஒருவேளை காப்பாத்தலன்னா இந்த ஆஜும் தீர்ந்து போயிருமே சொல்லி பயத்துல இருந்து யாரோ ஒத்து செத்துருப்பாரு. பயத்துல செத்ததை பார்த்துட்டாங்கல்ல, செத்ததை பார்த்தோட மாத்திரம் இப்படி 4 பேர் செத்துக்கிட்டு நடந்தாங்க மனசாலே எல்லாரும் ஆமா செத்து போய் சொல்லி சொல்லி அந்த டைம் பார்த்து செத்து போயிட்டாங்க. அப்போ மனசுதான் காரணம், கேன்சர் எய்ட்ஸ் உங்களுக்கு இருக்குதுங்க அப்படின்னு கண்டுபிடி சொல்லி இன்னும் 15 நாள்ல செத்துருவீங்க என்னோட ரிப்போர்ட் பிரகாரம் நீங்க பையனா செத்து போயிருன்னு சொன்னா அதை நம்பளீங்கன்னா பையனா செத்து போயிருவீங்க. பாருங்க 15 நாள்ல குணமாக முடியும் அதே நம்பிக்கை வந்துச்சுன்னா குணமாயிட்டு போயிருக்கு. ஆனா என்ன பண்ணுவோம், நல்ல விஷயம் நம்ப மாட்டோம், கெட்ட விஷயத்துக்கு நம்புவோம். 15 நாள்ல குணமாகும் சொல்லி அதை மறந்து கொடுத்து குணமாகும் சொல்லி குணமானது இல்லை, என்ன யாரும் நம்பினது இல்லை, ஆனா சாவு போட்டு நம்புறோம். சைக்காலஜி, கெட்டதை நம்புறதும் நல்லதை நம்புறதும் சைக்காலஜி. ஒரு பார்க்கல உட்காந்துருப்பீங்க, ஒருத்தர் ஓடி வந்து யாருமே தெரியல, ஒருத்தர் ஓடி வந்து வடையா அறிவு இருக்காது என்ன பண்ணுவீங்க, ஏ போட வடைய உடத்த அறிவு இல்ல ரப்ப அம்ம திட்டிருவீங்க, கெட்டவங்க கூட திட்டிடுவோம், குடும்பத்துல திட்டிடுவோம். யோசிச்சு பாருங்க, இதே தனியா உட்கார்ந்து இருக்கீங்க, ஒருத்தர் ஓடி வந்து யாருமே தெரியல, ஐ லவ் யூ என்ன பண்ணுவீங்க, ஐ டு லவ் யூ, ஐ டு லவ் யூ, அப்ப போட்டு சுத்தி சுத்தி பாப்பீங்க என்னவா நீ யாரு, உன்னை யாருன்னே தெரியலையே, எதுக்கு என்கிட்ட வந்து ஐயோ சொல்ற, என்ன காரணம் சேர்ப்பீங்களா, திரும்பி சொல்லிருக்கீங்களா? அப்போ கெட்டதுன்னா மட்டும் அடுத்து சொல்றீங்களா, இதே வடையா திட்டும் பொழுது சுத்தி குத்தி பார்த்துட்டு என்னவா நீ என்ன வடையா சொல்ற, எனக்கு சம்பந்தமே இல்லையே, நீ யாரு கேட்டுக்கணுமா? அப்ப என்ன கெட்டதை உடனே அச்சு பண்ணிக்கிறோம், நல்லா அச்சு பண்ணிக்கிறதே இல்லை, என்னடா எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா, தமிழ் புக் வந்து பிப்ரவரி 14 ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் இப்போ தெலுங்கு டிவிடி வந்துருச்சு, அடுத்தது கனடா மலையாளம் வந்துட்டு இருக்கும், இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு டிவிடி ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுங்கிறது தான் மொத்த எண்ணம். இதுக்கு ஃபினான்ஸ் தேவைப்படுது, முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்க, டொனேஷன் மாதிரி கொடுக்கலாம். அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா www.anatomictherapy.com.org அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னா இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா விஷயமும் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் புக்கு டிவிடி ரெடி பண்ணால் அதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி விட்டுருவேன், அப்போ எல்லா நாட்டுக்காரங்களும் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். யூடியூப்பில் போய் பார்த்துட்டாங்கன்னா செலவு மிச்சம், ஒவ்வொரு நாட்டுலேயும் சொல்கிற டைம் மிச்சம், எல்லாரும் பார்த்துக்குவாங்க. ஆக மொத்தம் இந்த ஒரு 2-3 வருஷத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துங்கிறது தான் ஒரு எய்மாக போயிட்டுருக்கு. முடிஞ்சவங்க அதுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நோட்டீஸில் பார்த்துட்டு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும், அதை பார்த்துட்டு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அதை அனுப்பிச்சு வச்சுருங்க. மேற்கொண்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா முதல்ல ஃபாலோ பண்ணுங்க, டிவிடி வாங்குங்க, முழுசாக ஃபாலோ பண்ணுங்க, சந்தேகம் இருந்தால் இமெயில் மூலமாக உங்கள் டவுட் அனுப்புங்க, இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து நான் ஒருத்தனை எல்லா இடத்துக்கும் போக முடியலங்கிறதுனால ப்ரொஜெக்டர் வாங்கி வச்சுருக்கோம் நிறையா. உங்க ஊர்ல யாராவது இந்த விஷயத்த உலக மக்களை கொண்டு போய் சேர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் கொடுத்து அவங்க நீங்க ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூல் அசோசியேஷன் எல்லாம் போயிட்டு ப்ரொஜெக்டரை போட்டு காமிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி முடிஞ்சுன்னா நீங்க செய்ய நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரொஜெக்டர் மூலமா இல்லை டீம் மூலமா போட்டு காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு சேர்ந்துடும். அது இல்லாம இப்போ நான் பேசுறது வந்து என்னுடைய அறிவுக்கு பேசுறேன்,
எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் இருக்குன்னு. அதனால நான் பேசுறதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சுன்னா, தயவு செய்து அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை எனக்கு ஃபோன்லேயோ இன்டர்நெட்லேயோ இல்லை அட்ரஸ்லேயோ பொறிக்க வச்சிட்டிங்கன்னா, சில புக்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் இந்த புக்கு எனக்கு கிடைச்சா சந்தோஷமா இருக்கும், எனக்கு புரிஞ்சிச்சுன்னா அப்படி தோணுச்சுன்னா அந்த புக்கை வந்து எனக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இன்னும் படிக்க ஆரம்பிச்சு என் நோக்கம் என்னன்னா, இப்போ நான் பேசுறது எனக்கு திருப்தி இல்லை, ஏதோ பேசிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு இன்னும் சிறப்பாக இதை கொடுக்கணும்னு ஆசை. அதனால கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, யாருக்கெல்லாம் இது சம்மந்தமா அந்த அந்த நாலேஜ் இருக்கோ அதை எனக்கு அனுப்பிச்சு வச்சிட்டிங்கன்னா அது எல்லாத்து மக்களும் போய் சேர்ந்துடும். அப்புறம் ஒரு கேலண்டர் இருக்குங்க, அடுத்த வருஷத்துக்கான கேலண்டர் போட்டிருக்கு. இதுல வந்து தண்ணி சாப்பாடு எப்படி சாப்பிடணும், தண்ணி எப்படி இந்த விஷயம் இல்லைங்களா, இந்த விஷயம் மட்டும் போட்ட மாதிரி இருக்கு. இதை வீட்டில் போய் மாட்டிட்டீங்கன்னா அடிக்கடி இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும், இந்த மாதிரி சாப்பிட்டமாரி ஞாபகம் வரும். தேவைப்பட்ட அதை வாங்கி போயிருக்கீங்க. டிவிடி இல்லாதவங்க தயவுசெய்து வாங்கிட்டு போங்க. ஏன்னா டிவிடி வீட்டில் இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப பார்க்கணும், தேவைப்படும் டிவிடி வாங்கிக்கிங்க. இந்த டிவிடியில் யோகா முத்ரா வர்மா இருக்கு, இது தேவைப்பட்ட வாங்கிக்கோங்க. இந்த புக்கு ஃப்ரீயாக கிடைக்குங்க, இந்த புக்கு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் விஷயங்கள் இருக்கு. ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அந்த பேப்பரில் ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி இந்த நிகழ்ச்சி சம்மந்தமான கருத்து இருந்தால் எழுதி கொடுத்துட்டு போனீங்கன்னா, இதை எழுதி கொடுத்துட்டு புக்கு வாங்கிக்கலாங்க. அதை எழுதி கொடுத்தீங்க என்னன்னா, மறுபடியும் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு மெசேஜ் வரும். வெல்கம் டு யூகியுடன் யூகியங்கள். இன்னைக்கு விருந்தினர் யார் அப்படின்னு யூகியங்கள், யாருக்காவது வியாதி வந்ததுன்னா யாரை வச்சு குணப்படுத்தலாம் அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வரும். அதுவும் ஆற வச்சு ஒருத்தர் குணப்படுத்துறாருன்னா அவர் அமர வச்சு ஆறு அமரா பேச வச்சு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு விருந்தினராக நாங்கள் வர வச்சுருக்கோம். இஸ் வெரி ஃபேமஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் அஃப்கோர்ஸ் இன் சவுத் இந்தியா அண்ட் அதர் மலேசியன் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் எலக்ட்ரிட் வெல்கம் டு ஸ்டுடியோஸ் திரு ஹீலர் பாஸ்கர் அவர்கள். நன்றி ஹீலர் பாஸ்கர். சாப்பாடு வாயில போட்டுட்டு சாப்பிடும்பொழுது உதட்ட பிரிச்சு மென்னா அது விஷமா மாறும், கழிவா மாறும், கெட்ட கொலஸ்ட்ரால் மாறும், கெட்ட சுகரா மாறும், இன்சுலின் கிடைக்காது, இப்படி எல்லா நோய் வரும். சாப்பிடும்போது வாயில சாப்பாடு போட்டு உதட்ட மூடி சாப்பிடணும். உதட்ட பிரித்து மெல்றக்கும் உதட்ட மூடி மெல்றக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். என்னது? சாப்பாடு வந்து ஒரு பந்து, எச்சில் ஒரு பந்துன்னு வச்சுங்களேன். உதட்ட பிரித்து சாப்பிடும்போது என்ன பண்றோம், நம்ம காத்தையும் சேர்த்து சாப்பிட்றோம். ஓ, வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி. வாயுக்கு எதிரா எதிரினா வாயு எதிரி. ஆமாம்,
அப்போ வந்து சலைவாவும் உன்னுடைய உணவையும் மட்டுமே நீ ஜெரிக்க வேண்டும். அங்கே காற்று உள்ளே போனோடனே காற்று என்ன பண்ணுது, சலைவாவையும் சாப்பாட்டையும் சேர விடாமல் தடை விதிக்குது. அதை டைவர்ட் பண்ணுது முதல்ல. அப்போ அந்த அந்த சுகருக்கு இன்சுலின் கிடைக்கிறது இல்லை, அந்த கொழுப்பு எல்டிஎலாக மாறுது, அந்த கால்சியம் கெட்டு போய் இப்படி தயிர் எல்லா நோய்க்கு அடிப்படை காரணம். அப்போ நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த மூக்கில் சுவாசிக்கிறோமே அந்த ஆக்சிஜன் போய் மிக்ஸ் ஆகாது, அதோட அது மிக்ஸ் ஆகாது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அது தனியாக ட்ராக்ல உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதாவது விண்ட் பைப் ஃபுட் பைப் தனியாக ரெண்டு ஒன்று இல்லை இல்லை, விண்ட் பைப்பும் ஃபுட் பைப்பும் ஒன்று தான். ஐயோ அது ஒன்று செத்திங்க. வாய் வந்து இந்த ஜங்ஷன் வரைக்கும் தான் விண்ட் பைப் ஃபுட் பைப் வேற வேற. அது வரைக்கும் வேற இல்லைப்பா அங்கேருந்து. அதுக்கப்புறம் வயிற்றுக்கும் நுரையீரலுக்கு போகிறது ஒரே பைப்பு, விண்ட் பைப்பு ஃபுட் பைப்பு ஒன்று. சாப்பாட்டை முழுகும் பொழுது யாருனாலையும் மூச்சு விட முடியாது. சாப்பிடும்போது சாப்பிடு, ஆமாம், மூச்சு விடும்போது மூச்சு விடு, ஆமாம், சாப்பிடும்போது மூச்சு விட்டு கொண்டே நீ சாப்பிட்டால் தேவையில்லாத ஒரு ஆக்சிஜனை நீ உள்ள கொண்டு வந்து பிரிக்கிற. சில நாடுகளில் உதட்ட மூடி சாப்பிட்ற நாடுகள் இருக்குது, அந்த நாடுகளில் சுகரே கிடையாது. கேட்டு பாருங்கள், நம்ம வெளிநாட்டுக்காரங்க வரும் போகிற பாருங்கள், ஹோட்டலில் பாருங்கள், சாப்பிடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, முழுங்குற வரைக்கும் பேச மாட்டாங்க. அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை சாப்பிடலாம், கரெக்டு இத்தனை வேலையை அப்படி கணக்கெல்லாம் கிடையாது. அதாவது சொல்லுவாங்க நேரம் நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்டா எந்த நோயும் வராதுன்னு. எவ்வளோ நேரம் சொல்லாமல் போயிட்டான், நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்ற அத்தனை பேத்துக்கும் எல்லா நோயும் வரும். இது நம்ம தெரப்பிலையும் அப்படி. இப்போ காலைல 10 மணிக்கு ஒருத்தர் 10 இட்லி சாப்பிட்றாரு, அவர் எந்த வேலையும் செய்யலை, சும்மா உட்காந்துருக்காரு, டிவி பார்த்துட்ருக்காரு, சும்மா வெட்டியாக உட்காந்துருக்காரு, அவர் உடம்புக்கு அதிகமாக வேலை கொடுக்கல. கரெக்ட். அப்படியே புக்கு படிச்சுட்டு இருப்பார், திடீர்னு டைம் பார்ப்பார், 1 மணி ஆயிரும், ஐயோ 1 மணி ஆயிடுச்சு, மறந்தே போச்சுன்னு சாப்பிட போகிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, அதை மறந்து போச்சுல அப்புறம் சாப்பிட்ணும்னு கேட்குறேன். உடம்பு வேறுனா கேட்கும், நாம் என்ன பண்ணுறோம், அது ஞாபகப்படுத்தும், டைமை பார்த்துட்டு சாப்பிட்றோம். தினம் 10 மணிக்கு சாப்பிட்டு பழகிட்ட, அதே 10 மணிக்கு பசி வந்தாலும் சாப்பிடலாம். ஆமாம், ஆனால் நீ மைண்டல் கிளாக் வச்சு நீங்கள் சாப்பிட, ஆமாம் ஆமாம், இங்கே அடிக்கக்கூடாது, இங்கே அடிக்கணுன்றீங்க. ஆமாம், காலைல 10 மணிக்கு 10 இட்லி சாப்பிட்டு ஒருத்தர் கூலி வேலை செய்கிறார், நிறைய ஹெவியாக வெயிட்டில் தூக்கிட்டு 12 மணிக்கு நல்லா பசிக்குது. அவர் வந்து நான் 2 மணிக்கு டைம் தான் சாப்பிட்றேன், டைம் பார்த்து வெயிட் பண்ணார்னா அது நோய், அது நோய், அது பசி எடுத்து சாப்பிடாமல் இருந்தால் நோய், பசி எடுக்காமல் சாப்பிட்டா நோய். நீங்கள் சொல்வதன் மூலமாக ஒருத்தருக்கு வந்து ஒரு லிவர் ட்ரபிள் வர்றாரு உங்ககிட்ட, அவருக்கு மொத்தமாக 6 மணி நேரம் லெக்சர் கொடுக்குறீங்க. என்னோடய மேட்டர் என்னங்க சொன்னால், நீங்கள் எதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு வயிற்று வலிக்குது, நான் லிவர் ட்ரபிள் வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த 6 மணி நேரம் லெக்சர் எப்படி அவனுக்கு நேரடியாக போய் சேரும். அவருக்கு 6 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டு அவர் நேரம் நீங்கள் கீழநெல்லி கொடுத்தா போகணும்னு சொல்ல வேண்டியதுதானே. இல்லை இல்லை, கீழநெல்லி மட்டுமே குணப்படுத்த முடியாது. ஏன் கீழநெல்லிங்கிறது அவர் உடம்பு குணப்படுத்துறதுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு சக்தி கொடுக்கலாம், ஆனால் உதட்டை பிரித்து சாப்பிட்டா 5000 ரூபாய்க்கு லாஸ் ஆகுது. ஸோ முதல் லாஸை சரி பண்ணணும். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பாடிங்கிறது ஒரு பாட்டில், தண்ணிங்கிறது ஆரோக்கியம். இந்த பாட்டில் நிறைய ஓட்டை இருக்கு, தண்ணி ஊத்திட்டே இருக்கிறோம், மருந்து மாத்திரை யோகா மூச்சு பேசி தியானம் மூலமா தண்ணி ஊத்துறோம், நிறைய மாட்டேங்குது. ஏன்னா ஓட்டைகள் வழியா வெளியே போயிட்டு இருக்கு. நான் ஓட்டையை முதல்ல அடைச்சு கொடுத்துருவேன், அதை அடைச்சாவே போதும் அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால், ஒரு மருத்துவர் வந்து ஒருத்தன் வரான், ஒரு நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்துடுறான், பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தராரு, இது 3 வேளைக்கு 3 நாளைக்கு சாப்பிட்டுனாரு, அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை 9 கழிச்சு பாயில போட்டு குடிக்கிறான், சரியா போயிடுது. ஸோ மனது தான் முக்கியம் என்று ஆகிவிடுகிறது. மனசு முக்கியமா உங்களோட 50 ஐட்டம்ல? அது வர்றது, ஆமாம், ரொம்ப மனசு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தரை பாம்பு கடிச்சிரும், 10 நாள் அவர் பார்க்காம இருப்பார், 10 நாள் ஒருத்தர் பார்த்துட்டு என்னப்பா அது காலில் பாம்பு கடிச்ச மாதிரி இருக்குன்னு பார்த்தோன்னே, ஆமாம் பாம்பு கடிச்சு, அதுக்கப்புறம் இறந்துருவார் அவர். 10 நாள் ஏன் விஷம் ஏறலைன்னா பாம்பு கடிச்சு தெரியல. ஒரு நோயை பார்த்து எப்போ பயப்படலையோ அந்த நோய் நம்மளை ஒன்றும் பண்ணாது. இப்போ நம்முடைய நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் கூட சொல்லியிருக்காரு, ஹோமியோபதிக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது அப்படின்னு. நம்ம ரைட்டர் ஷோ கூட சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு முடி கொட்டிட்டு இருந்தது பேச்சு பேச்சா, நான் அலோபதிக்கு போனேன் சரியால, ஹோமியோபதிக்கு போனேன் சரியால, கடைசியில் திருப்பதிக்கு போனேன் அப்போ தான் சரியாக போச்சு அப்படின்னாரு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிளாசி போல அந்த மாதிரி மெடிசன்ஸுக்கு உன்னுடைய கருத்து என்ன? நம்ம பாடியில் வந்து பீனியல் கிளாண்டு ஒரு கிளாண்ட் இருக்குது, அதுக்கு தமிழில் ஆனந்த சுரப்பின்னு பேர். அடாண்டா, ஆ அது எங்கே இருக்குது லொக்கேஷன் எங்கே இருக்குது? உச்சந்தலையிலேருந்து கீழே கொஞ்சம் இருக்கும், புருவ மத்தியிலேருந்து ஒரு ஹோல்ஸ் போட்டோம்னா சென்டரு, அதுக்கும் உச்சந்தலைக்கு நடுவில் இருக்குது. அது ஃபிசிக்கலாக இருக்குது? ஆமாம், ஆனந்த சுரப்பின் பீனியல் கிளாண்டன் பிட்யூட்டரி கிளாண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. பீனியல் கிளாண்டு பிட்யூட்டரி கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு கிளாண்டு, அது பிட்டுலா அப்ளாங் கிடைக்கிறது தம்மத்தோடு பட்டாணி மாதிரி ஒன்று இருக்கும் அது. ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அந்த கிளாண்டுடைய வேலை என்னென்னா, அதுதான் உடம்புல இருக்கிற எல்லா கிளாண்டையும் ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கு. ஓ, அதுக்கு வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குது எல்லாத்துக்கும். ஆமாம், அது வந்து சுகர் வந்து இவ்வளோ இருந்தால் நோயின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நினப்பு தான் நோயின்னு சொல்கிறேன். ஸோ நான் நினப்பை தூக்கிடுறோம், எப்போ நினப்பு தூக்கிட்டமோ அந்த பீனியல் கிளாண்ட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நோய் குணப்படுத்துது. நினப்பு தான் மனசை கெடுக்குது, நினப்பு தான் பொழப்பை கெடுக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், நினப்பு பொழப்ப கொடுக்குங்கிறது யாரும் சொல்ல மாட்டேங்க, நெகட்டிவாக மட்டும் பேசிக்கிறாங்க. கரெக்ட் கரெக்ட். நினப்பு பொழப்பை கெடுக்குன்னா நம்பிடுறாங்க. கரெக்ட், பழைக்க வைக்கும், ஆனால் பாசிட்டிவாகவும் பண்ணும். ஆஹா, ஸோ இந்த மருத்துவத்தை மட்டும் இல்லைங்க, எல்லா மருத்துவத்துலேயும் நம்பிக்கை 70% இருக்கும்.
அதுக்கப்புறம் தான் அடிஷனல் 25% தான் கொடுக்குற டெக்னிக் யூஸ் பண்ண. சில பேர் சொன்னாங்க காந்த சக்தி இருக்குது, அது தொட்டிங்க சரியாகப்படும். நமக்கு தெரிஞ்ச காந்த சக்தி ரஜினிகாந்த் அதுதான் இருக்குது. வேறு எந்த காந்த சக்தி தொட்ட உடனே அவனுக்கு சரியாக போகுதா? ரெய்கி அப்படின்னு சொல்கிறாங்க, தூரத்தில் இருந்து உன்னிட்டு இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷன்ஸ் அப்படியே எடுத்து தூக்கி போடுறார். ஒரு ஆச்சாரியா மாதிரி ஒருத்தர் அவர் இந்த பேட் வைப்ரேஷன் எடுத்துக்கிட்டு பிச்சு பிச்சு கீழே போட்டுறார், அதனால் அவனுக்கு சரியாக போகும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சைனாவில் வந்து அக்கு பஞ்சர் அப்படின்னு ஊசி குத்துறாங்க. இது வந்து ரெய்கியை கண்டுபிடிச்சது ஒரு ஜாப்பனீஸ்காரர், அவர் பேர் ஊசின்னு பேர், ஊசி குத்துன்னு சைனாக்காரன். ஆனால் ஊசி குத்தாதுன்னு சொன்னது ஊசிங்கிற ஒரு டாக்டர் பேர். ரெய்கின்னா கை அப்படின்னு அர்த்தம், கையை உதரத்தில் வைத்துக்கொண்டு தொடாமல், நோ டச்சிங். ஸோ உங்களுடைய மருத்துவம் இருக்குல்ல உங்களுடையது கேட்டால் போகிறோம், அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அனாட்டமிக் செவி வழி தொடு சிகிச்சை. ஆமாம். ஸோ நீங்களும் தொடரதில்லை உங்களோட சிகிச்சையில், சிகிச்சைன்னு சொல்லாமா முதல்ல? சொல்லலாம். செவி வழி அதுதானே, இது அனாட்டமிக் செவி வழி. நம்ம பேசுகிற வார்த்தைகளை வந்து காத்து வழி அவங்க காதில் போய் தொடுது இல்லைங்களா? ஆமாம். அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மந்திரம் ஓதினால் மந்திரத்துக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறாங்களே, சவுண்டு வேவ் சக்தி அதுவும் உண்டா? மந்திரத்துக்கு சக்தி இருக்குது, அது தனி டாபிக், அது மூலமா குணப்படுத்தலாம். பட் நம்ம டெக்னிக் என்னன்னா, நீங்க மத்த மந்திரம் ரெய்கி பிராணி ஹீலிங் டச் ஹீலிங் எல்லாத்துலயும் என்ன ஒரு வித்தியாசம் வரும்னா, அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும். அக்குபஞ்சர்ல எனர்ஜி கிடைக்கும், பிராணி ஹீலிங்ல எனர்ஜி கிடைக்கும். ஸோ அடிஷனல் எனர்ஜி ஆட் பண்றீங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம உடம்புல இருந்து டெய்லி எனர்ஜி லாஸ் ஆயிட்டு இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணாவே போதும், புதுசாக எனர்ஜி வேண்டாம்னு சொல்கிறேன். இப்போ அந்த காலத்துலேயே வந்து மூலிகைகள் இருக்குது, சித்தா மெடிசன் இருக்குது, புதிதாக என்ன சொல்கிறீர்கள் சொல்ல போகுது? இது வரைக்கும் மருந்து கொடுக்குற வைத்தியம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மருந்து இல்லாத வைத்தியம் வந்துச்சு, இப்போ மருத்துவரே இல்லாத வைத்தியம். இது மருத்துவரே இல்லாத வைத்தியம் அது, அவங்கவும் குணப்படுத்திக்கிறதுக்கு. இது நான் டாக்டர், அவங்க பேஷண்ட்லாம் கிடையாது, அவங்கவுங்க நோய் குணப்படுத்திக்கிறாங்க. இது மருந்து மருத்துவரே இல்லாத ஒரு வைத்தியம். ஒரு நோயை நம்ம டெக்னிக் மூலமாக ஒரு பேஷண்ட் தன்னை குணப்படுத்திட்டாருன்னா, அவர் யாருடைய நோய் வேணால் குணப்படுத்தலாம். ஸோ ஒரு டாக்டரா மாறி தன்னை குணப்படுத்தி, ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டும் டாக்டரா மாறி, நீங்களும் டாக்டர் தாங்கிற மாதிரி வரும். அவன் மருத்துவர் வேற மத்தப்பா நினைச்சுக்கிறான். அவங்களுடைய என்ன வெப்சைட் பேர் மறுபடியும் சொல்லுங்க ஒரு வாட்டி. www.anatomictherapy.org anatomytherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிடலாம், பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ வெரி மச். மக்கள் வணக்கம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான உங்களது அனைத்து ஐயங்களையும் தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறார் அனாட்டமிக் செவி வழி தொடு சிகிச்சையாளர் திரு ஹீலர் பாஸ்கர் அவர்கள். வணக்கமே. வாழ்க வையகம். இப்போ வந்து மன ரீதியாக பிரச்சனைகள் வந்தாலும் வந்து இது மூலியமாக குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆனால் வந்து மனதையும் வந்து நம்ம ஒழுங்காக வச்சுக்கிட்டா தான் வந்து உடல் இயக்கமே வந்து ஒழுங்காக இயங்கும். நான் சொல்றதுங்க, ஒருத்தர் வந்து நான் பேசுறதே அவருக்கு புரியாது, அவர் அந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டார், அவருக்கு நான் குணப்படுத்த முடியாது. பட்டு கொஞ்சம் டென்ஷன் கோபம் பயம் இருக்கும், அவங்களெல்லாம் குணப்படுத்திடலாம். நான் சொல்றது, அவர் வாட்டுக்கு இங்கே உட்காந்துருப்பாரு, நான் என்ன சொன்னாலும் அவருக்கு ஒரு அதை லிசன் பண்ணவே இல்லை. இவரே என்னால் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றேங்க. ஏன்னா நான் சொல்றது புரியணும், இப்போ உங்களுக்கு பேசும்போது புரியுது, உங்களுக்கு புரியல நான் எப்படி குணப்படுத்துறது. ஸோ நான் சொல்றது, பிறவியில் ரொம்ப மோசமான மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நான் சொல்றது அக்செப்ட் பண்ணிக்க கேட்கவே இல்லைன்னா அவங்கள மட்டும் தான் குணப்படுத்த முடியாது, மற்றபடி சிம்பிளா இருக்கிற இந்த சைக்காட்டிக் டிசீஸ் எல்லாம் குணப்படுத்த முடியும். எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது, கசப்பு துருப்பு நாமளே சாப்பிட்றது இல்லை, குப் எடுத்து உரம் வச்சுக்கோங்க. இனிப்பு சாப்பிட்டா சக்கரை நோய் வரும் சொல்கிறாங்களா, உரம் தூக்கி வச்சுக்கோங்க. உப்பு சாப்பிட்டா பிபி வரும் சொல்கிறாங்களா, உரம் தூக்கி வச்சுக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கிட்டா கிட்னி கழுவுறும் சொல்கிறாங்களா, உரம் தூக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் சாப்பிடாதீங்க, எண்ணெய் பலகாரம் சாப்பிடாதீங்க, கொழுப்பு வந்துடும் சொல்கிறாங்களா, உரம் தூக்கி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் சாப்பிட்டா தோல் நோய் வருமாமா, உரம் தூக்கி வச்சுக்கோங்க. பூமி கீழே வேலையில் எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாதாமா, உரம் தூக்கி வச்சுக்கோங்க. நான் கேட்குறேன், எதை சாப்பிடுங்க அப்புறம்? இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சாப்பாட்டை பார்த்து பயமுறுத்துறாங்க. நான் கேட்குறேன், எல்லா ஒரு கேள்வி கேட்குறாங்க, பழங்கள் சாப்பிடலாமான்னு. நான் கேட்குறேன், வேற என்ன சாப்பிடுவீங்க அப்புறம்? பழங்களையே சாப்பிடலாமான்னு எப்போ கேள்வி வருதோ, நம்ம எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதை விட பழத்தை விட பழங்களை விட உலகத்தில் எந்த பொருள் நல்லது? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உணவு பார்த்து பயப்படுறோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த கசப்பு இனிப்பு உப்பு காரம் எல்லாத்துக்கும் தட்டில் போடுங்க சாப்பிடுங்க. இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது, உப்பு சேர்த்திக்கணும், உப்பு சேர்த்தியாலும் குணமாகும். நம்ம உடம்புக்கு உப்பு வேணும், இனிப்பு வேணும், கொழுப்பு வேணும், எல்லாமே வேணும். பிரச்சனை எப்படி சாப்பிடணும்னு தெரியல. அதனால் என்ன சொல்கிறேன், நம்ம தெரப்பியில் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்களா கிடையாதுங்க, உணவில் எது வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு சில பேர் பாருங்கள், கொத்து புரோட்டா ஆனி டோஸாக சாப்பிட்ருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஒரு சில தயிர் சாப்பாடாக சாப்பிடும், கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். ஒருத்தர் ஃப்ரூட்ஸாக சாப்பிடுவாங்க, கேன்சர் வந்துடும். இதுக்கு என்ன காரணம், இவங்களுக்கு சாப்பிட தெரியுது, அவங்களுக்கு சாப்பிட தெரியல. அதனால் நான் என்ன சொல்லணும்னா, உணவில் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்களே கிடையாது.
இன்னொன்னா சாப்பிடுங்க உணவுல, ஆனா ஒழுங்கா சாப்பிடுங்க. அப்போ நம்ம பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா மென்று கோல் மாதிரி அரைச்சு தண்ணி இல்லாம சாப்பிட்டோம்னா எது சாப்பிட்டாலும் நல்லபடியா ஜீரணமாகும். அடுத்தது எவ்வளவு சாப்பிடணும் ஒரு கேள்வி. எல்லாரும் பெரிய கணக்கு போட்டிருக்கோம், காலையில 4 சப்பாத்தி சாப்பிடணுமாமா கணக்கு போறேன்னா கேட்கறேன், உங்க வீட்டு சப்பாத்தி இவ்வளவு பெருசு இருக்கும் இவ்வளவு வருஷமா தெரியுமா? 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்கல்ல, ஒரு வீட்டு சப்பாத்தி குண்டா இருக்கு, ஒரு வீட்டு அப்பளமா இருக்குல்ல, 4 இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களே, உங்க வீட்டுல இவ்வளவு பெருசு இவ்வளவு யாரும் கேட்டாங்களா? ஸோ இப்படின்னு அளவெல்லாம் பார்க்க முடியாது. சில பேர் சொல்றாங்க 750 மில்லிகிராம் சாப்பாடு சாப்பிடுங்க தராசு வச்சுக்கீங்களா உட்காந்துட்டு, இப்படின்னு அளவெல்லாம் பார்க்க முடியாது. மனசுக்கு பிடிச்சமே ஆஸ்திர சாப்பிடுங்க, இது ஒன்றும் அளவெல்லாம் கிடையாது. ஒருத்தர் கூலி வேலை செய்கிறாரா இல்லை பேங்க் மேனேஜரா செக்யூரிட்டியான்னு கேட்டுட்டு நீங்கள் அளவு பார்க்குறீங்களா? ஒரு நாள் ரோட்டில் நடந்து போகிறீங்க அதிகமாக சாப்பிடுவீங்க, ஒரு நாள் காரில் போகிறீங்க கம்மியாக சாப்பிடுவீங்க. ஸோ அளவெல்லாம் கிடையாது. பசி எடுத்தால் சாப்பிட்ணும், ஆசை தீர மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும். இது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நோயும் இருக்காது. ஒரு வேளை அளவு வேணும்னு சொன்னால் ஒரு ஐடியா சொல்கிறேன், உங்கள் வீட்டு நாய்க்கு 5 பேக்கெட் பிரியாணி பொட்டில் வாங்கி போடுங்க, அது பாதி சாப்பிட்டு நடந்து போகும். பார்த்துருக்கீங்களா? 5 பேக்கெட் பிரியாணி பொட்டில் வாங்கிட்டு போட்டுட்டேங்கிறக்காக அது கஷ்டப்பட்டு சாப்பிடாது, அது பாதி திரும்பி நடந்து போகும். இதுலேருந்து என்ன புரியுது? ஒரு நாய்க்கு தெரியுது எவ்வளோ சாப்பிடணுங்கிறது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. வியாழன் உதய தரிசனம் நிகழ்ச்சியில் 2வது அம்சத்துக்குள் நாங்கள் நுழைந்து விட்டோம். நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம் 2வது அம்சம் ஒரு சிறப்பான கலந்துரையாடல் என்று நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். அந்த வகையில் தான் நாங்கள் 2வது முறைக்குள்ளே அந்த 2வது அம்சத்துக்குள்ளே செல்ல போகின்றோம். நாங்கள் பார்த்திருக்கின்ற அந்த மருத்துவம் என்ற முறை பல முறைகள் இருக்கின்றது, பல வழிகளில் இருக்கின்றது, எத்தனையோ வகையான மருத்துவங்கள் இருக்கின்றது, எத்தனையோ வகையான நோய்களை குணமாக்கக்கூடிய மருத்துவம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இன்று ஒரு புதிதான ஒரு மருத்துவத்தையும், சிலர் தெரிந்திருக்கலாம் தெரியாதவர்களுக்காக கூறுகின்றோம், ஒரு புதிதான ஒரு மருத்துவ முறையையும் அது சம்பந்தமாக சில விளக்கங்களை நாங்கள் இன்று இப்பொழுது பார்க்க போகின்றோம். நம்மோடு இணைந்திருக்கின்றார் செவி வழி தொடு சிகிச்சை எனட்டமிக் தெரப்பி என்ற அந்த புதிய ஒரு மருத்துவம், அந்த மருத்துவ நிபுணர் ஹீலர் பாஸ்கர் தான் நம்மோடு இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். 2வது அம்சத்திலே வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது ஜெயமன் இப்போ விளக்கமாக கூறியப்போ அதாவது செவி வழி தொடு சிகிச்சை என்று குறிப்பிடுகிறார், அதாவது இங்கிலீஷில் வந்து அனாட்டமிக் தெரப்பி என்றால் என்ன? நிறைய பேருக்கு விளக்கங்கள் இல்லாமல் இருக்கு. பொதுவாக ஒரு நோயினா மருந்து மாத்திரை அக்குபஞ்சர் நியூரோ தெரப்பி முத்ரா ரேக்கி இந்த மாதிரி நிறையா டெக்னிக் பார்த்துருப்பாங்க. இந்த செவி வழி தொடு சிகிச்சைங்கிறது என்னன்னா இதெல்லாம் மருந்து மாத்திரையே கிடையாது. நான் ஒரு 4 மணி நேரம் பேசுவேன், அதை ஒரு நோயாளி உட்காந்து கேட்கணும், இதான் ட்ரீட்மெண்ட். ஆச்சரியமாக இருக்கும், ஒரு நோயாளி 4 மணி நேரம் உட்காந்து நான் பேசுகிறத கேட்டால் எப்படி குணமாகும்னு கேட்டால், நம்ம மனித உடம்புக்குள்ளே ஒரு சுரப்பி இருக்குது, எனக்கும் இருக்கு உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த சுரப்பி ஒரு திரவத்தை சுரக்குது, அந்த திரவம் எல்லா நோய் குணப்படுத்துது, சர்க்கரை, பிபி, ஆஸ்துமா, இது மாதிரி எல்லா நோய் குணப்படுத்துது. எனக்கு அந்த சுரப்பியோட பேர் என்ன, அது என்ன திரவத்தை சுரக்குது, அந்த திரவம் சுரந்தால் எப்படி நோய் குணப்படுத்த முடியுங்கிற அந்த ரகசிய வித்தை எனக்கு தெரியும். எனக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த வித்தையை சொல்லி கொடுக்கறதுக்கு 4 மணி நேரம். நான் ஒன்றும் உங்கள் நோயை நான் குணப்படுத்தல, என் நோய் நானே குணப்படுத்திக்கன்னு தெரியுமா சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்கள் நோயை நீங்களே குணப்படுத்திக்கிங்க, அதுக்கு இதுதான் ரகசியம்னு சொல்லி கொடுக்குறேன். அது சொல்லி கொடுக்கறதுக்கு 4 மணி நேரம். இது வந்து படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே வயசானவங்களாம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லோக்கல் லாங்குவேஜில் சாதாரணமாக இருக்கும். அப்போது 4 மணி நேரம் நான் பேச கேட்டு முடிச்சு ஒரு நோயாளி அவங்களே தன் நோய்களை குணப்படுத்திக்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு 5 நிமிஷத்தில் இதை சொல்ல முடியாது, நான் கேட்குறது 4 மணி நேரம். ஒரு நோயை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்கிறாங்க, நான் கேட்குறது 4 மணி நேரம் தான். இப்போ எய்ட்ஸை பற்றி ஒரே வாரத்தில் கேட்டீங்க, என்னால் 5 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு நோய் கிருமி நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அதை நம்ம உடம்பு கொலை பண்ணிடும், அதுக்கு அறிவு இருக்குது உடம்புக்கு. ஆமாம், நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள தடுப்பூசிங்கிற பேரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தடுப்பூசி போட்டால் தடுப்பூசியில் மருந்து மாத்திரை இருக்காது, தடுப்பூசி நோய் கிருமி தான் இருக்கும். ஒரு நோய் கிருமி உடம்புக்குள்ளே உள்ளவர்களுக்கு பேர் தடுப்பூசி. இது எப்படி ஒத்து வரும்னு கேட்டால், நம்ம உடம்புக்குள்ளே எப்போ நோய் கிருமி உள்ளே போகுதோ நம்ம உடம்பு கொலை பண்ணிடும், அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. இந்த அறிவு கெட்டு போனால் எய்ட்ஸ் எதிர்ப்பு சக்திக்கு. நோய் எதிர்ப்பு தன்மை அறிவு கெட்டு போனால் எய்ட்ஸ். ஆமாம், அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம 4 மணி நேரத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. அதை நான் இப்போ 5 நிமிஷம் சொல்ல முடியாது, அதுக்காக தான் இது நம்ம 3 ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க. எல்லா நோய் இப்படி என்ன பிரச்சனை கேட்டால், அதாவது எய்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் உடலில் இருக்கின்ற, அதாவது எந்த ஒரு நோய் கிருமியும் உடலுக்குள் வருகின்ற பொழுது அதை எதிர்க்கக்கூடிய சக்தி உடலுக்குள் இருக்கிறது.
அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்று கூறுவோம். எய்ட்ஸ் நோய் வருகின்ற பொழுது அந்த வைரஸ் போய் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அனைத்தையும் இல்லாமலாக்கி கிடையாது. நோய்க்கிருமி போய் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கொலை பண்ணல, நோய் எதிர்ப்பு சக்தி கெட்டு போனனால நோய்க்கிருமி வளர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு வித்தியாசம். ஒரு நாய், ஒரு நாய் செத்து போயிருக்கு, அந்த நாய் செத்து போன நிறைய புழு வந்துருச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த புழுவால தான் நாய் கொல்லப்பட்டதுன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் நாய் செத்து போனால புழு மாதிரி. HIV வைரஸ் என்பது இதற்காக வேதாத்துக்காக நான் பேசவில்லை. HIV வைரஸ் என்பது லட்சுமி, அதனுடைய செயற்பாடு என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமக்கிறதுதான் HIV வைரஸ் உடைய செயற்பாடாக இருக்கிறது என்றுதான் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இல்ல அது சொல்லுங்க, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியானனால தான் அந்த வைரஸ் வந்துருச்சு. ஆமா, அதுக்கு ஒரு தடுமன் வந்தாலும் இறந்து விடலாம், மறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. டிவிடியில் இருப்பது சிகிச்சை முறையா அல்லது நாங்கள் எப்படி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் ஆலோசனையா? அதில் என்ன இருக்குன்னா டிவிடியில் உடம்புடைய டோட்டல் அனாட்டமி இருக்கும். ரத்தம்னா என்ன, செல்கள்னா என்ன, உறுப்புகள்னா, முதல்ல அது வரும். அடுத்தது நோய்களை பற்றி எல்லா நோய்க்கும் விளக்கம் இருக்கும். சக்கரை நோயின்னா என்ன, எப்படி வந்து ஸ்டார்ச் வந்து கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் எப்படி கன்வெர்ட் ஆகுது, பேங்க்ரியாஸ் எப்படி இன்சுலின் கொடுக்குது, மருந்து மாத்திரை சாப்பிட்டா என்ன, இன்சுலின் போட்டால் என்ன, இப்படி எல்லா நோய்க்கான விளக்கம் இருக்கும். அடுத்தது நமக்கு எந்த நோய் வந்தாலும் நம்மளை நாமே எப்படி குணப்படுத்துற டெக்னிக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 100 கேள்விக்கு பதில் இருக்கும். காலை எந்திரிச்சு 2 நிமிடம் தண்ணி குடிக்கலாமா, பரம்பரை நோயை குணப்படுத்த முடியுமா, பால் சாப்பிடலாம், இப்படி ஒரு ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. அந்த 100 கேள்விக்கும் பதில் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸசைஸ், யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் எல்லாமே இருக்கும் அந்த ஒரு டப்பாக்குள்ளே. அந்த டப்பா வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் யார் என்ன வந்து பார்க்க வேண்டாம், அந்த டப்பா உங்ககிட்ட பேசும், அதில் இருக்கிற டிவிடிகள் உங்களை பேசும். இப்போ வந்து இப்போ இந்த இந்த மாதிரியான சிகிச்சைகள் வந்து இந்தியாவிலும் மலேசியாவிலும் கூட நீங்கள் சேர்ந்து வருகிறீர்கள், இப்போ இலங்கையிலும் கூட நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். எவ்வாறாக இருக்கிறது இந்த சிகிச்சை முறைகள், எவ்வாறு வரவேற்பை பெற்றிருக்கிறது? ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா எல்லா ஊர்லேயும் நோய் இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது. இது வரைக்கும் யாரும் நிறைய பணம் செலவு பண்ணி நோய் குணமாகாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்கலாம் இந்த டெக்னிக் மூலம் குணப்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வெப்சைட்டில் போய் ஹிலர் பாஸ்கர் அப்படின்னு பார்த்தாவே குணமானவங்களுடைய லிஸ்ட்டு நிறையா பேர் அவங்கவுங்க சொல்லியிருப்பாங்க, நான் எப்படி குணமானங்கிறது சொல்லியிருப்பாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணி தெரியும், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒரு வெளியீட்டு கூட இருக்கிறது இல்லையா? ஆமாம், லட்சுமி. பசியின்றி எதையும் உண்ணாதீர், உண்ணும் போது உணவை தவிர எதையும் எண்ணாதீர். பசியின்றி எதையும் உண்ணாதீர், உண்ணும் போது உணவை தவிர எதையும் எண்ணாதீர் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். சில பழக்க வழக்க முறைகளையும் இதன் ஊடாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது சிகிச்சையின் பின் நீங்கள் பின்பற்ற வேண்டிய சில விடயங்கள், உணவு உட்கொள்கின்ற பொழுது, நீர் அருந்துகின்ற பருகின்ற பொழுது சில விடயங்கள், சில உணவு வகைகள் சம்பந்தமாக கூறியிருக்கின்றீர்கள். சார், இந்த செவி வழி தொடு சிகிச்சை இந்த முறையும் நீங்கள் கூறுகின்ற கருத்தும் மற்ற மருத்துவத்தை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. நான் இதை பற்றி சில பிரிவுகளை நான் காட்ட கூறவில்லை. நீங்கள் கூறுகின்ற, அதாவது நோய்க்கான காரணமாக இருக்கலாம், நோய்க்கான சிகிச்சை முறையாக இருக்கலாம், நீங்கள் கூறுகின்ற கருத்தும் அதே போல இந்த சிகிச்சை முறையும் வித்தியாசமாக இருக்கின்றது. அதனால் கேட்கின்றேன், இது எந்த அளவுக்கு வெற்றி அளித்திருக்கிறது, எத்தனை பேர் இதில் பலன் பெற்றிருக்கிறார்கள், எந்த அளவில் பலன் பெற்றிருக்கிறார்கள்? 100,000 பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 500-1,000 ஃபோன் கால்ஸ் மட்டும் வந்துட்டுருக்கு. 10 பேர்த்த வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா கூப்பிட்றவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, ஏன்னா குணமானவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஸோ என்னால் சொல்ல முடியலன்னா 10 பேர்த்து ட்ரைனிங் கொடுத்து பதில் சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா நான் யாரையும் நேரில் வர சொல்ல, எனக்கு ஃபீஸ் கொடுங்கன்னு சொல்ல, ஒரு நாலேஜை கற்றுக் கொடுக்குறோம். இது எல்லாமே ஃபோனு இன்டர்நெட் மூலமாகவே நோய் குணமாயிட்டுருக்கு. நான் எதுவும் கொரியரில் வந்து மருந்து மாத்திரை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த சிகிச்சை எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கணும்னா இன்டர்நெட்டில் போனீங்கன்னாவே ஏற்கனவே நிறைய குணமானவங்க அவங்கவுங்க நான் எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்கல, அவ்வளோ பேர் ஏற்கனவே குணமானவங்க அவங்களுக்கு தகவலை தெரிவிச்சிட்ருக்கிறாங்க. உழைக்கிறோம் அப்போ உடம்புக்காக செய்கிற அஞ்சலியும் பிரச்சனை வந்தால், தவறு நடந்தால் நோய் வந்துடும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா சாப்பாடை எப்படி சாப்பிட்டா நல்ல பொருளாக உள்ளே போகும், ஒரு டெக்னிக். தண்ணியை எப்படி குடிக்கணும், மூச்சு காற்றை எப்படி இழுக்கணும், எப்படி தூங்கணும், எப்படி உழைக்கணும், இப்படி 5 விதமான டெக்னிக் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த 5 மாற்றும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்கள் ஒழுங்காகிறது மூலமாக ரத்தம் சுத்தமாகி எல்லா நோயும் குணப்படுத்துது. சரி, அதாவது எத்தனை, இப்போ நான் சில விடங்களை கூற வேண்டும், எத்தனையோ பல வகையான மருத்துவ முறைகள் இருக்கின்றது, பல மருத்துவ வைத்திய நிபுணர்கள் இருக்கின்றார்கள், உலகிலே பிரபலியமான நிபுணர்கள் இருக்கின்றார்கள், பிரபலியமான மருத்துவ முறைகள் இருக்கின்றது,
சில முக்கியமான சில சிகிச்சை முறைகளும் இருக்கின்றது, சில அறுவை சிகிச்சைகள் கூட இருக்கின்றது. இப்படி இருந்தும் சில நேரங்களில் சில நோய்களை குணமாக்க முடியாமல் போகின்ற துர்நிஷ்டமான நிலைமையும் இருக்குது. இது வேறொரு பிரச்சனை. இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் கூறுகின்றது போல சில பழக்க வழக்க முறைகளை நாங்கள் அன்றாடம் கைக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். நோய் வருவதற்கு முன்பாகவே இத்தகைய பழக்க வழக்கங்களை நாங்கள் கையாண்டோமானால், அதை வெளில வருவதற்கு முன்பதே அணை கட்டுவது போல இருந்தால் சிறப்பானதாக இருக்கும். ஆனால் நோய் வந்ததன் பின்பு நீங்கள் கூறுகின்ற பழக்க வழக்கத்தின் மூலமாக இந்த நோய்களை குணமாக்க முடியுமா? கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். நம்ம தெரப்பி வந்து வருமுன் காப்போம் திட்டம் கிடையாது, வந்த நோய் குணப்படுத்துகிற திட்டம். இல்லை எப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்வது சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல்கள் செத்து பிழைக்குது. நம்ம உள்ளங்கையில் தோல் இருக்கு இல்லைங்களா, இது பிறக்கும் போது இருந்த தோல் கிடையாது, அடிக்கடி புதுசாக மாறுது. லிவர் வந்து 1 இயரில் தன்னைத்தானே புதுசாக மாற்றிக்குது, கம்ப்ளீட் செல்ஸும் செத்து. டபிள்யூபிசி 13 நாள், ஆர்பிசி 21 நாள், இன்டஸ்டைன் 36 மணி நேரம். என்ன சொல்றேன்னா, வேறு வழியாக செத்து போன செல்லும் லெட்டின் வழியாக யூரின் வழியாக சளி வழியாக வெளியே போயிட்டு இருக்கு. நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் பர் மினிட் 300 crore செல்ஸ் புதுசாக உருவாது இல்லைங்களா, அது நோயில்லாத செல்லாக உருவாகும். அப்போது கிட்னியில் இருக்கிற செல்கள் செத்து புதுசாக உருவாகுது இல்லைங்களா, அப்போ புதுசாக உருவாகி கிட்னியே புதுசாக உருவாகிற டெக்னிக் நம்பகிட்டு இருக்குது. அதனால் வந்து இது நோயை குணப்படுத்துகிற திட்டமே தவிர வருமுன் காப்பும் திட்டம் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், கிட்டப்பார்வை தூரப்பார்வை இருக்குது ஒருத்தருக்கு, கண்ணு சரியாக தெரியல, கண்ணாடி மாற்றுறாங்க. இந்த கண்ணாடியோட பவர் போக போக அதிகமாகிட்டு போகுதா கம்மியாகிட்டு வருதா? பவர் அதிகமாகுது. கண்ணாடியோட பவர் அதிகமாகுதுன்னு என்ன அர்த்தம்? கண்ணு பவர் கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணால் கண்ணாடி பவர் கம்மியாகிட்டு வந்து போட வேண்டாம். நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது யாரெல்லாம் எந்தெந்த நோய்க்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்களோ அது ரெடியூஸ் ஆகி 3 மாதம் 4 மாதத்தில் அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஸோ எப்போ நம்ம சாப்பிட்ற மருந்து மாத்திரையுடைய டோஸ் அதிகமாகுதோ நோய் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஸோ உறுப்புகள் புதுப்பிக்கிற டெக்னிக் தான் நான் சொல்லி கொடுக்குறேன்னு தவிர இது வருமுன் காப்பம் கிடையாது, வந்த நோய் குணப்படுத்துகிற திட்டம். ரெண்டாவது அம்சத்தை நம்மோட இணைந்துக்கொண்ட எனட்டமிக் தெரப்பி சம்மந்தமான விளக்கங்களை தந்த செவி வழித்தொடு சிகிச்சை நிபுணர் திரு ஹீலர் பாஸ்கர் அவர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் இணைகிறோம் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா வாயிலாக. உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தலைப்புக்கு கீழே நிகழ்ச்சியில் வந்து எங்கள் தலைப்பில் உங்கள் கருத்து பகுதி என்று பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. அந்த கருத்து பகுதியை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக வந்திருக்கிறது வந்து ஒரு திறந்த நேரடி கலந்துரையாடலுக்கு. இந்த கலந்துரையாடல் எதை பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஏதாவது நோய் வந்துட்டால் உடனே அது மருந்து மாத்திரை தேடி வைத்தியர்கிட்ட போவோம். அதை விட அதை குணப்படுத்துறதுக்கு நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. ஆங்கில மருத்துவம் இருக்குது, சீன மருத்துவம் இருக்குது, அது இல்லாமல் மூலிகை மருத்துவங்கள் இருக்குது, ஆயுர்வேத மருத்துவம், அதே போல் சிங்கள மூலிகை மருத்துவம், இப்படி நிறைய மருத்துவ வகைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு மருந்து உங்களுக்கு தரப்போகிறாங்க, அல்லது ஒரு வைத்தியர் வந்து வைத்திய ஆலோசனை பெற்றுட்டு நீங்கள் இந்த மாதிரி மருந்துகளை உட்கொள்ள போகிறீங்க. எந்தவித மருந்துமே இல்லாமல் நோய்களை குணப்படுத்துகிற முறை ஒன்று இருக்குதா? அப்படி இருந்தால் அது எவ்வளோ நல்லா இருக்கும். இப்படி நீங்கள் யோசிக்கிறக்குள்ள அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சின்னு நாங்கள் இப்போ கதைக்க போகிறோம். அதற்காக தென்னிந்தியாவிலேருந்து வருகை தந்திருக்கிற திரு ஹீல பாஸ்கர் அவர்களை தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். குறிப்பாக இவரை பற்றி சொல்கிறதா இருந்தால், இந்த அனட்டமிக் தெரப்பி என்று சொல்லக்கூடிய அந்த தொடுவலை சிகிச்சை முறையை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிற ஒரு வைத்தியர்னே சொல்லலாம். ஆனால் வைத்தியராக இல்லாட்டியும் இவர் வந்து அது சிகிச்சை நிபுணராக இருக்கிறாரு. எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை அது ஒரு செவி வழியாக உங்களோட ஒரு தொடர்ச்சியாக ஒரு 4 மணித்தியாலம் பேசுவதிலிருந்து உங்களுடைய நோய்களை உங்களுக்கே கட்டுப்படுத்தக்கூடிய நோய்களை இல்லாமாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கே அவர் உருவாக்கி தராரு. இப்போ பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவ்வளோ டெக்னாலஜி வைஸில் நாங்களோ இவ்வளோ டெவலப் ஆகி வந்திருந்தாலும் மருத்துவத்துக்கே சவால் விடுக்கக்கூடிய மாதிரி இவர் சொல்கிறாருன்னு சொல்லி. இதில் என்ன உண்மை இருக்குது? இவர் என்ன சிகிச்சையை கண்டுபிடிச்சிருக்கிறாரு? இந்த சிகிச்சை உங்களுக்கெல்லாம் எப்படி பலனளிக்க போகுது? இதை பற்றி தான் அவர் உங்களுக்கு விவரமாக சொல்ல போகிறாரு. தொடுவலி சிகிச்சை நிபுணராக இருக்கக்கூடிய இந்த ஹீல பாஸ்கர் இவர் வந்து இந்தியாவில் இருந்தாலும் இந்தியாவில் நிறைய இடங்களில் இந்த சிகிச்சை முகாம்களை நடத்திட்டு ஒரு நாளைக்கு ஏராளமான மக்களை குணப்படுத்திட்டு வராரு. இவர் அந்த தொடர்ச்சியாக அந்த 4 மணித்தியாலங்கள் பேச போகிற விஷயந்தான் உங்கள்கிட்ட இருந்து உங்களை நோயை பிரிச்செடுக்க போகுது. ஒரு சிம்பிள் தியரி தான் இது. அதாவது உங்கள் வாழ்க்கை வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி திட்டமிடுறீங்க, அதை உங்களுக்கு நோய்கள் வந்தால் அந்த நோயை வர்றதுக்கு முதல்ல எப்படி காப்பாற்றுறது, வந்த நோயை உங்கள்கிட்ட இருந்து எப்படி விரட்டுறது, இதை பற்றிய அந்த சின்ன ஒரு டெக்னிக்கை தான் உங்களுக்கு சொல்லித்தராரு. இப்போ நோய்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. வெளியிலேருந்து உங்களை தாக்குற நோய்கள் இருக்குது, உள்ளே இருந்து உங்களை தாக்குற நோய்கள் இருக்குது.
இப்போ பிறகும் போது மனிதன் வந்து இப்போ காய்ச்சலோட வரதில்லை, நமக்கு பிறந்த பிறகுதான் காய்ச்சல் வருது. அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு கத்தியில் ஒரு கீரல் விழுந்துன்னு சொன்னால் அது நீங்கள் பிறக்கும் போதே வரதில்லை, ஏதோ ஒரு தற்செயலாக நிகழ்கிறது. இந்த மாதிரி தற்செயலாக நிகழ்கிற சம்பவங்களை விடுத்து உங்களுக்கே ஏற்படக்கூடிய இயற்கையாக ஏற்படக்கூடிய நோய்கள், அது ஏதாவது உங்களுடைய தவறு காரணமாக ஏற்படக்கூடிய நோய்களாக இருக்கலாம், அந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்கான எளிமையான சிகிச்சை முறை அந்த டெக்னிக்ஸ் தான் சொல்லித்தர போகிறார் எங்களுடைய பாஸ்கர். இதில் எந்த வகையான டெக்னிக்ஸ், இதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணணும், அதை நீங்கள் என்ன மாதிரியான இது இப்போ யோகாசனம்னு சொன்னால் எங்களுக்கு சில அங்க அபியாசங்கள்லாம் செய்ய வேண்டி வரும், இதில் உங்களுடைய டெக்னிக்ஸில் எந்த வகையான சிகிச்சை முறை அது? இது வந்து நம்ம யோகான்னு சொல்ல முடியாது, மருந்து மாத்திரையும் கிடையாது. எப்படின்னா மறுபடியும் சொல்கிறேங்க, நாலு மணி நேரம் இருந்தால் தான் புரியும், இருந்தாலும் நான் ஒரு 10-15 நிமிஷத்தில் அந்த 4 மணி நேரம் சப்ஜெக்டை ஷார்ட்டாக சொல்கிறேன். முதல் 1 மணி நேரம் வந்து உடம்பை பற்றி பேசுவேன், ரத்தம்னு என்ன, உடம்புன்னு என்ன, செல்கள்னு என்ன, உறுப்புகள்னு என்ன, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி படிக்காதவங்களுக்கு புரியும். அடுத்த 1 மணி நேரம் நோயின்னு என்ன, நோய் வரும்போது உடம்புகள் நடக்குது. அதுக்கப்புறம் நாம் செய்கிறப்ப வைத்தியம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு. கடைசி 1 மணி நேரத்தில் நம்ம நோயை நாமளே எப்படி குணப்படுத்துறது, ஒரு 4 மணி நேரம் பேசினா தான் புரியும். இருந்தாலும் சில சிம்பிளாக சில டெக்னிக் சொல்கிறேன். நாம் சாப்பாடை சாப்பிட்டோன்னு சாப்பிடும் பொழுது வாயில் சாப்பாடு போடுறோம், உதட்டை பிரித்து பாருங்கள், இப்படி யார் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ இவங்களுக்கு எல்லா நோயும் வரும். அப்போது சாப்பாடு ஒரு பந்து, எச்சில் ஒரு பந்து மாதிரி கற்பனை பண்ணுங்கள். உதட்டை பிரித்து சாப்பிடும் பொழுது நம்ம காற்றையும் சேர்த்து சாப்பிட்றோம், காற்று வாய்க்குள்ளே போச்சுன்னா வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி. இப்போ என்ன பண்ணணும், நம்ம எப்படி சாப்பிட்ணும், சாப்பாடு வாயில் போட்டு பாருங்கள், உதட்டை மூடி சாப்பிட்ணும். இவ்வளோதான், இதுக்கு யோகான்னு பேர் வைக்க முடியாது, இது எனக்கு காஃபி ரைட் வாங்க முடியாது, உதட்டை மூடி சாப்பிட்றது உங்கள் வேலை. அதனால் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும், பார்க்குறக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சர்க்கரை நோயாளி உதட்டை பிரித்து சாப்பிட்டா அந்த சர்க்கரைக்கு இன்சுலின் கிடைக்கிறது இல்லை, உதட்டை மூடி சாப்பிடும் பொழுது அந்த சர்க்கரைக்கு இன்சுலின் கிடைக்குது. அதே மாதிரி உதட்டை பிரித்து சாப்பிடும் பொழுது அந்த கால்சியம் தைராய்டு சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் உண்டு பண்ணுது. உதட்டை மூடி சாப்பிட்ற ஒரு கால்சியம் உள்ளே போகும்போது தைராய்டு நோயை குணப்படுத்துது. சார், இப்போ சிகிச்சையை பற்றி சொல்கிறதா, இப்போ கொஞ்சம் சிகிச்சையில் வந்து குணப்படுத்தக்கூடிய நோய்களை பற்றி சொல்கிறோம், இதை குணப்படுத்த முடியாத நோய்கள்னு ஏதாவது இருக்கா அந்த சிகிச்சையில்? எமர்ஜென்சி ஆக்சிடென்ட், கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கியில் சொல்கிறது, பாம்பு கடிக்கிறது, இந்த மாதிரி எமர்ஜென்சி குணப்படுத்த முடியாது. இப்போ நானும் எமர்ஜென்சிக்கு நான் வைத்தியர் தான் போய் பார்ப்பேன், என் கண்ணில் கத்தி எடுத்து குத்திட்டிங்கன்னா நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன், இந்த ஆட்டாமி தெரப்பியை ஃபாலோ பண்ணுங்கள் குணமாகனு சொல்லிட்டு இருக்க மாட்டேன், நான் டாக்டரை போய் பார்க்கணும். அதாவது நோய்கள் ரெண்டு வகைப்படும், ஒன்று உள்ளுக்குள்ளேயே வர நோய்கள், இன்னொன்று வெளியிருந்த ஒரு நோய்கள். ஒரு பொருள் வந்து ஒரு உறுப்பு அட்டாக் பண்ணி சேதாரப்படுத்தினா அந்த உறுப்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்க தெரியாது, ஆனால் உள்ளேயே வந்த நோய்களை உள்ளே குணப்படுத்தலாம். இப்போ கிட்னி ஃபெயிலியருங்கிறது யாராவது கத்தி எடுத்து குத்துனாங்களா? இல்லை. உள்ளே ஃபெயில் ஆச்சா? உள்ளே குணப்படுத்தலாம். கிட்னியில் கல்லுங்கிறது யாராவது கள்ளத்துக்கு உள்ளே போட்டிங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் நோய் உள்ளிருந்தே வந்துச்சா வெளியிருந்து வந்துச்சா? அப்போ 95% நோய்களுக்கு நாம் நம்ம தெரப்பி மூலமாக குணப்படுத்திக்கலாம். இதில் எதெல்லாம் குணப்படுத்த முடியாதுன்னு தெரியும், அதுக்கு நாம் வைத்தியத்துக்கு போக, நானும் போவேன். வெறும் பேச்சு மூலமாக, பேச்சு மட்டுமே உங்களுக்கு மருந்தாக அமைய போது, தொடர்ச்சியாக 4 மணித்தி ஆளுங்கள் இவருக்கு முன்னால் உட்காந்து இவர் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கும் பொழுது, அல்லது இந்த டிவிடியோ அல்லது வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு எப்படி நோய் வருது, அது எந்த ஃபேக்டர்ஸ், எந்தெந்த காரணிகள்லேருந்து வருது, அந்த நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம், எப்படி குறைக்கலாம், அந்த நோய் உங்களுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு அந்த நோய்களை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவராக இருக்க போகுது. இப்போ இந்தியாவில் இந்த சிகிச்சை முறை வந்து வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு, இந்தியாவில் இந்த சிகிச்சைக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 500-1000 பேர் சிகிச்சை கொடுத்துட்ருக்குறேங்க. ஆரம்பத்தில் 5 வருஷத்துக்கு மேலே ஆரம்பித்தேன், 2.5 வருஷம் யாருமே வரல, ஈவன் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறான், ஏதோ வந்து உழகிட்டுருக்கிறான்னு யாரும் வரல. அப்புறம் ஒவ்வொருத்தராக குணமாக இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு இல்லை ரீச் ஆயிடுச்சு, பல லட்சம் பேர்த்துக்கு ரீச் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 பேர்ல 1000 பேர்த்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலும் ஏன் மற்ற நாடுகளுக்கு நான் வரேன்னா, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி எல்லோரும் ட்ரீட்மெண்ட்டில் நல்லா குணமாயிட்டிருக்கிறாங்க. இது எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறக்காக நான் ஒவ்வொரு நாடாக சுற்றுப்பயணம் போய் இந்த விஷயத்தை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் சில டெக்னிக்ஸ் இருக்கு, அதை சொல்ல மக்கள் பிரயோஜனமாக இருக்கும். சரி, அதே சொல்ல அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சாதாரண டாக்டர்கிட்ட போயிட்டு நாங்கள் ஒரு கன்சல்ட் பண்ணுறதா இருந்தால் திரும்ப வர இன்னொரு நாளில் வாங்கன்னு சொல்லுவாங்க, தொடர்ச்சியாக 2வது தடவை போகணும், 3வது தடவை போகணும். இந்த சிகிச்சை முறைக்கு எத்தனை தடவை போகணும், எத்தனை தடவை சந்திக்கணும்? ஒரே முறை வந்தால் போதும், இன்னொன்று ஒரு முறை கூட வர வேண்டாம், டிவிடி வாங்கி வீட்டில் உட்காந்து பார்த்துட்டா போதும். ஒருவேளை சந்தேகம் இருந்தால்
இமெயிலில் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இவ்வளோதான், அடுத்த முறை பேசுங்கன்னு தான் சொல்லுவோம், வாங்கன்னு சொல்ல மாட்டேன். இப்படி காய்ச்சிட்டு கூட நல்ல விறுவிறுப்பான தகவல்லாம் சொல்கிறாரு. சிகிச்சை முறையில் எங்களுக்கு ரொம்ப பிரயோசனம் மிக்க ஒரு செய்தியாக தான் இருக்கும். இருந்தாலும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகிற ஒரு சிக்கல் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிருச்சு. இருந்தாலும் எங்களுடைய தங்களுடைய நேரத்தை எங்களோட செலவழித்து இவ்வளோ நேரம் அமைதியாக எங்களோட வந்து கேட்டுக்கிருந்த நேயர்களுக்கு நன்றி. அதே போல் எங்களோட இந்தியாவிலிருந்து வந்து இணைந்திருக்கிற திரு ஹீல பாஸ்கர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் சக்தி டீன் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம் ஐயா. சரி, உங்களுக்கு தேவையான சில சந்தேகங்களையும் தெளிவுபடுத்துவதற்கு இந்த நேர்காணல் நாங்கள் சமர்ப்பணம் செய்ய போகின்றோம். எனவே நீங்கள் தொடர்ந்து வந்து தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தெரிந்த அதே தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி உங்கள் சந்தேகங்களை நீங்கள் வினவலாம். அதற்கான சந்தேகம் ஏன் ஏற்பட வேண்டும் என்பதற்கான கேள்வியை நான் இப்போது அவரை அறிமுகப்படுத்தும் போது குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஹீலர் பாஸ்கர் என்பவர் இப்போது உலக பிரசித்தி பெற்றவர், உலகினுடைய சகல இடங்களிலுமே சென்று வருகிறார். காரணம், அவருடைய புது வகையான சிகிச்சை முறை எமக்கு அல்லது மக்களுக்கு செலவில்லாத ஒரு சிகிச்சை முறையாக, அதாவது மக்கள் தாங்களே அதை உணர்ந்து கொண்டு செய்யக்கூடிய செலவு இல்லாத சிகிச்சை முறையாகவும், வாழ்க்கையில நாங்கள் நாளாந்தம் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கைகள்ல நாங்கள் கொஞ்சம் மதிநுட்பமா சில மாற்றங்களை செய்வதன் ஊடாக, அல்லது நாங்கள் ஏற்கனவே இருந்த நல்ல விடயங்களை மாற்றி அமைத்ததன் ஊடாக ஏற்படுகின்ற விடயங்களை மாற்றி அமைக்கிறதுக்கும் உதவக்கூடியதா இருக்கு. அது பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம். ஹீலர் பாஸ்கர் அவர்களுக்கு நமது நன்றிகளை கூற முதல் எங்களுடைய கலையாத்துக்கு வருகை தந்தமைக்கு உங்களுடைய அருமையான நேரம் இது. இலங்கையினுடைய எக்கச்சக்கமான பிஸி ஸ்கெடியூல் அதில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிற இந்த மெல்ந்து சாப்பிட்ற அந்த விஷயத்தில் இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து சர்க்கரை, இப்போ இட்லி பொங்கல், சரி, இதே ஒரு பர்கர் சாப்பிட்டா அது கஷ்டம் தானே? பர்கர் சாப்பிட்டாலும் கிடைக்கும். இப்போது இந்த ஊரில் தான் பர்கர் இல்லை, ஆனால் சில நாடுகளில் பர்கர் மட்டும்தான் இருக்கு. அந்த ஊருக்காரங்க எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறாங்க? ஸோ நமது தெரப்பியில் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். என்ன, எல்லா நாட்டுக்கும் நம்ம போயிட்டு வரோம், ஒவ்வொரு நாட்டிலையும் வேறு வேறு உணவு இருக்குது. இந்த நாட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, இன்னொரு ஊருக்கு போயிட்டு இந்த உணவெல்லாம் கெட்டது, எங்கள் ஊர் உணவு தான் நல்லதுன்னு எல்லோரும் அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் எல்லா ஊர்லேயும் ஆரோக்கியமானவங்களும் இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, எதை சாப்பிட்ணும்னு முக்கியம் இல்லை, எப்படி சாப்பிட்ணுன்னு தான் முக்கியம். நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா கொத்து புரோட்டா, ஆனியன் ரோஸ்ட்டு, சில்லி சிக்கன் போட்டு அடி தூள் கலப்புவாங்க, நல்லா இருப்பாங்க. சில பேர் தயிர் சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டு கேன்சர் வந்துடும். சில பேர் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்ருப்பாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். சொல்லுவாங்க, நான் ஃப்ரூட்ஸே சாப்பிட்ருந்தேங்க, எனக்கு போய் வந்துருச்சு என்ன. நீங்கள் எதை சாப்பிட்டீங்கன்னு முக்கியம் இல்லை, எப்படி சாப்பிட்டீங்க அதுதான் முக்கியம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தெரப்பியில் தாங்க டயட் கிடையாது, யார் என்ன வேணால் சாப்பிட்லாம், இது சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்ன வேணால் சாப்பிடுங்க, ஒரே கண்டிஷன், நம்ம சொல்லிக் கொடுக்குற டெக்னிக் பிரகாரம் சாப்பிட்ணும். இன்னும் பல விஷயங்களை நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் உங்களுடைய புத்தகத்தை நீங்கள் தந்தீங்க, அனாடமிக் புத்தகத்தை சும்மா அப்படி திருப்பி தான் பார்த்தது. அதில் ஒன்று விளங்குச்சு என்னென்னா, இந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது குறிப்பாக 1700 வரை உங்களுடைய முன்னோர்கள் கையாண்ட பல விடயங்களை நாங்கள் தவிர்த்ததுனால தான் பல விஷயங்களை நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. நான் எங்கேயோ படித்தோண்டு உங்கள்ட்ட பார்த்தோம். உதாரணத்துக்கு, 3:45 முத சாப்பிட்றதுக்கு முத குளிக்கணும், அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்புறம் இத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும். சாப்பாட்டில், அதாவது எங்களுடைய உணவு இதுக்குள்ளே போகிறதுக்கு ஜீரகமாக இருக்கலாம், கொத்தமல்லியாக இருக்கலாம், இல்லாட்டி கருவேப்பிலையாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே வந்து கறிவேப்பிலை தான் பேர், எல்லாத்துலேயுமே வந்து நமது உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பல விஷயங்கள் இருந்தது. நீங்கள் அந்த 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 இந்த குளிக்கிற பழக்கத்தை கூட அழகாக போட்டிருக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் 37 degrees, அதாவது 98.4 degrees ஃபாரன்ஹீட். இப்போ உங்களுக்கு 37 தான் இருக்கும். நீங்கள் ஒரு பனி பிரதேசத்துக்கு போயிடுறீங்க, இப்போ உடனே 30 minutes, அங்கே வெளியே பனிக்கட்டில் போய் நிற்கிறீங்க, அப்போது உங்கள் பாடி டெம்பரேச்சர் கூலாகணும் இல்லையா? கூலாகாது. அப்போ தெர்மாமீட்டர் வச்சு பாருங்கள், அப்போ 37 தான் காட்டும். இதே நீங்கள் வந்து ஒரு பாலைவனத்துக்கு போயிட்டீங்க ஒரு 30 minutes அப்புறம், அங்கே வெயில் 50 degrees இருக்கும், அங்கேயும் உடம்பு 37 தான் வச்சுருக்கோம் உள்ளே. அப்போது நீங்கள் நான் புரிஞ்சிக்க வேண்டியது, மனித உடம்புடைய டெம்பரேச்சர் 37. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல பல உறுப்புகள் வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போது பாத்ரூமில் போய் நம்ம பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ குளிக்கிறோம், எப்போ நம்ம குளிக்கிறோமோ இந்த பாடி டெம்பரேச்சர் வந்து நாம் மாற்றி விட்டுட்டோம். தோலோ டெம்பரேச்சர் இது மாற்றிட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே உடம்புடைய வேலை என்னென்னா,
மறுபடியும் 37 டிகிரி கொண்டு வர்றதுதான் முக்கியமான வேலையா இருக்குமே தவிர அப்ப ஏதாவது சாப்பிட்டா அதுக்கான ஜீரண வேலையை செய்யவே செய்யாது. அப்போ இது வந்து குளிச்சா ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் சாப்பிடணும். உடனே 45ங்கிறது ஒரு கணக்கு கிடையாது. ஒரு கூலி வேலை செய்கிற ஒருத்தவங்க 10 நிமிஷம் சாப்பிடணும், அவங்க அவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க. இது ஒரு ஒரு அப்ராக்சிமேட் ரொம்ப கான்செப்ட் என்னென்னா, குளிச்சா பாடி டெம்பரேச்சர் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும், அப்போ தான் ஜீரணமாகும். இது ஒரு பக்கம். அடுத்தது சரி சாப்பிட்டாச்சு எப்போ குளிக்கலான்னு கேட்டால், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கு உணவை பொறுத்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் ஆகும். நல்லா ஃபுல் மீல் சாப்பிட்டோம்னா 2.5 மணி நேரம் ஆகும். இல்லை ஒரு வடை சாப்பிட்டோம்னா ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். இப்படி ஒரு பால் சாப்பிட்டா 1.5 மணி நேரம்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருக்கும். இது நம்ம கணக்கு போட்டிருக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறோம்னா, சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும்னு ஒரு கான்செப்ட் வச்சுட்டோம்னா அந்த உணவு நல்லா ஜீரணமாகும். ஒருவேளை சாப்பிட்டாச்சு, ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டாச்சு, உடனே போய் குளிக்கிறோம், என்னன்னா தண்ணி மேலே ஊற்றினோடனே ஜீரணம் பண்ண வேண்டிய அந்த எனர்ஜி அதை விட்டுட்டு இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண வந்துடும். வந்தவுடனே அந்த சாப்பாடு ஜீரணமாகாமல் இது உள்ளே போய் இதுக்கு இன்சுலின் கிடைக்காம சக்கரை வரும், இருதயத்தை போய் பாதிச்சு பிபி வரும், இப்படி எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். அதனால இதில் இந்த காலையில் வந்து சில அந்த மேலத்திய பழக்கம் ஒரு ஒன்று இருக்குது. காலையில் எழுப்பினோடனே வாஷ் பண்ணிட்டு தான் பால் குடிப்பாங்க. வாஷ் பண்ண கையோடு போய் பால் குடிச்சுப்பாங்க. குளித்ததுக்கப்புறம் அப்படி குடிக்கக்கூடாது. அப்படி குடித்தா நல்லா ஜீரணம் ஆகாது. ஆகவே நீங்கள் பால் ஆரம்பத்தில் இருந்து பாலை குடிச்சிருச்சு, பல்ல மணிக்கு பாலை குடித்தா ஒரு 1/2 hour அப்புறம் தான் குளிக்கணும். குளிச்சா ஒரு 1/2 hour அப்புறம் தான் பால் சாப்பிடணும். அது செஞ்சுட்டு வந்தாலே அந்த உடலில் இருக்கிற மாற்றம் தெரியக்கூடிய முக்கியமான கேள்வி வந்து இந்த இந்த மலட்டுத்தன்மை என்று சொல்லுவாங்க, அல்லது குழந்தை பிறக்காத தன்மை. எனக்கு அந்த சொல்லே பெருசாக பிடிக்கிறே இல்லை. ஏன்னா அது நாங்கள் எடுத்துருக்கிறதே இங்கே குறிப்பாக வடக்கில் இருந்து எமது இது பரம்பரை தமிழர்கள் மரபில் அது இல்லை அந்த சொல்லே. ஆனால் குழந்தையின்மை என்று சொல்லுவோம் பல தம்பதியினர் இப்போது தற்போது அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் சொல்கிறாங்க, பிந்திய திருமணங்கள் தான் கூடுதலாக குழந்தையின்மையை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய கருத்துப்படி என்ன, அதுக்காக பரிகாரங்கள் இருக்கா? இல்லை அது சாதாரண விஷயம், அதெல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் கிடையாது. சில விஷயங்களை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். முதல்ல எந்த பெண்ணும் கால் மேல் இப்படி கால் மட்டும் உட்காரக்கூடாது. இப்படி யார் உட்காடுறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துடும். காரணம், இப்படி உட்காரும்போது கருவை போய் அமங்கும், ரத்த ஓட்டம் போகாது, பிராணசக்தி போகாது. ஆனால் இப்போ என்னென்னா எல்லா பெண்களும் ஸ்டைலில் வந்து இப்படி கால் மேலே கால் போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த மாதிரி பெண்கள் உட்கார்ந்தா இது வந்து மரியாதை இல்லை, பெண்கள் அப்படி உட்காரக்கூடாதுமாங்க. ஏன்னா பெண்கள் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. சொல்லி ஆண்கள் உட்காரலாமான்னு கேட்கலாம், ஆண்கள் உட்கார்ந்தா அவங்களுக்கு ஆண்மை குறைவு வரும், பெண்கள் உட்கார்ந்தா குழந்தை பிறக்காது. இப்படி உட்காரும்போது பெண்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி உட்கார்ற எல்லா பெண்களுக்கும் மென்சு சம்மந்தமாக எல்லா பிரச்சனையும் இருக்கும். எந்த பெண் இப்படி உட்காடுறாங்களோ அவங்களுக்கு இருக்காது. செக் பண்ணி பாருங்கள், நான் நிறைய ஆராய்ச்சியை பண்ணி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், குழந்தை வேணுமா, இப்படி உட்காரவே கூடாது. இனிமேல் இப்படி தான் உட்காரும். ஒன்று, ரெண்டு, நைட்டு படுக்கும்பொழுது இப்படி காலை பின்னி படுக்கக்கூடாது. காலை பின்னி படுத்தாலும் அதே பிரச்சனை வருது. ரெண்டு, மூணு, தலை செய்யும் பொழுது உச்சி நடு நேர் எடுத்து தான் செய்யணும். இப்போ ஃபேஷனாக வந்து சைடில் எடுக்கிறது, 2 இன்ச்சுக்கு மட்டும் எடுக்கிறது. இப்போ இது என்ன இல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. இது பல இருக்குது, இல்லை உச்சியே இல்லை அந்த தலையில் பாருங்கள். அதுக்கு பேர் சீமந்த ரேகன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நடு நேர் எப்போ யா எந்த பெண் எடுத்து வாடுறாங்களோ அவங்க கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கும், கண்டிப்பாக குழந்தை போடுறோம். அதுக்கு என்ன காரணம் கர்ப்பப்பைங்க வருது? வறும புள்ளிகள் அங்கே இருக்குது. இங்கே தினமும் அந்த சீப்பு வச்சு சீவி சீவி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கே சீவ 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 நறுப்பே ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் இந்த இடத்துல பொட்டு வைப்பாங்க பாருங்கள், கல்யாணம் அப்புறம் பொட்டு வைக்க மாட்டாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பொட்டு வைக்க மாட்டாங்க, காலேஜ் படிக்கும்போது பொட்டு வைக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சுன பாருங்கள், அந்த பெண்ணுக்கு இங்கே இங்கே ஒரு பொட்டு வச்சுட்டு போவாங்க. அது காரணம் என்னென்னா, இந்த இடத்த மசாஜ் பண்ணால் நறுப்பே ஸ்ட்ராங்காக குழந்தை பிறக்கும். அந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே நம்ம தாத்தா பாட்டி செஞ்சுட்டு இருந்த பழக்கம் தான். நான் ஒன்று புதுசாக அதான் முதலே நான் சொன்னேன், புத்தகம் வாசிக்கும் போது நாங்கள் இங்கே பெரிய இடத்த விடுறதால தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துருக்கு. அப்போ வந்து அந்த காலத்தில் குழந்தை ஒரு பெண் கர்ப்பமான ஒன்று எல்லாம் ஊரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு முள்ளம்பன்றியோட முள் எடுத்து இந்த இடத்துல கீறி விட்டுருவாங்க. எதுக்குன்னா அந்த அங்கே காயம் பட்டுருச்சுன்னா அந்த அந்த பொண்ணு அந்த நேரத்தை நினச்சிட்டே இருக்கும். நினச்சிட்டே இருந்தால் அந்த இடத்த நினைச்சாவே கர்ப்பி ஸ்ட்ராங் ஆயிரும். இதெல்லாம் ஏற்கனவே இருந்த பழக்கம். அதுக்காக முள் கீருங்கன்னு சொல்லல, டெய்லி நடுநீர் எடுத்து வாரணும், இங்கே பொட்டு வைக்கணும். இது ஒன்று. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்போ எல்லாம் இந்த இந்த குறிப்பாக இந்த என்ன சொல்லுவாங்க இந்த பெண்மை வாதிகள்னு சொல்கிறாங்களுக்கு உங்கள் மேலே சரியான கோபமாக இருக்குது. காலுக்கு மேலே காலை போட வேணாங்கிறாரு தலைவர், இப்படி தீவிர சொல்கிறாருன்னு. ஆனால் நல்லது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? இல்லை, யாருக்கு அந்த பாக்கியம் வேணுமோ செஞ்சுக்கலாம், செஞ்சுக்கலாம், அது அவங்க விருப்பம். அடுத்தது கிழக்கு மேற்கு நோக்கி ஃபேஸ் பண்ணி மலம் கழிக்கக்கூடாது.
பாருங்க இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பாங்க. அது வந்து குறிப்பாக இந்து சமயத்தில் வந்து எங்களுடைய ஆறுமுக நாவலர் என்ற ஒருவர் இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில், அவருக்கு அவர் வந்து தன்னுடைய புத்தகத்தில் பாலர் புத்தகம் ஒன்று எழுதினவர், அதில் அந்த இந்து சமயத்தில் வந்து கிழக்கு மேற்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த காரணத்தை உங்கள்கிட்டயே கேட்டுட்டுலாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாருங்க இந்த மலம் கழிக்கும் போது ஒரு வித்தியாசமாக கொத்த வச்சு உட்காருவோம் இல்லைங்களா, அப்போது கிழக்கு அந்த சூரியனோட ஒளி இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஸ் அந்த கிழக்கு மேற்கு நோக்கி உட்காரும் பொழுது சூரியனுடைய நேரடியான கதிர்வீச்சுகள் இந்த பெண்ணுடைய பிறப்பு உறுப்புலையே உள்ளே போய் வெறு போய் களைச்சி விட்டுரும். பாருங்க வெப்பம் கலைக்கும், வெப்பம். இப்போ நீங்கள் அதை நீங்கள் அப்படியே நீங்கள் திருப்பி மேனிகுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உடல் செல்சியஸ் 37°C அதோட அது. ஆமாம், அதனால் உங்கள் வீட்டில் டாய்லெட் கிழக்கு மேற்கு ஈஸ்டர்ன் வெஸ்ட் சைடு இருந்துச்சுன்னா உடனே மாற்றுங்க, நார்த் அண்ட் சவுத்தாக மாற்றிடணும். ஒரு சில பேர் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க, இதை எப்படிங்க மாற்றணும், அது இருந்துட்டு போகுது, நீங்கள் உட்காரும்போது திரும்பி உட்காந்துக்கலாம்ல, ஒரு செட் பண்ணி நீங்கள் அது மாதிரி மாற்றி உட்காந்துக்கலாம். இது பாருங்கள் இது சின்ன விஷயம் அப்படின்ற மாதிரி தோணும், ஆனால் இதனால் பல பேருக்கு குழந்தை பிறக்காமல் இருக்குங்கிறது தெரியாது. இது ஒரு பக்கம். அடுத்தது பல வைத்தியர்கள் சொல்லுவாங்க ஆண் தான், ஆணுடைய அதாவது மலட்டுத்தன்மைங்கிறது ஆணுக்கு தான் இருக்கும், பெண்ணுக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த யாரை வேணால் கேட்டு பாருங்கள், பெண்ணுக்கு மலட்டுத்தன்மை கிடையாது ஆணுக்கு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேங்க, பெண்ணுக்கும் உடம்பு தான் ஆணுக்கும் உடம்பு தான். இது ஓப்பனாக சொல்லப்போனால் அந்த வைத்தியர்கள் இந்த பெண்ணை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆணுக்கு தாங்க பிரச்சனை, பெண்களுக்கெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னால் இந்த பொண்ணோட மனசில் வேறு என்ன வரும், அதுக்காக அதெல்லாம் நம்பாதீங்க, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. பெண்ணுக்கும் இருக்கும் ஆணுக்கும் இருக்கும், ரெண்டு பேரும் அதை ஃபாலோ பண்ணுவோம். இப்போ கேஸ்ட்ரிக் இருக்கிற ஒருத்தர் வந்துருக்காரு, அவருடைய கேட்டு கேஸ்ட்ரைடிக்ஸ்னு சொல்லுவாங்க. நாங்கள் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? என்னமா கை உண்டு இருக்கா? இதுக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லிடுறேன். எப்பவுமே ஒன்று கேட்டால் நிறைய விஷயம் சொல்லணும். நரம்பு சம்பந்தப்பட்ட வலிப்பு ஃபிட்ஸ் இந்த மாதிரி இந்த நரம்பு சம்பந்தம் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான், வேப்பங்குச்சியில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் பல்லு விளக்கிட்டு படுத்தா இது உடனே குணமாயிடும். அதாவது காரணம் என்னென்னா, உடம்புல உஷ்ணம் பத்தலை, உஷ்ணத்துடைய சுவை கசப்பு, கசப்பு நாக்கில் பார்த்தா உடம்பு உஷ்ணமாகும். அப்போ பிபி ஃபிட்ஸு நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் பக்கவாதம் யார் இருந்தாலும் சரி, நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் வேப்பங்குச்சி எடுத்து பல்ல வேப்பங்குச்சி வச்சு பல்ல விளக்குங்கன்னு சொன்னால் பல பேர் என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு நல்லா தேதேன்னு தேய்ச்சி இருக்கிற பல்லெல்லாம் ஓட்டம் ஒன்று எகிரெல்லாம் கெடுத்துட்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது, வேப்பங்குச்சி வாயில் வச்சு மெல்லணும். மெல்லும்போது சாறு வரும், அப்புறம் அந்த நாரெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த சாறு தான் பேஸ்ட், கை தான் ப்ரஷ், இப்படி வச்சு விளக்கணும். இப்படி நைட்டு மட்டும் வேப்பங்குச்சியில் பல்லு விளக்கிட்டு காலைல எழுந்திரிச்சோன்னா மறுபடியும் வேப்பங்குள்ள பல்லு விளக்கிட்டாவே அந்த வேப்பங்குச்சியோட கசப்பான சுவை நாக்கில் பட்டால் போதும் இவங்களுக்கு இந்த நோய் குணமாயிடும். ஒன்று. இன்னொன்று, டெய்லி காலையில் இந்த பல்லு விளக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லெண்ணெய் சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் கொஞ்சமாக எடுத்து வாயில் ஊற்றி நல்லா கொப்பளிக்கணும். கொப்பளிச்சா அது வெள்ளையாக மாறிடும், கீழே துப்பிடணும், முழுங்கிடக்கூடாது. இது ஒன்று. அடுத்தது கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி. சரியான உண்மை என்னென்ன, இந்த முரசுகளை வந்து வெளில படுகிறது இருக்கு இல்லையா, இந்த சிதல் கட்டின மாதிரி வெப்பத்தில் படிஞ்சிடும், அதுக்கு நல்லெண்ணெய் மூணு நாள் கொப்பளிச்சாலே அது போயிடுது. ஆமாம், இப்போ நரம்பு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இதுதான் வழி, வெப்பங்குச்சி நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிக்கிறது. மூணாவது, கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி கீரை இதையெல்லாம் நிறைய சேர்த்திக்கணும். கருவேப்பிலை சட்னி மட்டும் சாப்பிட்டா போதும் இவங்களுக்கு இது குணமாயிடும். பரவாயில்ல, உங்களை புத்தகம் சும்மா பார்த்துட்டு நாங்கள் ஏதோ போட்டது சரியாக வந்து வெளியே இருக்காரு. அதே நேரத்தில் அவங்க சொல்லுனா கேஸ்ட்ரைடிஸ் இருந்துச்சு 13, அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்காது இல்லை, அது வேற இது வேற. கேஸ்ட்ரிக் ஏற்கனவே நம்ம விளக்க சொல்லியாச்சு, இந்த சாப்பிடும் போது உதட்டை பிரித்து சாப்பிட்டா காற்று உள்ளே போகும் இல்லைங்களா, இந்த காற்று உள்ளே போய் கேஸ்ட்ரிக் வந்துடுது. இப்படி சாப்பிட்றாங்க சில பேர், ஒன்று சாப்பிட்டேன் பேசிட்டு அதை பார்த்தீங்கன்னா நான் வந்துங்க அப்படின்ட்டு பேசிகிட்டே சாப்பிட்ருப்பாங்க, காற்றுத்தும் சேர்த்து சாப்பாட்டில் உள்ளே வந்துடும், உள்ளே போயிட்டு கேஸ்ட்ரிக்மாங்க. சாப்பிடும் பொழுது உதட்டை மட்டும் முழுங்கிட்டா யாருக்கும் எந்த கேஸ்ட்ரிக் வராது, இப்போ இன்னைக்கு சரியாயிடும் உங்களுக்கு. அதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பசியின்றி எதையும் உண்ணாதி, உண்ணும் போது உணவை தவிர எதையும் அது பஞ்சாவே இருக்கு. கீழர் பாஸ்கர் அவர்களே, உங்கள்கிட்ட இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி,
நாங்கள் டாக்டர்கிட்ட தான் கூப்பிட்றோம் உங்களை, அது எங்களுக்கு இயல்பாக இருக்குது, என்ன வைத்தியர் தானே தமிழில் சரியா. எங்களுடைய படைப்பாளிகள் கேட்குற கேள்வி அடிக்கடி தலையடி வருது, அவனோட யோசிக்கிறார்கள் தானே, நாங்கள் வீட்டு பிரச்சனை இருக்கும் ஆனால் வந்து யோசிச்சிடாதன்னு கொடுத்தா தான் எங்களுக்கு தொழில் ஓடும், எங்களுடைய நாளாந்த விஷயம். இந்த அடிக்கடி வர தலையடிக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, உடம்புக்கு ஓய்வு கொடுக்கறதுக்கு தூங்குறோம், மனசுக்கும் புத்திக்கும் வேலை கொடுத்தா ஓய்வு எடுக்கணும், இது யாருமே எடுக்கிறதே இல்லை. காலை எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறோன்னா யோசிக்கிறோம், இன்னைக்கு எங்கே போகணும், ஏது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும்னு நம்பர் ஆஃப் தாட்ஸ் பர் மினிட், நம்ம மனசில் எண்ணங்கள் எவ்வளோ தோணுதோ இது தோணிகிட்டே இருக்கும், ரெஸ்ட் கொடுக்குறதே இல்லை. அது ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா தலைவலி, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ யாருமே அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதில்ல. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், காலையில் 9 மணிக்கு ஒரு சட்டர் திறக்குது, ஒரு துணிக்கடை இருக்குது, துணியெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, கஸ்டமர் வராங்க, கழிச்சு 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 போட்டுருக்காங்க. நைட்டு 9 மணிக்கு சட்டர் சாத்தினா அத்தனை துணி கலைஞ்சு கிடக்கும், ஏன்னா அவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அந்த ஸ்டாஃப் எல்லாம் உட்கார வச்சு இருக்கிறதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு வீட்டுக்கு போக சொல்லுவாங்க, எழுந்திரிங்களா, அப்போ தான் நாளைக்கு காலில் வந்தால் அடிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம காலைல எழுந்திரிக்கிறோம் இல்லைங்களா, புத்திங்கிற துணி கடையை கலைச்சி போடுறோம், அதை அடுக்கி வைக்கிறதே இல்லை. அப்போ ஒரு 11 மணி 12 மணி அந்த ரேஞ்சில் மொத்தமாக கலைச்சி போட்டனால தலைவலி வந்துடுது. ரொம்ப சுலபம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தலைவலி வந்துச்சுன்னா, ஈஸியான ஒரு அருமையான மெத்தட் என்னென்னா, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இங்கே சேரில் உட்காந்துட்டு கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்தால் போதும். ஒன்றும் இல்லை பண்ணுவோம், தூங்கலாம் நீங்கள் வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இந்த பவன் ஆப்னு சொல்லுவாங்க, அதையா எது அந்த நித்திரை வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷம் இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ட்ரை பண்ணிக்கொண்டு போகும்போது பார்த்தா தெரியும். ஆமாம் சரியா, சரியான தூக்கம் வரும், பார்க்க கண்ணு இல்லாது, ஆனால் ஒரு சைட்டில் திப்போ தூங்குவோம், ஆனால் தூங்கினது ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் தான் பழைய ஃப்ரெஷ்னஸ் ஃப்ரெஷ்னஸ். ஸோ அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம அதை கார் ஓட்டும்போது ஆக்சிலேட்டர் கிளச்சு வேலை கொடு, உடம்பு மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கோம், 5 நிமிஷம் வேலை கொடுக்கணும், ரெஸ்ட்டு கண்ணுக்கு, ரெஸ்ட்டு சிமிட்டுறது, உடம்புக்கு ரெஸ்ட்டு தூங்குறது, புத்திக்கு ரெஸ்ட்டு ஓய்வுன்னு புரிஞ்சுக்கிட்டு சும்மா ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா, சும்மா சிம்பிளாக நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா 1 மினிட் மட்டும், அதில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஆஃபீஸில் இருக்கும்பொழுதும் அப்படி நான் வந்து இந்த 1 நிமிஷம் அமைதியாக இருக்கிறேன் அவ்வளோதான், அப்படி உட்காந்துருக்கணும். 1 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு வேலை செஞ்சு பாருங்கள், இனி வாழ்க்கையில் டயர்னஸே வராது. இன்னும் ரொம்ப சூப்பர் டெக்னிக் வேணும்னா, அந்த 1 நிமிஷம் மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டா போதும், இன்னும் 4 மணி நேரத்துக்கு தாங்க. அதில் வேற காரணங்கள் இருக்கு, நாங்கள் சொன்னது 2 மணி அதை பற்றி பேசியிருக்கோன்னு விளங்க. யார் ஒருத்தர் தன்னுடைய மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் கவனிக்கிறாரோ, அவர் மனசு உடனே ஃப்ரெஷ் ஆகி பழைய நிலைமைக்கு வந்துடும். வணக்கம், வந்த நேரம் ஓடி போயிட்டார், எல்லாரும் வராங்க, என்ன விஷயம்ன்றத நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். அவனு சாப்பிட்றது வந்து ஜீரணமாக இல்லையா, அவருக்கு நெஞ்சிலே நிற்கிறோம், அப்படி இருக்க மாட்டோம், இருக்கணும் ஒழுங்காக சாப்பிட்லன்னு அப்படி தான் இருக்கும். அப்படியா, ஒழுங்காக சாப்பிட்டா ஜீரணமாயிரும். அப்படி ஒழுங்காக சாப்பிட்றங்க, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல சொன்ன போல, பசி எடுத்தா சாப்பிட்ணும், உதட்டை மூடி சாப்பிட்ணும். இன்னொன்று, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கூடாது, பசி இல்லாமல் பசியே வராமல் ஒரு நோய் இருக்குமா? இல்லை இல்லை, பசி கண்டிப்பாக வரும். இவர் சொல்கிறாரு பசியே வருது இல்லையா, இருக்குது பசி வர்றதுனால சாப்பிட்டே இருக்கிறதால பசி வர மாட்டேங்குது. ஒரு நாள் விட சொல்லுங்கள், அப்போ வரும், நான் என்னாலும் சரி பசி எடுத்து தான் சாப்பிடுவேன், சும்மா இருக்க சொல்லுங்கள். பாருங்கள், இதுக்கு கூட எங்கட பழைய முன்னோர்கள் மருத்துவ வைத்து இருக்கிறாங்க, என்ன சொல்லுங்கள் பாவம். இந்த விரதங்கள் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்கா சில நாட்கள், ஏனெண்டா அது நாங்கள் நினைக்கிற வழிபாட்டு முறை உண்டு, உண்மை அப்படி இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்குறதுக்கான வல்லமே நாங்களும் உருவாக்கி வாழ்க்கையில இருந்திருக்கு இல்லையா, மூச்சு பார்த்தா எல்லாம் சரியா இருக்கு. ஒரு மாசம் ஃபுல்லா தப்பு தப்பா சாப்பிட்டுருப்பாங்க இல்லைங்களா, ஒரு நாள் விரதம் வந்து சரி பண்ணிக்கிறது, மறுபடியும் அடுத்த தப்பு தப்பா சார் ரெடி ஆகிக்கிறோம். அப்படிதானே, எல்லாரும் திட்டமிட்டே சரி செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து சொன்னவங்க என்னோட ஒரு பெரிய கேள்வி இருக்கு, என்னன்னா இவ்வளவு சொல்றீங்க, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய அனைத்து நாங்க பேசின டயாபெட்டிக்ஸ் என்ற சொல் நீரிழிவு, இந்த முந்தி நாங்க சக்கரை வியாதின்னு தான் சொல்லுவோம், ஆரம்ப காலத்துல அப்படிதான் சொல்லுவோம். இதே போல ஒவ்வொரு வியாதிகளும் வந்து நாங்கள் ஏற்கனவே ஊரில் பேசின வியாதிகள் தான், அது வந்து இப்போ வந்து சயின்டிஃபிக் நேம்ஸ் விஞ்ஞானபூர்வமான பெயர்களோடு நாங்கள் இப்போ சொல்கிறோம், அது சொன்னா தான் இது ஃபேஷன்ன்றது எங்களுடைய எண்ணம். ஆனால் இதுக்கெல்லாம் நாங்கள் வாழ்க்கையிலேயே அப்போ தீர்வு, நாங்கள் அதாவது ஒரு நாளும் வாழும் போதே தீர்வு கொண்டு வந்திருந்துருக்கிறோம், இப்போ அப்படி இல்லை, இப்போ நாங்கள் நோய்க்கு மருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், இதுதான் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இது பற்றி அறிவு வர்றதுக்கு இப்படி நான் அதை வாசிக்க வைக்கிறதுக்கு என்ன காரணம் அதை சொல்லுங்கள். எனக்கு வந்து நான் இந்த மாதிரிலாம் வந்து உலக மக்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி சொல்லணும்லாம் நினச்சி கூட பார்த்ததில்லை.
வெயில போனா புண்ணு அதிகமாயிரும் சின்ன வயசுல இருந்து ரோஸ் கலர்ல ஒரு மருந்து இருக்கு, அதை உடம்பு ஃபுல்லா தடவிட்டு தான் நான் வெளியே வர முடியும். பாத்தீங்கன்னா இப்ப தோல் நல்லா இருக்கு, இது ஒன்று. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எனக்கு கண் பார்வை மங்கலாயிடுச்சு. நான் சோடாபுட்டி கண்ணாடி மாட்டியிருப்பேன் ஸ்கூலில் படிக்கும்போது. அப்புறம் தலைவலி வரும் பாருங்க, தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணும். வயிற்றுலி இருந்தால் தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணும். இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் வடை போண்டா பஜ்ஜி பொங்கல் தாராளமாக சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏன் சொல்கிறேன்னா, நான் ரொம்ப வருஷம் எதுவுமே சாப்பிடல, பயம் இதை சாப்பிட்ட மாதிரி வந்துருமோ அதை சாப்பிட்ட மாதிரி வந்துருமோன்னு, ஏன்னா சாப்பிட தெரில. இப்படி நான் எனக்கு பல நோய்கள் வந்து நான் சில நேரத்தில் கோமா ஸ்டேஜுக்கும் போயிருக்கிறேன். ஃபிட்ஸுக்காக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ரொம்ப வருஷம் மாத்திரை சாப்பிட்ருக்கேன். எனக்கு வராத நோயாளி எல்லாம் அது எல்லாம் ஒரே நாளில் வரல, ஒவ்வொரு பீரியட் இதை குணப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணி எப்படியாவது குணப்படுத்தி முடிப்போம், இன்னொரு நோய் வரும். இப்படி சின்ன வயசுலேருந்து நான் ஒரு பேசிக்காக ஒரு சொல்லுவாங்க பேசிக்காக ஒரு ஞானின் பேசிக்காக ஒரு நோயாளி. இப்படி என்னுடைய நோயை குணப்படுத்துறதுக்காக நான் பல ஆசிரமங்கள், மூச்சு பயிற்சி, தியானம், யோகா, அக்குபஞ்சர், இந்த மாதிரி முத்ரா தெரப்பி, இப்படி நான் படிக்காத சப்ஜெக்டே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சதுன்னா, இதெல்லாம் வந்து சிகிச்சை, ஆனால் பேசிக்காக நாம் என்னமோ தப்பு பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் யோகா பண்ணால் தலைவலி வராது, நாளைக்கு யோகா பண்ணல தலைவலி வரும். அப்போ என்ன அர்த்தம், யோகா பண்ணுனா தலைவலி போய் குணப்படுத்துது, நாளைக்கு நாம் ஒரு தப்பு பண்ணுறோம் தலைவலி வந்துடுது. ஸோ நாம் செய்கிற தப்பை சரி பண்ணிட்டோம்னா யோகா பண்ணாட்டி கூட ஆரோக்கியமாக இருக்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்த நோய்களை நான் பல புஸ்தங்கள்ல படிக்கிற பல புஸ்தகங்கள் படித்து பல டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பல வைத்தியர்கள், எனக்கு இருக்கிற குருநாதர் அவ்வளோ குருநாதர், எல்லா விதமான வைத்தியத்துக்கும் ஒரு குருநாதர் இருப்பார். ஒவ்வொருத்தையாக போய் 6 மாதம், 1 வருஷம், 3 வருஷம் தங்கி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் உருளெல்லாம் சுற்றி எனக்கு சில விஷயம் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுதுன்னா, நம்ம நோயை நாம் தான் குணப்படுத்த முடியும், நாம் செய்கிற தப்பு தான் நோய். அப்போது இந்த தப்பு பண்ணலாம் இந்த நோய் வரும்னு ஒரு கணக்கு இருக்குது. யாராவது நிறைய பேசினான்னு வச்சுங்களா, ஸ்கின் டிசீஸ் வந்துடும். சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், டீச்சர், அத்தனை பேருக்கு ஸ்கின் டிசீஸ் வரும். ஏந்திரிங்களா, பேசி 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 உடம்புல இருக்கிற காற்று வெளியே போயிடும், நுரையீரல் பாதிக்கும், அப்போ ஆஸ்மா வரும், நுரையீரல் பாதிச்சா மலச்சிக்கல் வரும், மலச்சிக்கல் வந்தால் ஸ்கின் டிசீஸ் வரும். பாருங்கள் எதுக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது. நம்ம அதிகமாக பேசுறதுனால தான் ஸ்கின் டிசீஸ் வந்து தெரியாமல் இவங்க வாட்டுக்கு இந்த வேலையும் பண்ணிருப்பாங்க, பேச வேலையும் பண்ணிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் அடிப்படை காரணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. நான் அதெல்லாம் மாத்தினேன், இங்கே சரியாச்சு. ஸோ எனக்கு வந்த நோய்களை நான் எப்படி குணப்படுத்தினேங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத ஒரு வேலையாக பண்ணுறேன். www.anatomic therapy www.anatomytherapy.org இதான் உங்களுடைய இளையதளம் இல்லையா? இந்த இணையதளத்தில் போய் உங்களுடைய இமெயில் அனுப்பினீங்கண்டா. இப்போ நான் இந்த அனாட்டமிக்க செவிவழி தொடு சிகிச்சை பற்றி ஒரு நூலுண்டு. இவர் சொன்ன அனைத்து விடயங்களும் சொல்லாத இன்று நாங்கள் நேர்காணல் முடியாத பல விடயங்களும் இந்த நூலில் இருக்குது. இந்த நூலில் இருக்கக்கூடிய இந்த விடயத்தை இலவசமாக நீங்கள் PDF ஃபைல் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட இமெயிலில் இந்த அனாட்டமிக் தெரப்பி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜூமின் பண்ணால் சார் இந்த இடம் தான் இருக்குது, ரைட். அனாட்டமிக் தெரப்பி, இந்த அனாட்டமிக் தெரப்பி என்று சொல்லப்படும் டாக்டர் ஓஆர்ஜி என்று சொல்லப்படும் இந்த இணையதளத்துக்கு நீங்கள் போய் நீங்கள் பதிவு செஞ்சீங்களா இருந்தால், உங்களுடைய இமெயிலில் நீங்கள் பதிவு செஞ்சீங்களா இருந்தால் அதற்கு இலவசமாக PDF முறையில் அனுப்புகிறேன். ஹீலர் பாஸ்கர் அவர்கள் சொல்கிறார் என்னென்னா, இலவசமாகவேனும் நாங்கள் கண்டுகொண்ட பல விடயங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார். அதே மாதிரி அனாட்டமிக் செவிவழி தொடு சிகிச்சை, இது ஒரு DVD. இந்த DVD கூட அவர் வெளியிட்டிருக்குன்னா நீங்கள் பார்க்கலாம். இந்த DVD கூட நீங்கள் வெளியிட்டிருக்கிறார். அல்லா விட்டால் நீங்கள் என்ன செய்யணும், யூடியூப்பில் போய் ஹீலர் பாஸ்கர் நீங்கள் டைப் செய்தீங்களா இருந்தால் இந்த அனாட்டமிக் சிகிச்சை தொடு சிகிச்சை முறை பற்றிய ஒரு DVD ஃபைல்ஸ் இலவசமாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். kish.youtube பண்ண இன்னும் டவுன்லோட் செய்கிறதுக்கான சிஸ்டத்தையும் கொடுத்துடலாம். சரி, ஆகவே இவை செய்யக்கூடிய விடயமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் இலங்கை ஃபுல்லாக ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு இந்த விஷயங்களை ஒரு 4 மணி நேரத்தில் எத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருந்தாலும் மொத்த விஷயத்தையும் சொல்லிடுவோம். ஒரு நோய் ரெண்டு நோய் இல்லை, இரட்டிப்பு மடங்கு சந்தோஷம் உங்களுக்கு. அதாவது நேரடியாக மக்களை போய் சந்திச்ச விஷயத்தை சொல்ல போகிறீங்க. ரெண்டாவது, இலங்கை மாதிரி அழகான நாடு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாம், ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ இந்த டூரில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இல்லை, எனக்கு ரொம்ப உலகத்துலேயே ரொம்ப பிடிச்ச நாடு இலங்கை தான். நீங்கள் சுற்றி பார்த்தா தெரியும் அப்படி அழகாக இருக்கும். அதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையுது. ஏன்னா எந்த நாட்டிலையும் சிட்டுக்குருவி பார்க்கல, இந்த எல்லா ஊர்லேயும் சிட்டுக்குருவி இருக்குது. சிட்டுக்குருவி ஒரு ஊரில் வாழ்ந்தாவே அது ஆரோக்கியமான நாடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. நான் இங்கே
சிட்டிக்குள்ளேயே சிட்டுக்குருவி சுத்திட்டு இருக்கு. வேற எங்க ஊர்ல எல்லாம் சிட்டுக்குருவி எல்லாம் பார்த்து நாங்க பல வருஷம், அப்ப ஊர் எவ்வளவு கெட்டு போயிருக்கு. பொல்யூஷன் இன்னும் இல்ல, எதிர்காலம் சொல்ல முடியாது. பரவாயில்ல, இப்ப பல திட்டங்கள் எல்லாம் வந்திருக்க. உங்களுடைய சேவை சிறப்பாக அமையும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் முக்கியமான ஒரு கேள்வி, இப்போ இது வந்து நான் முட்கூட்டி முந்தி வந்து நாங்கள் யோசிப்பது, இந்த எங்களோட புத்தி எங்களோட உடலுக்கு செய்கிற சிக்னல்ஸ் இருக்குது தானே, இது வந்து ஏதோ ப்ளூடூத்லேயும் இந்த வேவ்லேயும் வர மாதிரி தான் எங்களுக்கு வருது. அங்கே அப்புறம் தான் நான் வாசிக்கும் போது புரிஞ்சுது, எல்லாமே வந்து எங்களோட உடல் ரீதியாக போகுதுன்னு சொல்லி, அதாவது முதுகெலும்பினூடாக அங்கே அந்த விடயங்களுக்கு போகணுன்னு தான் இது இயங்குதுங்கிற அந்த விஷயத்தை இப்போ தான் அறிஞ்சு கொண்டேன். இந்த கழுத்திலிருந்து முதுகெலும்பு மட்டும் பலருக்கு வந்து நோய் கொஞ்சம் நோ மாதிரி இருக்கு, இது கொஞ்சம் பாரதூரமான விஷயம் தான். இது முது இந்த கழுத்து, அது காரணம் என்னன்னா யாருமே கழுத்துக்கும் முதுகுக்கும் வேலை கொடுக்கறதே கிடையாது. இப்போ ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் கூப்பிடுறாரு, நாம என்ன பண்ணணும், கழுத்தை மட்டும் திருப்பி பார்க்கணும், யாருமே பார்த்தது இல்லை. அதே மாதிரி பின்னால் ஒருத்தர் கூப்பிட்டா இப்படி முதுகு திருப்பி யாரும் இப்படி பார்த்தே கிடையாது, மொத்த உடம்பும் திரும்பும், அப்படியே சொகுசா வச்சுக்கிறோம். கழுத்துக்கு வேலை தரதில்ல, முதுக்கு வேலை தரல, அப்போ நோய் வந்துடும். இல்லை அந்த முதுகுனா பாருங்க இப்படி திருப்பணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை நீங்க கழுத்து இப்படி திருப்பி இருக்கீங்களோ இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டோட்டிஸ் அப்படின்னு நோய் வரவே வராது. முதுகுக்கு யார் யாரெல்லாம் வேலை கொடுத்தீங்களோ அந்த L1 B1 C1 அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. நாம என்ன பண்றோம், அங்க என்னமோ நோய் நினைக்கிறோம், வேலை கொடுக்காம துருப்பிடிச்சு போச்சு. இதுக்கு ரொம்ப சிம்பிள் டெக்னிக், வக்ர ஆசனம் ஆசனம் இருக்கு. அதை மட்டும் எங்கேயாவது யோகா சென்டர்ல போய் ஒரே ஒரு ஆசனம் வக்ராசனம்னு பேரு, அதை காலைல எந்திரிச்ச உடனே அந்த காலை மடக்கி அந்த முதுகு திருப்பி கழுத்து திருப்புறது ஒரு பயிற்சி இருக்கு, அதிகபட்சமா 2 நிமிஷம் ஆகும். யாரெல்லாம் காலைல எந்திரிச்ச உடனே வக்ராசனம் இப்ப ஆரம்பிக்கிறீங்களோ முதுகு கழுத்துல எந்த பிரச்சனையும் தெரியாது போயிரு 30 நாள்ல. இவ்வளவு ஒண்ணுமே இல்லை, அதுக்கு நம்ம வேலை கொடுக்கறது இல்லை. பல விஷயம் வேலை கொடுக்காம தான் நாங்க நோய் சம்பாதிச்சிருக்கோம். அது சில பேர் மூட்டு ஒழியும்பாங்க, மூட்டுக்கு வேலை கொடுக்கறது இல்லைன்னு அர்த்தம். அப்படி சுத்தரம்னா கடமடா கடமா சவுண்டு வரும், நம்ம சொகுசா வச்சுக்குவோம், அப்புறம் நோய் வந்துடும். அப்புறம் நோய் வந்துருச்சே நோய் வந்து சொல்லுவாங்க, ஓ மூட்டு வலிக்குது அசைக்காத, இன்னும் நல்லா நோய் பெருசாயிரும். எந்த உறுப்புக்கு நம்ம வேலை கொடுக்குறோமோ அந்த உறுப்புல எந்த நோய் வராது. நாம என்ன பண்றோம், யாருமே உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்ல. ஒரு சேர்ல போய் காலைல உட்கார்ந்தாங்கன்னா நைட்டு வரைக்கும் சேர்லயே உட்காந்துருப்பாங்க, அப்ப எல்லாம் வலிக்குமா வலிக்காதுங்களா? சோ வாக்கிங் எக்ஸசைஸ் யோகா அப்படின்னு நிறைய இடத்துல யோகா சென்டர் இருக்கு. பல பேர் 50 வயசு 60 வயசு ஆகும், யோகா தெரியுமா கேட்டாங்க, தெரியாதுங்க. நான் கேட்குறேன், 50 வயசா எவ்வளவோ கத்துக்கிட்டீங்களே, யோகான்னு தெரு தெருவா சொல்லி கொடுக்குறாங்களே, சும்மா என்னன்னு போய் எட்டி பார்த்தா வந்து தெருவே தேவையில்லை. நீங்க எந்த ஒரு டெலிவிஷன் சேனல் தொடங்கினாலே காலையில பின்னாடி யோகா காட்டிட்டு, ஆனா யாரும் செய்யறது இல்லை, பாக்குறாங்க. யோகாவை பார்த்தா பிரயோஜனம் இல்லை, நாம செஞ்சாதான் பிரயோஜனம். செஞ்சு சுவாரஸ்யமான சம்பாஷணையோடு இன்றைய ஹீலர் பாஸ்கருடைய நேர்காணல் நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். அருமையான விடயங்களை பகிர்ந்தீங்க, பழைய ஞாபகங்களை மீட்டீங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று நன்றிகள் பல கோடி. உங்களுடைய செயற்பாடுகளுக்கு இறைவன் மிக அருள் புரிவான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குன்னு கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம்.